சரி அவன் ஒரு பேரரசன் ராஜாவுக்கு என்ன வேலை இருக்கும் போர் வந்தால் சண்டை போட போகணும் இல்லைன்னா அந்த புறத்தில் இருப்பார் இல்லைன்னா வேட்டைக்கு போவார் அவர் என்ன நம்மளை மாதிரி என்ன கடின உழைப்பு உழைப்பு செய்வாரா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி வந்து ராஜாவுக்கு ரொம்ப பிடித்தமான செயல் வந்து வேட்டையாடுதல் அவர் என்ன பண்ணுறாரு தளபதியை கூட்டிகிட்டு வேட்டை போடுறதுக்கு வந்து ஒரு நாயை கூட கூட்டிகிட்டு போகிற பழக்கம் உண்டு அந்த மாதிரி ஒரு நாயை கூட்டிகிட்டு வேட்டைக்கு போகிறார் போய் அங்கே வந்து ஒரு மானை வந்து குறிப்பாத்து அப்படி வச்சு அப்படி சர்ன்னு இழுத்து குறிப்பாத்து மானை அடிக்கிறதுக்காக வில்லெல்லாம் வச்சு ஃபுல் ஃபோர்ஸில் இழுத்து ராஜா வந்து அடிக்கிறதுக்கு வச்சுருக்காரு தலைக்கு மரத்துக்கு மேலே ஒரு கொடிய விஷ கருநாகம் கீழே இறங்கிட்டு இருக்கு ராஜாவுக்கு பாம்பு இறங்குறது சுத்தமாக ஏன் சூப்பர் சூப்பர் அவருடைய முழு கவனமும் வெளி சூழ்நிலையில் இருக்குல்ல அந்த மானை அடிக்கணுங்கிறதில் முழு கவனமாக ஃபோக்கஸாக இழுத்து வச்சுருந்தார் ரைட்டா இதை தற்செயலாக அந்தாண்ட வந்த வேட்டை நாய் ராஜா அந்தாண்ட குறி வச்சுக்கிட்டு இருக்காரு மலை மேல மரத்து மேலேருந்து பாம்பு இறங்கிக்கிட்டு இருக்குது ராஜா இது தெரியாமல் குறி வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறத உணர்ந்து எகிரி ஒரே ஜம்ப் பாம்பு அந்தாண்ட தட்டி விட்டு நான் இந்தாண்ட எகிரி விழுந்துருது ராஜாவுக்கு அப்படி சட்டுன்னு ஒரே ஷாக் ஏன்னா இந்த அதிர்ச்சி தெரியுமா இல்லையா தெரிஞ்சோடனே ஷாக் ஆகிறாரு ஆயிட்டு அப்புறம் தான் பார்க்குறாரு ஓ மேலேருந்து பாம்பு இறங்கி இருக்குது இந்தாண்ட பாம்பு விஷப்பாம்பை இந்த நாய் அடித்து இந்தாண்ட துரத்தி போட்டு நம்மளை வந்து மிகப்பெரிய கொடிய ஆபத்திலிருந்து எது காப்பாற்றிருக்கிறது வேட்டை நாய் காப்பாற்றிருக்குதுங்கிறத உணர்ந்துக்கிட்டார் அப்போ அந்த அதேமாதிரி அந்த வேட்டையாடுதலில் ரெண்டு மூணு நிகழ்வில் ராஜாவுடைய சிக்கலான சூழ்நிலைகளில் அந்த வேட்டை நாய் ஹெல்ப் பண்ணுச்சு ராஜாவுக்கு அதுக்கு மேலே எப்படி இருக்குங்க அவரே ராஜா எவ்வளோ கொடுத்தாலும் அவருக்கு கணக்கு கிடையாது ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அது கூட்டு வந்து ஒரு பெரிய டெக்னிக்கல் டீமை இறக்குறாரு நம்ம கமலஹாசன் அளவுக்கு தயார் பண்ணிவிடு அதை அப்படின்னு சொல்லி ஏறி கூட்டு இது ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க என்னென்ன ஸ்கில் மேனேஜ்மெண்ட்டோ அத்தனையும் சொல்லித்தராங்க நாயும் வந்து பயங்கர இன்டலெக்ட் கிங் ஆகிடுச்சு அறிவியில் பயங்கர ஷார்ப் ஆகிடுச்சு ஈஸியாக போய் எதிர்நாட்டை வந்து கேப்சர் பண்ணி தூக்கிட்டு வர்ற கெப்பாசிட்டி அளவுக்கு ஒரு தளபதி ரேஞ்சுக்கு நாய் பவர் கொடுத்துட்டார் ராஜா பட்டத்து யானை குதிரைங்கிற அடிப்படையில் பட்டத்து வேட்டை நாயின்னு அதுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தே கொடுத்துட்டார் இப்படி இருக்கும்போது ராஜாவுக்கு கல்யாண நாய் 25வது கல்யாண நாள் சர்ப்ரைஸாக ராணிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி மாளிகையை கட்டுறார் ஊருக்கு தெரியாமல் அவுட்டரில் கட்டி ராணிக்கு சஸ்பென்ஸாக கொடுக்கணும் இல்லையா அதனால் ஒரு நடு காட்டில் தனிமையில் கட்டிகிட்டு இருக்காரு யாருக்கும் தெரியாமல் இந்த நம்ம நாய் தான் கொஞ்சம் என்ன பெர்லியன்ட்டு பெர்லியன்ட்டுனாவே சந்தேகம் தானே அறிவு வளர்ந்தாலே சந்தேகம்தான் அப்போ என்ன பண்ணுது என்ன டெய்லி மனுஷன் சாயந்தரானா எங்கேயோ புறப்பட்டு போகிறாப்புல வராப்புல ஒன்றும் புரியலையே ராஜா என்னன்னு நம்ம ஒரு வேவ் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கே தெரியாமல் போகுது போய் பார்த்தா கண்ணாடி மேலே இவ்வளோ பெருசு இவர் கட்டிருக்கிறாரே நமக்கு இது தெரியாமல் போச்சே ஆனால் உள்ளே என்ன இருக்குதுன்னு அதுக்கு தெரியல இருந்தாலும் சஸ்பென்ஸாக நம்ம ஏறி பார்த்துருவோன்னு ராஜாவுக்கு யாருக்கும் தெரியாமல் கண்ணாடி மாளிகையில் எகிரி குதிச்சிருது அது கிறகு பிரசுக்கு தயாராக இருந்த கண்டிஷன்னால் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கமலாளிகள் லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க நண்பர்களே இதுவரையிலும் கதையை சரியாக கேட்கலனா கூட தப்பு இல்லை இனிமேல்ட்டு கதையை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் இதுதான் இனிமேல் கோர் மேட்ரு தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக கேளுங்க சரியா ரைட் இப்போது இந்த இடத்துல முக்கியமாக ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் வேட்டை நாய் தன்னுடைய வாழ்வில் இதுவரையில் கண்ணாடியை கண்டதில்லை இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரைட் ராஜா கட்டிக்கிறது என்னங்க கண்ணாடி மாளிகை அவர் ஒரு ஹையஸ்டாக தானே பண்ணுவார் முழுக்க கண்ணாடிகளால் இழைக்கப்பட்ட ஒரு மாளிகையை கட்டிருக்கார் வேட்டை நாய்க்கு உள்ளே எகிரி குதிச்சுட்டு குதித்த உடனே நாய்க்கு எப்படி இருக்கும் நாயோ பெரிய அறிவாளி பெரிய இன்டலெக்ட் கிங்கு நாய்க்கு வந்துச்சு கோபம் இந்த ராஜா நமக்கு தெரியாமல் இத்தனை நாயை உள்ளே வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குப்பு 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 குப்புன்னு கோபம் கொப்பளிச்சிக்கிட்டு அத்தனை பேரையும் உண்டு இல்லைன்னு முடிச்சிடணுன்னு கொலை 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 கொலைன்னு கொலைச்சி தள்ளுது
அத்தனை நாயும் குலைக்குது. நாய்க்கு ஒரு பக்கம் பயமாக இருக்குது, ஏடா ஒன்றா இருந்தால் பரவாயில்ல, திருமண பக்கம்லாம் இத்தனை நாய் இருக்குதே, இது எப்படி கதை வருது, ஒன்றும் இல்லை, கிட்டே போனால் எல்லாம் கிட்டே வருது, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. நம்ம உயிர் பிழைப்போமோ இல்லை அது எல்லாம் சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணுமோ, எது நடக்குமோ தெரியல. இறுதி வரியிலும் நாம் போராடி ஒன்று வாழ்வோம் இல்லது வீர மரணம் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டு கொலைச்சி தள்ளி தொண்டை கிழிஞ்சி ரத்தம் வந்து அன்கான்சியஸோ தப்புன்னு மயங்கி விழுது. கதையை கூர்ந்து கவனிக்கவும், கேள்விகள் பிறகு கேட்கப்படும், ரைட். அப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் டோட்டலாக அன்கான்சியஸ். அப்புறம் மொல்ல ஒரு 3 மணி நேரம் கழித்து முழிச்சு பார்க்குது, சாகலை, பொழைச்சிட்டோம் தான் போல அப்படின்னு நாய் முதல்ல. ஏன்னா முழிச்சு பார்த்துட்டு முடிச்சுட்டேன்னு தானே, எங்கள் எண்டுக்கு போய் தானே முடிக்குது. முழிச்சிட்டு பார்த்தோன்னே சரி பொழைச்சிட்டோம் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி லைட்டாக பார்க்குது. ஆனால் உடம்பு ஃபுல்லாக ட்ரைன், ஃபுல் டல்லு. பார்த்துட்டு அப்புறம் தான் கொஞ்சம் தான் கழிச்சு, ஆமாம் நம்மளை சுற்றி கிட்டத்தட்ட பல நாய்கள் இருந்தது, இந்நேரம் நம்மளை முடிச்சிருக்கணுமே, அதோட மனசோட அப்படி தானே இருக்கும், பல நாய்கள் இருந்தது என்னால் முடிச்சிருக்கணுமே, ஏன் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நாய்க்கு உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் இருந்து நிதானமாக தனக்கு வெளியில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கும் ஒரு நிதானத்தன்மை வந்திருக்கு. அப்படின்னா புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை உணர்ச்சி வசப்பட்ட மனநிலிருந்து பார்ப்பது என்பது வேறு, அந்த சூழ்நிலையை புறம் தள்ளி நம்மளை டிவைட் பண்ணி பொறுமையாக பார்க்குறதுங்கிறது தான் நிதானமாக அந்த சூழ்நிலையை கையாள்வது அப்படிங்கிறது. அப்படி வந்து நான் இப்போ வந்து அர்த்தத்தை புரிஞ்சிக்குது. சரி இருந்தாலும் என்னென்னு அதை கண்டுபிடிக்கணுன்ற, ஏன்னா இவர் பெரிய அறிவாளி இல்லையா, சரின்ட்டு அப்படியே கண்ணை தலையை தூக்கினா அத்தனை நாயும் லைட்டாக தலையை தூக்குது. நாய்க்கு அப்போ தான் ஸ்லிக்காக ஏதோ ஒரு பாயிண்ட் ஓப்பன், ஓஹோஹோ இது வந்து ஒரிஜினல் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு அளவில் இருந்தாலும் என்ன பண்ணுது, முதல்ல தம் கட்டி எழுந்து இந்தாண்ட கொஞ்சம் நடந்து பார்க்குது, இந்தாண்ட கொஞ்சம் நடந்து பார்க்குது, எல்லா நாயுமே இந்தா நடக்குது டீம் நடக்குது, ஓஹோஹோ நான் என்ன செய்கிறேனோ அதை அப்படியே அங்கே ரிஃப்ளெக்ஷன், அதாவது அதே மாதிரி அது செய்யுது, அதே மாதிரி அது நாய் புரிஞ்சுக்கிட்டு வரல, அதே மாதிரி நடக்குது அப்படின்னு நாய் புரிஞ்சிக்கிச்சு. ஒன்றும் இல்லை, இருக்கிற அத்தனை நாயுமே இந்த ஒரு நாயோட பிரதிபலிப்பு தான்னு வேட்டை நாய் புரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் அறிவு அதிகம் இல்லையா, எதுக்கும் ஒருக்கா குழச்சி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன், ஆனதாச்சு ஒருக்கா குழச்சி பார்த்துருமே, லொல் 2 தடவை கத்தி பார்க்குது, அத்தனை நாயும் குலைக்குது. சரி குலைச்சது போதும், இனிமேல்ட்டு குலைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எவ்வளோ குலைச்சாலும் நம்ம தொண்டை தான் கிளியுமோ தவிர அங்கே ஒன்றும் நடக்கவே நடக்காது, நாம் செத்தே கூட போனாலும் அங்கே என்ன ஆகாது, ஒன்றும் நடக்காதுன்ட்டு அந்த நாய் புரிஞ்சிக்கிட்டு மெயின் கேட் இருக்குது இல்லை அங்கே வந்து லாக் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் போய் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்குச்சு. கதை நல்லா இருந்துச்சா? கேள்வி கேட்கலாமா? பதில் சொன்னால் நீங்கள் ஞானிகள், சரிதானா? ரைட். வேட்டை நாய் என்பது யார், கண்ணாடி மாளிகை என்பது என்ன, வேட்டை நாய் கண்ணாடியில் பார்க்கும் பிரதிபலிப்புகள் என்பவை யாவை, வேட்டை நாய் எதை புரிந்து கொண்டது, வேட்டை நாய் ஏன் மெயின் டோருக்கு பக்கத்தில் போய் உட்காந்துச்சு, மொத்தம் 5 கேள்விகள். வேட்டை நாய் என்பது யார், கண்ணாடி மாளிகை என்பது எது, கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்பு என்பது எதை குறிக்கிறது, வேட்டை நாய் எதை ஃபைனலாக கண்டுபிடித்தது, ஏன் அமைதியாச்சு, அது கடைசியாக போய் அந்த கதவு அருகில் ஏன் அமர்ந்தது, 5 கேள்வி. யாராவது ஒருத்தர் மட்டும் புதுசாக கேம்புக்கு வந்திருக்கிறவங்க பதில் சொன்னால் சந்தோஷப்படுவேன், தவறாக இருந்தாலும் தப்பு இல்லை, ஏற்கனவே பழகினவங்க தெரிஞ்சவங்க அந்த முயற்சியை எடுக்க வேண்டாம், ஏன்னா நீங்கள் நிறைய இந்த யூடியூப் கேட்டிருக்கவங்களுக்கு வேண்டாம், ஃப்ரெஷர் உங்கள் எனக்குன்னா அந்த ஓன் கருத்தாக இருக்கணும். நீங்களா சொல்லுங்களேன், என்னங்க, சரி சும்மா அப்படி லைட்டாக யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், யாராவது இல்லை இல்லை யாரோ ஒருத்தர் எழுமுங்களேன், சரி வேட்டை நாயன்றது மனசா, சரி அடுத்தது கண்ணாடிங்கிறது, கண்ணாடி மாயை, அடுத்தது இல்லை அந்த கண்ணாடி தெரிய பிரதிபலிப்பு என்னான்னு சொல்லுவீங்க, பிரதிபலிப்புக்கு தெரியல,
இல்லைம்மா வேட்டை நாயினா மனசுன்ட்டீங்க. கண்ணாடி மாளிகைன்றது என்ன சொல்லுவீங்க? சரி பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லைம்மா, ரிஃப்ளெக்ஷன். ஆ சரி, நீங்கள் சொல்லுங்கண்ணே. வேட்டை நாயினா என்னண்ணே? சரிண்ணே. கண்ணாடி மாளிகை அகம்மா? சரிண்ணே. கண்ணாடி தெரிய ரிஃப்ளெக்ஷன். சரி, ஏதோ ஒன்று விட்டுருவோம். ஆ சரி, ரைட், சந்தோஷம். சரி, வேட்டைனா என்ன கண்டுபிடிச்சிச்சு? இல்லை என்ன 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 திங்க் பண்ணது, ஏதாவது ஒரு ஐடியா, குழு? சரி, சூப்பர், கிட்டத்தட்ட சரியான விடைக்கு வந்துட்டீங்க. திங்கிங் பண்ணது, அதெல்லாம் வந்துடுது. ஏன் போய் உட்காந்துச்சு? சூப்பர் சூப்பர், ஓரளவுக்கு நல்ல விடையை சொல்லிட்டாங்க. இல்லை இல்லை, இருந்தாலும் நம்ம அதுக்கு போக வேண்டாம், நம்ம டாக் நிறைய வேலை இருக்குது, நம்ம நேரம் நேரம் விடைக்கு போயிட்டு டக்குன்னு போயிடலாம். ஒருத்தர் என்ன ஒரு ஃபீட்பேக்குங்கிறதுக்காக ஒருத்தரை கேட்டுக்கிட்டேன், வேட்டை நாய் என்பது வேறு யாரும் இல்லை, நான் தான். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே நான் தான் வேட்டை நாயின்னு நான் முடிவு பண்ணுற மாதிரி நீங்கள்லாம் முடிவு பண்ணிக்கலாமா? ஏடா கடைசியாக வேட்டை நாயின்ட்ட அப்படின்னு நினச்சிக்காதீங்க. புரிஞ்சிக்கிறது, கதையோட சாராம்சத்தை புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன், வேட்டை நாய் நான் தான், சரியா? கண்ணாடி மாளிகை என்பது என்னுடைய மனம், சரியா? கண்ணாடி மாளிகையில் தெரிகிற அத்தனை வகையான பிரதிபலிப்புகளும் என்னுடைய எண்ணங்கள், உணர்வுகள், எமோஷன்ஸ், ரைட்? இப்போது வேட்டை நாய் என்ன கண்டுபிடிச்சிச்சு? குளிச்சு 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 குறவழி கிழிஞ்சி ரத்தம் வாய்ந்து மயங்கி கீழே விடுஞ்சி. அது மாதிரி எனக்கு இப்படி என்ன வரலாமா, அப்படி என்ன வரலாமா, இது ரைட்டா, அது தப்பு இல்லையா, எனக்கு போய் 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 இப்படி வரலாமா, எனக்கு இது இது மட்டும் சரியா, தப்பு தப்பாக வருது, கோபம் கோபமாக வருது, அடக்கவே முடியல, எங்கே போனாலும் சண்டை வந்துடுது. இப்படி பல விஷயங்கள் நமக்குள்ளேயே நாம் போட்டு சண்டை போட்டு, எனக்கு இது மட்டும் வரலன்னா பரவாயில்ல, அது மட்டும் வரலன்னா பரவாயில்ல, இது வந்தால் பிரச்சனை இல்லை, அது வந்தால் பிரச்சனை இல்லை, இதை மட்டும் எப்படியாச்சும் சரி பண்ணிட்டா எனக்கு எல்லா பிரச்சனையும் தரும். இப்படி நம்ம நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் எது கூட சண்டை போடுறது? நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷனை எடுத்து சண்டை போட்டுக்கிட்டுருக்குறோம்னு அர்த்தம். வேட்டை நாய் குலைக்கிற மாதிரி நாம்பளும் குலைச்சி எத்தனை பேர் பெட்டில் போய் சேர்ந்துருக்கோமா, சேரலையா? போயிருக்கோமா? நல்லா யோசிச்சு பாருங்கள், நிறையா பேர் பெட்டில் சேர்ந்துருப்பீங்க இதுக்காக. அப்போது வேட்டை நாய் என்ன கண்டுபிடிச்சிச்சு? நீ செத்து போகிற அளவு குலைச்சா கூட அங்கே என்ன நடக்காது? நான் சொன்னல முதல்லையே, நிப்பு உடைச்சி முற்றுப்புள்ளி வச்சிருங்கன்னு சொன்னேன். அது மாதிரி இனிமேல்ட்டு உங்கள் மனதில் வருகிற எண்ணங்கள், உணர்வுகள், எமோஷன்ஸில் உங்களுடைய அறிவு பகுதிக்கு வேலை இருக்கிறதா? நண்பர்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதோடைய மேட்ரு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தோன்றுகிற எண்ண உணர்வுகளில் உங்களுக்கு வேலை இருக்கா? என்ன சொல்லணும்னா, தாமாக வருகிற எண்ணங்கள், உணர்வுகள் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? எந்த வேலையும் இல்லை, ஓகேவா? அப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டா உணர்வுகளை எனக்கு இப்படி வரலாமா, அப்படி வரலாமா, இது நியாயமா, இது தர்மமா, அப்படின்லாம் கேள்வி கேட்பீங்களா? சரி, எது வந்தாலும் வர்றது புறாமே வேஸ்ட்டு தான், வர்றது புறாமே வேஸ்ட்டு தானே. புரோஜனமானது என்றைக்காவது நமக்கு வந்துருக்குதா? வந்ததே கிடையாது, வர்றது புறாமே வேஸ்ட்டு தான், சரியா? சொல்லுவாள் வடிவா, சார் நீ பிடுங்கிறது எல்லாமே வேஸ்ட்டு தான், அப்படி தான். அப்போது என்னென்னா, இப்போ நாய் கண்டுபிடிச்சிருச்சு, இதெல்லாம் தெரிஞ்சிக்கிச்சு, ரிஃப்ளெக்ஷன் என்னுடைய எமோஷன் உணர்வு தான் புரிஞ்சிடுச்சு, குலைச்சி புரோஜனம் இல்லைங்கிற மாதிரி இதை எழுத்து என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சி தோல்வியை பரிபூர்ணமாக நாய் ஒத்துக்கொண்டது. தோல்வி அடைகிறது எங்கே? மனசு என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தோல்வி அடைகிறத தான் நம்ம வந்து அகச்சரணாகதி, ஞான புரிதல். மனசில் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, சும்மா இரு. சும்மா இருன்னா வெளியில் வேலை செய்யாமல் இருக்கிறது இல்லை, உள்ளுக்குள்ளே என்ன வந்தாலும் உன்னால் ஒன்றும் பிடுங்கிற முடியாது அப்படின்னு சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? சும்மா இரு. எது வந்தாலும் உன்னால் ஒன்றும் செஞ்சிட, மாற்றியமைக்கிறது, சீரமைக்கிறது, அப்படி எந்த வேலையும் உங்களால் செஞ்சிட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இரு. சும்மா இருக்குது இந்த மாதிரி நீங்கள் விளக்கம் இதுவரை கேட்டிருக்கவே மாட்டீங்க, ஆனால் ஒரிஜினலாக சும்மா இருக்குது தான் மீனிங். என்னுடைய உணர்வுகளிலும் எண்ணங்களிலும் எனக்கு யாதொரு பந்தமும் இல்லை என்று இருத்தலுக்கு பேர் தான் சும்மா இரு. புரியுதுங்களா? ரைட். அப்போ ஏன் வெளியில் போய் அந்த கேட்டுக்கிட்ட உட்காந்துச்சுன்னா,
இனி உள்ள சண்டை போடுறது எல்லாமே வேஸ்ட். கதவை திறந்தா வெளில போயிடலாம், அவ்வளோதான். அது மாதிரி எனது அகத்தில் எண்ணங்கள் உணர்வுகள் இப்படி இந்த கண்ணாடி மாளிகையில் நான் பட்டு சுண்ணாம்பு ஆகி தெரு தெருவாக கஷ்டப்பட்டது போதும். முடிச்சுக்கலாமா? இப்போ அதை விட்டுட்டு வெளியே என்ன என்னென்னா, புறம் உங்களுடைய அறிவு எதை நோக்கி இருக்க வேண்டும்? புற செயலை நோக்கி இருக்க வேண்டும். கதவு திறந்ததுன்னா ஏதாவது வெளியில் வேலை இருந்தால் என்ன வாய்ப்பு இருக்குதோ அறிவை பயன்படுத்தி, நானாக வேலை செய்கிற மாதிரி அறிவை பயன்படுத்தி உங்களுடைய திட்டங்களை மீட்டிக்கொண்டு என்னென்ன பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்கள். புரியுதுங்களா? விளக்கம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நாய் புரிஞ்சிக்கிட்ட மாதிரி, இந்த நாய் புரிஞ்சிக்கிட்ட மாதிரி சொல்லாமா? இத்தனை நாய்களும் புரிந்து கொண்டால் அத்தனை நாய்களும் ஞானிகள். ரைட், நம்ம தான். சரி, நம்ம ரொம்ப நேரம் நமக்கு முக்கியமாக இருக்கிறதுனால நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கிறேன். நம்ம வந்து எதையுமே சயின்ஸ் பூர்வமாக இருந்தால் மட்டும்தான் அப்ரூவல் பண்ணுறது, இல்லைன்னா ஒத்துக்கிறது இல்லை. எனிதிங் நாங்கள் வந்து சயின்டிஃபிக்னா தான் அப்ரூவல் பண்ணணும், இல்லைனா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இது எல்லோரும் சொல்கிற விஷயந்தான். நாம்மளும் அதனால் வந்து இது ஏன் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறேன். ஒரு ஞான முகாமில் இதேமாரி வகுப்பு நடத்தணும். ஐயா எல்லாம் வச்சு நானும் எல்லாம் பேசி முடித்தோம். வெளியே வந்து ஒரு அம்மா கூப்பிட்டு, தம்பி ஒன்றுமே புரியலப்பா, இப்படியே சொல்லிச்சு. நீ என்னமோ சொன்னேன், கஷ்டப்பட்டு பேசுனீங்க, நல்ல சோறுலாம் போட்டீங்க, நல்லா சாப்பிட்டேன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்றும் புரியல தம்பி, ஒன்றும் விளங்கலப்பா அப்படின்ச்சு. எனக்கு டென்ஷன்லாம் ஆகலை. எனக்கு என்னென்னா, ஆனால் இந்த அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாம் என்ன மாதிரியான வேறு ஏதாவது ஒரு டூல் எடுக்கணும். ஏன்னா அவங்க புரியலன்னு சொல்கிறதுல வந்து ஒரு நியாயம் இருக்குது. புரிஞ்சால் யாராவது என்ன வேணும்னு சொல்ல போகிறாங்களா? கண்டிப்பாக புரியலை. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் புரிய வைக்கிறதுக்கு நம்ம என்ன எஃபோர்ட் எடுக்கணுங்கிறது தான். அன்னைக்கு விடிய விடிய தூக்கம் வரலைங்க. ஏன்னா நமக்கு ஒருத்தர் புரியலன்ட்டா நம்ம என்ன, ஐயன்ட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். அவர் வந்து புரியலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரியல மாதிரி நீங்கள் சொல்லலைன்னு அர்த்தம்னாரு. அவர் பாயிண்ட் பாருங்கள், அப்படியே ஒரே வரி தான், ஐயா இப்படி சொல்கிறாங்களேங்கன்னு. அவங்களுக்கு புரிகிற மாதிரி நமக்கு இன்னும் சொல்ல தெரியலன்னு அர்த்தமோ தவிர அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாதுன்னாரு. அது எனக்கு இன்னும் தூக்கி போட்டுச்சு. சரி, அப்போ என்னென்னு கண்டுபிடிக்கணும்ல? அப்படி நான் கண்டுபிடித்த உதாரணங்கள் தான் இவைகள். தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கிங்க. குளித்தது போதும், அகக்குளிகளை கொஞ்சம் குளிப்போம், சரியா? ரைட். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டக்கு டக்குன்னு போகிறேன். இதுக்கான இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து குரூப்பில் குற்றாலம் குரூப்லேயும் போட்டுக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நம்ம மனசோட இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் 1. உலகத்திலேயே ஞானத்துக்கு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்த ஒரே ஒரு ஆள் யாருங்க? பகவத் மிஷனில் நாம் தான். ஞானத்துக்கு எங்கேயாவது எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்களா? சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டு எங்கேயுமே இல்லைங்க. நாட் ஜோக் சொல்ல, நீங்கள் எந்த யூடியூப்பில் வேணாலும் போய் பாருங்கள், எதில் வேணாலும் தெரியும், கேட்டு பாருங்கள், ஞானத்துக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கா? கிடையாது. நம்ம இப்போ பார்க்கலாமா? பொம்மையை காட்ட ஆரம்பிச்சிட்டாண்டா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து டாக்கிங் டாம். இந்த பொம்மையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சரி, இதோடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கிட்ட நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே என்ன பண்ணோம், திருப்பி பேசும். பேசு, பேசாதே. நான் பொம்மைகிட்ட என்ன சொன்னேன்? பேசாதன்னு தானே சொன்னேன். ஆனால் அது என்ன பண்ணுது? நான் பேசுன்னு தானே, பேசாதன்னு தானே சொன்னேன். அம்மா இதை வச்சிருமா, ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணது, கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கலாம். பேசுன்னு சொன்னேன், பேசிச்சு. பேசாதேன்னு சொன்னேன், அதுக்கு அது என்ன பண்ணுதுங்க? பேசுது. அப்போ என்ன, இதுலேருந்து என்ன செய்ய முடியும்? பொம்மையை நான் வந்து சைலண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? பொம்மை சத்தம் போடாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த கதைலாம் ஆகாது. இங்கே உள்ள அது நான் ஸ்டாப்பாக பேட்டரி ஏங்குது, அங்கே என்ன செய்ய?
ஆ சூப்பர் அம்மா பார்த்தீங்களா கப்புறம் மாட்டேன் சக்குன்னு பிடிச்சிட்டாங்க நாம் பேசாமல் இருந்தா அது பேசாது ஓகேவா நாய் கண்ணாடியை பார்த்து குழச்சி புரோஜனம் இல்லைன்னு கண்டுபிடிச்ச மாதிரி மனசை நாம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற முயற்சியிலிருந்து கும்பிடு போட்டு வெளியே வந்துடலாமா எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று முடிஞ்சுதா ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் போகிறோம் கொஞ்சம் சீக்கிரம் ஒரு கண்ணாடி டம்ளர் கொஞ்சோண்டு இதில் ஏதோ ஒன்று போட்டிருக்கேன்னு நினச்சிடாதீங்க இது நமக்கு தெரியாமல் ஒரு டிஷ் சாப்பிட்றோன்னு நினச்சிடாதீங்க வெறும் மண்ணு தான் சரியா இதில் வந்து ஒரு ஸ்பூனு தெரியுதா எல்லாருக்கும் அம்மா இப்படி இந்த மைக்கப்படி இவங்க தான் என்னுடைய ஒய்ஃப் நான் இந்த அளவுக்கு நல்ல தெளிவாக தரம் ஆயிருக்கிறேன் அதுக்கு காரணம் இவங்க தான் இதில் வந்து தண்ணீர் கடுகு தண்ணி ஊற்றி ஸ்பூனை போட்டு கலக்கிறேன் கடுகுக்கு பதிலாக மண்ணுன்னு நினச்சிக்கங்க ஓகேவா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் என்னுடைய நோக்கம் என்னன்னா தண்ணீரை தெளிவு செய்ய வேண்டும் தண்ணீரை எப்படியாச்சும் தெளிவுபடுத்திடணும் தண்ணீரை எப்படியாச்சும் தெளிவுபடுத்திடணும் தண்ணீரை எப்படியாச்சும் தெளிவுபடுத்திடணுன்ட்டு தொடர்ந்து நான் கிண்டிக்கிட்டே தண்ணீர் தெளிவுபடுத்தணும்னு நான் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா நண்பர்களே கொஞ்சம் தயவு செஞ்சு கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த முடிவிலே நீங்கள் வெளியே போயிடலாம் என்னுடைய என்னென்னா எப்படியாச்சும் தண்ணியை தெளிவடைக்கணும் எப்படியாச்சும் தண்ணியை தெளிவிக்கணும் எப்படியாச்சும் தண்ணி வச்சு எப்படியாச்சும் எப்படி போட்டு கிண்டு 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 கிண்டுன்னு கிண்டி தள்ளிட்டோம் தெளிவடையுமா என்ன பண்ணால் தெளிவடையும் கை எடுத்துக்கிட்டால் போதும் சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பூன் ஒரு ஓரமாக போய் நின்றுக்கும் சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய தண்ணீர் சுழற்சி குறையும் தண்ணீர் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும் அந்த மண் கீழே படியை துறைஞ்சிரும் தண்ணீர் தெளிவடைந்து விடும் அப்படின்னா தண்ணீர் தெளிவடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நீ ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருந்தா அது தானாக தெளிவடைஞ்சிரும் நீ எதையாவது பண்ணுறங்கிற பண்ணி கிண்டி கிண்டி படாத பாடுபட்டது போதும் நிறுத்திக்கலாமா கிண்டுவீங்களா போதும் ரொம்ப வலிக்குது இல்லை எவ்வளோ காலத்துக்கு கிண்டிக்கிட்டே இருக்கிறது தெரியாமல் கிண்டுனீங்க ஓகே இப்போ கிண்டி புரோஜனமில்லை நாயும் கிண்டுவீங்களா விட்டுறலாமே அதனால் இது மாதிரி தான் என் மனசில் இப்படியே தூய்மைப்படுத்துகிறேன்னு எப்படியாச்சும் சரி பண்ணுறேன் அதை பண்ணி சரி பண்ணுறேன் இதை பண்ணி சரி பண்ணுறேன் அங்கே வச்சா சரியாயிடுமா இங்கே வச்சா சரியாயிடுமா தப்பாக சொல்ல எதையும் பழிக்கலை குறை கூறவில்லை நம்முடைய முயற்சி சொல்கிறேன் அங்கேயே போயிட்டா சரியாயிடுமா எங்கே போனாலும் ஒன்றும் சரியாகாது ஆகலை 20 வருஷமாக ஆகலை செத்தா கூட ஆகாது இதுதான் நிஜம் நீங்கள் முடிச்சுக்குங்க இன்னும் 2 பிறவி எடுத்தால் மாறுமா அது நாய் எத்தனை தடவை குழைச்சாலும் கண்ணாடியில் எந்த மாற்றமும் ஒருபோதமும் நிகழவே நிகழாது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா நாய் தான் புரிஞ்சுக்கிட்டு குலைக்கிறது வேஸ்ட்னு கண்டுபிடிக்கணும் அந்த நாய் கண்டுபிடிச்ச மாதிரி இந்த நாய் என்ன உணர்வுகளில் இருந்து விடுபட்டு நிம்மதியாக இருந்துக்கிட்டால் போதும் சரியா ரைட் இப்போ அடுத்தது 2 உதாரணம் பார்த்தோம் இப்போ 3வது அதாவது இந்த கிண்டுறது அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கோபம் வரக்கூடாது பயம் வரக்கூடாது வெறுப்பு வரக்கூடாது பொறாமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கிண்டுறது அதுவாகவே இருக்கிறது கிண்ட கிண்ட என்னவாக இருப்போம் சும்மா விட்டாவது சீக்கிரம் போயிடும் அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிறது கிண்டுறதுங்கிற பேரில் அந்த முட்டாள்தனத்தை இன்றோடு விட்டுறலாம் ரைட் சந்தோஷம் அடுத்தது அகம்புறம்னு ஐயா சொன்னார் இல்லையா இந்த ஒரு உதாரணத்தை தெளிவாக விளங்கி கொண்டால் அகம்புறத்தை பற்றிய டோட்டல் டாபிக் க்ளோஸ் போயிடலாமா பார்த்துக்கலாமா ரைட் இதெல்லாம் நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி தானே நம்ம அதிகமாக செலவிடும் நேரம் எங்கேங்க இங்கே தான் ஏன்னா நம்மளை அழகாக காமிக்கிற ஒரே ஒரு விஷயம் கண்ணாடி தான் ஓகேவா இப்போ இந்த கண்ணாடியை வைத்து தான் பார்க்குறேன் நல்லா ஜம்முன்னு தாண்டா தம்பி பட்டை போட்டிருக்க நல்லா குங்குமம் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்கேன் தலைக்கு ஊற்றி முடிக்கடிலாம் ஜம்முன்னு இருக்கு டைக்கெல்லாம் நல்லா போட்டிருக்கேன்
நான் ஆர்கானிக் டைஸ் தான் யூஸ் பண்ணுறேன், கெமிக்கல் யூஸ் பண்ணுறது இல்லை. அதையும் சொல்லிக்கிறேன், மருதாணி அவரு யூஸ் பண்ணி தான் நான் என் முடியை கருப்பாய்க்கிறேன். அரவிந்த் ஐயா மாதிரி தான் என் முடி இருக்கும். ஓகேவா? அதனால் இது ஜெட் பிளாக்லாம் நம்பிட வேணாம், அவர் தான் ஒரிஜினல், அதுக்கு மேலே டாப்பிங் தான் இதெல்லாம். ஓகேவா? ரைட். அப்போது இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ நான் வந்து இந்த கண்ணாடியை பயன்படுத்தி தான் என்னை நான் அழகுபடுத்திக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன், அத்தனை வேலையும் செய்துக்கிறேன். இதில் வந்து புரியுது தானே, கண்ணாடியை பார்க்குறேன் நான், வந்து கண்ணாடியில் என்னங்க தெரியுது, என்னுடைய பிரதிபலிப்பு தெரிகிறது, சரிதானா? நான் வந்து இந்த கண்ணாடி வேடியை பிடிக்கும், ஒரு செகண்ட் வந்து பிடி, இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிங்க. கண்ணாடி வந்து இப்போ தெரியுது, இப்படி வச்சுருங்க. கண்ணாடியை பார்த்து நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புக்கு செய்கிறேனா, பிரதிபலிப்பை பார்த்து வெளியில் இருக்கிற நிஜமான எனக்கு செய்து கொள்கிறேனா? கொஞ்சம் நல்லா கேட்கணும், கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். ரைட்டா? நான் வந்து கண்ணாடிக்குள்ளே பிரதிபலிப்பு தெரியுது, பிரதிபலிப்புக்கு தலை சீவி பவுடர் அடித்து பொட்டு வைக்கிறேனா, கண்ணாடியை பார்த்துக்கிட்டு வெளியில் இருக்கிற எனக்கு நான் செய்து கொள்கிறேனா? பிரதிபலிப்பை பார்க்கிறேன், அதை பயன்படுத்தி புறத்தில் எனக்கு தேவையான வேலையை நான் செய்து கொள்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? சேவ் பண்ணாலும், பவுடர் அடித்தாலும், பொட்டு வச்சாலும், கிரீம் தடவினாலும், கண்ணுக்கு மை வச்சாலும் சரி, எதை பண்ணாலும் பிரதிபலிப்பை பார்க்கிறோம், புறத்தில் நமக்கு தேவையான வேலையை செய்து கொள்கிறோம். அப்படின்னா சரியா? கண்ணாடி புரிஞ்சில்ல? ரைட், வச்சுருங்க. இதை போல கண்ணை நம்ம மனதில் எத்தனையோ எண்ண உணர்வுகள் வந்து கொண்டே இருக்கும். புறத்தில் செயல் தேவையெனில் எடுத்து செய்யுங்க, இல்லைனா சும்மா இரு. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சும்மா இருந்தால் போதும், அது என்ன ஆகிடும், தானாகவே தானாக வந்தது தானாகவே போயிடும். நீ எந்த முயற்சியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். மூணாவது எக்ஸ்பிரிமெண்ட் முடிஞ்சது, நாலாவது எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு போவோம். என்னங்க? கண்ணாடி மேட்டர் திரும்புவா? இல்லைங்கய்யா, நம்ம வந்து கண்ணாடி வேணாம், சும்மா அப்படி சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து காத்தால் எழும்புறீங்க, நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு போகும்போது தான் கண்ணாடியை பார்ப்பீங்க. மற்ற நேரம்லாம் கண்ணாடி பார்ப்பீங்களா? ஆஃபீஸ் போகும்போது நல்லா நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு, மேக்கப் போட்டு, சேவ் பண்ணிக்கிறோமா பண்ணலையா எல்லா ஆராய்ச்சியும் பண்ணிவிட்டு ஜம்முன்னு போவோம். அடுத்தது, அதாவது கண்ணாடி வந்து எங்கன்னா, நமக்கு தேவையான வேலைகள் செய்யும் போதெல்லாம் பயன்படுத்துவோம். மித்த நேரம்லாம் கண்ணாடியை நம்ம பார்த்துட்டுக்கிறது இல்லை. அது மாதிரி இங்கே வந்து மனம்தான் கண்ணாடி. கண்ணாடியில் தெரிய பிரதிபலிப்புங்கிறது என்னுடைய எண்ணங்கள், உணர்வுகள். எனக்கு என்ன மாதிரியான எண்ணம் வந்திருக்குது, என்ன மாதிரியான உணர்வு வந்திருக்குது, என்ன மாதிரியான ஃபீலிங் வந்திருக்குதுங்கிறத எனது அறிவு உணர்ந்து கொண்டு மனசுக்குள்ளே சரி பண்ண முடியுமா? முடியாது, கரெக்டு தானே? அதெல்லாம் நீங்கள் ரெண்டு நாள் கிளாஸில் கேட்டீங்க தானே. எனக்கு என்ன மாதிரி எண்ணங்கள், உணர்வுகள் வந்தாலும் என் மனசுக்குள்ளே போய் என்னுடைய அறிவால் ஒருபோதும் சரி பண்ணவே முடியாதுன்னு என் அறிவு புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு வெளியில் ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்புகள், தேவைப்பாடு இருக்கிறதா? இருந்துச்சுன்னா அந்த வேலையை அறிவை பயன்படுத்தி சிந்தித்து சிறப்பாக செயல் செய்து கொள்ளுங்கள். எந்த வேலையும் இல்லைன்னா கம்முன்ட்டு சும்மா இருந்தால் தானாக வந்தது தானாகவே போய்விடும். சரியா? இப்போ நைட்டு படுக்கிறோம், கண்ணாடி காமிக்குமா காமிக்காதா? கண்ணாடி நம்ம தூங்கி முழிச்சதுலேருந்து ராத்திரி வரையில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், காமிச்சிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம அத்தனையும் பார்க்கறது இல்லை. இன்னும் உங்களுக்கு புரியணும்னு சொல்லணுன்னா, காரில் பயணம் பண்ணுறீங்க, இந்த ஒரு மிரர் இருக்குது பார்த்தீங்களா, ஓவர் டேக் எடுக்கும்போது தான் பின்னாடி கார் வருதான்னு பார்க்குறோமோ தவிர பொழுதுனிக்கு அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமா? இல்லை. அதை நம்ம எப்போ ஓவர் டேக் எடுக்கிறோமோ அப்போ நம்ம சேஃபாக இருக்கிறோமா, நமக்கு பின்னாடி வண்டி எதுவும் இல்லையா, ரோட்டில் எதுப்புறம் இல்லையா, எல்லாத்தையும் கவனித்து கொஞ்சம் பார்த்து, அது அப்படி ரோட்டில் அப்படி வந்துட்டு திரும்ப அங்கே போயிடும் போயிடும் இல்லையா? அது மாதிரி வெளி செயல் எப்பெல்லாம் தேவையோ அப்போ நமக்கு இருக்கிற எண்ணங்கள், உணர்வுகளை தேவைக்கு ஏற்ப புறச்செயலுக்கு பயன்படுத்தி கொள்கிறோம். இல்லைன்னா அங்கே நம்ம பொழுதையும் கண்ணாடியை பார்த்துட்டே கார் ஓட்டுறது இல்லை. கார் பார்த்தா நாம் தான் ஆக்சிடென்ட் ஆகி கிளவிடுவோம், அது நமக்கு தேவையில்லை.
நம்ம வேலை எப்போ நமக்கு ஓவர் டேக் பண்ணுமோ அப்போ எடுத்தால் போதும், மற்ற நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி தான் இந்த கண்ணாடி. புரியுதுங்களா ஐயா? ரைட். இப்போ அடுத்தது டார்ச். மூணு எக்ஸாம்பிள் பார்த்துருக்குறோம், இப்போ நாலாவது எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இது வந்து ஒரு டார்ச். நமக்கு சின்ன வயசுலேருந்து வாங்கின பட்டம் என்ன தெரியும்ல? எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டோம், உருப்பிட மாட்டோம், தண்டச்சோறு, தண்டத்தில் தண்டம், பெருந்தண்டம். ஒரு வேலையாச்சும் ஒழுங்காக செய்கிறியா? செஞ்சதே இல்லை. நான் பெருமைக்கு சொல்லிக்கல, நான் பேண்ட்டையும் ஜட்டியும் எப்படி கழட்டுவேன் அப்படின்னா, ஸ்பைடர்மேன் படம் பார்த்துருக்கீங்களா? அப்படி பேண்ட்டை உருவுனா அதுலேயே ஜட்டி அந்தாண்டியும் சேர்ந்து இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நான் பெருமைக்கு சொல்ல அப்படி தான் நான் இருந்தேன். அப்படி அப்படியே அவ்வளோ சோம்பேறின்னு வச்சுக்குவேன், வனச்சோம்பேறியில் அப்படி ஒரு சோம்பேறி, அப்படி தான் இருந்தோம். அப்புறம் டூர்லாம் வருவோம், பழசுலாம் வந்தாக்கா மூணு நாள் இதே குற்றாலம் நான் எனக்கு வெவ்வேறு பரிணாமத்தை கொடுத்துருக்குது. நண்பர்களோட வந்து எல்லாம் ஜாலியாக இருந்துருக்கணும்னு வச்சுடுங்க, எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து குற்றாலம் தான் நமக்கு எல்லாமே. அப்போ வந்து என்னென்னா, ஒரு நாலு நாள் எல்லா துணியும் கொண்டு வந்து வச்சுட்டு போகும்போது அப்படி ஜிப்பை பிரித்து எல்லா துணியும் போட்டு ஒரு மெதி மெதிச்சு சக்கால்னு போட்டு எடுத்தால் முடிஞ்சிச்சு. எடுத்துகிட்டு துணியை குளிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற துணி இப்படி தான், இப்படி தான் நான் ஒரிஜினலாக இருந்தேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக இவ்வளோலாம் நமக்கு மரியாதையாக செஞ்சு தராங்க, நம்ம அட்லீஸ்ட் மடித்தாவது கொண்டு போய் தருவோன்னு ஒரு உதறு உதறி லிங்கிய சட்டையெல்லாம் மடிக்கிற பக்குவத்துக்கு வந்திருக்கிறேன். நான் உண்மையை தான் சொல்கிறேன், வேறு எக்ஸ்ட்ராலஜி இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட்லேருந்து இந்த மாதிரி மாற்றிருக்குதுங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகேங்களா? நான் சரியில்லையா, எனது செயல் சரியில்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த டார்ச் லைட்டை என் கண்ணுக்கு நேராக அடிக்கிறேன். எதிர்ப்பு இருக்கிறது ஏதாவது தெரியுமா? இப்போ இந்த ஃபோக்கஸ் லைட்டே இருக்குதுன்னு வச்சுங்க, இதை இங்கே வச்சு என் கண்ணுக்கு நேராக அடிக்கிறீங்க, என்னால் எதிர்ப்புற யார் என்ன இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதே ஃபோக்கஸ் லைட்டை இப்படி வச்சு எனக்கு பின்னாடி இருந்து அடிக்கிறேன்னு வச்சுக்கிங்க, அந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் லைட்டாக தூங்கிகிட்டு இருக்காரு, இவர் தூங்க பார்க்குறாரு, அங்கே மேலே கொஞ்சம் ஒயர் தூங்கிக்கிட்டு இருக்கு, இது எல்லாம் தெரியுமா தெரியாதா? ரைட்டா? இப்போது இந்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோமா, இதை என்ன சொல்லுவீங்க? இதுக்கு பேர் என்னங்க? ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் தானே. ரைட். ஃபோக்கஸ்ங்கிறதுக்கு தமிழில் பேர் என்னங்க? கவனம். கரெக்டா? என்னுடைய கவனம் எனது மனதில் வருகிற எண்ணங்கள் உணர்வுகளை நோக்கி இருக்க வேண்டுமா, எனது புற செயல்களை நோக்கி இருக்க வேண்டுமா? நீங்கள் எல்லாம் கப்பூரங்கிறது எனக்கு முதல்லே தெரியும், பளிச்சுன்னு பிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். நாம் இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? உள்ளேயே லைட்டு அடித்து 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 பாடாப்பட்டு வீணாக போய் வீணாகவே போயிட்டோம். இனிமேல்ட்டு அடிக்கலாமா, வெளியே அடிக்கலாமா? பலகாலம் உள்ளே அடித்தாச்சு, போதும், வெளியே அடிக்கலாமா? இப்படி அடித்தது போய் திருப்பி இப்படி அடிப்போம். அப்போ வெளியில் அடித்தா என்னென்ன பண்ணணும்னு நமக்கு தெளிவாக தெரியுமா தெரியாதா? தெரியுமா? உள்ளடிச்சது போதும், இனிமேல்ட்டு என்ன பண்ணுங்கள்? வெளில நல்லா அடிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், என்ன உணர்வுகளில் குறை காணாதீர்கள். நான் வந்து என்ன ஒருத்தர் சொல்கிறாங்க, நீலாம் வேஸ்ட்டு, பிரயோஜனமே இல்லை, ஒரு வேலையை செய்கிறதுக்காக உனக்கு துப்பு இருக்கா, ஒழுங்கு இருக்கான்னு நம்மளை சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். நானே சரியில்லையா, நான் செஞ்ச வேலை சரியில்லையா? நான் செஞ்ச வேலை சரியில்லாதனால தான் உனக்கு துப்பு இருக்கா அது இருக்கா என்னென்னமோ கேட்குறதெல்லாம் நான் செஞ்ச வேலை சரியில்லாதனால சொல்கிறாங்க. நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னையா, என்னது செயல்களையா? சூப்பர். அதான் சொன்ன முதல்ல கப்பூரன்னு சொல்லிட்டான்ல, அதனால் நான் ஒருபோதும் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கடுகளவும் கிடையாது. நல்லா நீங்கள் புரிஞ்சிங்க, நாம் 100% பியூர் இன் அகம் ஃபார்ம். அகத்தில் நம்ம 100% என்னங்க? பியூர், பியூர், பியூர். 99.99 இல்லை, பியூர். 100% பியூர் தான். ஓகேவா? நாம் மாற்ற வேண்டியது அகத்தில் அல்ல, அகத்தில் தோன்றுகிற எண்ணங்கள் உணர்வுகளை புறத்தில் நேர்த்தியான செயல்களை செய்து கொள்வதற்காக எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? லைட்டை உள்ளே அடிக்க வேணாம், வெளியே அடிச்சிடலாம். நம்மளை தண்டத்துக்கு தண்டன்னு சொன்னதெல்லாம் மனுஷன் அவனை பாரு எப்படி இருக்கால, நம்மளும் தான் இருக்கமே, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இதை தான் இந்த இடத்துல சொல்லிக்கணும். அர்த்தமற்றது நமது வாழ்க்கை என்று நினைத்திருந்த நான்
கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து நான் பெருமைக்கெல்லாம் சொல்லிக்கல ஒரு 10,000 20,000 பேருக்கு மேலே மொபைலில் கவுன்சிலிங் பேசியிருக்கிறேன் ஒரு மோர் தென் 500 பேருக்கு மேலே வந்து சூசைடை மீட் எடுத்திருக்கிறேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நீ மட்டும் அன்னைக்கு பேசலைன்னா இந்நேரம் என்னுடைய சமாதியில் புல் முளைஞ்சி மரம் முளைஞ்சி பழகலாம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் பெருமைக்கு சொல்லிக்கல இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஏற்படுற மன திருப்தியை விட வாழ்க்கையில் நமக்கு வேறு என்ன நண்பர்களே கிடச்சிரும் சொல்லுங்கள் எவ்வளோ கோடி வேணாலும் கோடி கோடியாக இருக்கட்டும் உங்களுக்கு திருப்தி வருமா நத்திங் அதுதான் என்னை வந்து ரொம்ப சிந்திக்க வச்சு மாற்றம் ஏற்படுத்தியது இந்த விஷயங்கள் தான் ஐயா வந்து சும்மா சொன்னார் நீங்கள் பேசுங்க கொஞ்ச நாளில் பழகிக்கிங்கன்னார் என்ன சொல்கிறாருன்னு தெரியலன்னு தான் ஆரம்பித்தேன் தமிழே நமக்கு தகினம் தான் அவ்வளோதான் நம்மளோட ஒரிஜினல் இன்றைக்கி வந்து நான் வந்து 10 வருடமாக 10-12 வருடமாக பகவத் பாதையில் Q&A கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து ரெண்டு பக்கம் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட என்னதே இப்போ வந்து ஒரு வால்யூமாக புக்கு போடுற அளவுக்கு சேர்ந்து போச்சு நினச்சா எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது நம்மக்கிட்ட இருந்து இவ்வளோ வந்திருக்கா அப்படின்னு வந்திருக்குது நண்பர்களே இதெல்லாம் உண்மை நான் ஜோக் சொல்லலை ஓகேவா அதனால் புரிதலை நீங்கள் எங்கேயும் இடம் ஒன்றும் சேர்த்துக்கலங்கிறாங்க அப்படின்னு லேசாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் ரைட் அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போகலாம் பிரேமலா இது இந்த இது மட்டும் அடுப்பு மட்டும் எடுத்துரு இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்து புரிஞ்சிங்க ஏன்னா டைம் நம்ம முக்கியமாக வேற ஒரு சப்ஜெக்ட்டுக்காக இருக்கிறதுனால டைம் க்ளோஸ் பண்ணுறேன் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லாம் அதில் விளக்கமாக இருக்குது பின்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கிங்க எதை புரிஞ்சிக்கிட்டால் நம்ம அகத்தை சைலண்ட் பண்ணலாம் அப்படின்னு இது வந்து ஒரு அடுப்பு அதுக்கு அடுப்பு எரிய வைக்க முடியாது ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சுருக்கேன் மேலே வந்து ஒரு பாத்திரம் இது ஒரு பானைன்னு வச்சுக்கிங்க தண்ணி நிறைச்சாச்சு ரெண்டாயிரமோ என்ன ஹையஸ்ட் ஹீட் வச்சாச்சு தண்ணி தலைப்புல கொதிக்குதுன்னு வச்சுக்கிங்க தண்ணீரின் வெப்பநிலையை குறைக்க வேண்டும் இதுதான் இலக்கு என்ன பண்ணுவோம் நீங்கள் தான் பிரியாணின்னு முதல்லே சொல்லிட்டேனே நான் கொஞ்சம் மக்கு பைய அதனால் என்ன பண்ணேன் போய் ஃப்ரிட்ஜை திறந்து நமக்கு தண்ணி தானே இது பண்ணும் ஐஸ் கட்டி கொண்டு வந்து ஒன்று போட்டேன் தண்ணி ஆஃப் ஆகிடுச்சு தண்ணி கொதிக்கிறது நின்று போச்சு போயிட்டு வந்து பார்த்தா மறுபடியும் கொதிக்குது ஸோ ஐஸ் கட்டி பத்தலை போல் நம்ம தான் அறிவால் இல்லை ஐஸ் கட்டி பத்தலைன்னு தான் நினைப்போம் தவிர அடுப்பு அமைப்புன்னு நாம் தெரியாது இல்லை அப்படி தானே நம்ம இருந்தோம் அப்படி தானே இருக்கிறோம் போய் ஒரு ஐஸ் பாரை வாங்கிட்டு வந்து தோப்புன்னு போடுறது அரை மணி நேரத்துக்கு பதிலாக ஒரு மணி நேரம் ஆகும் மறுபடியும் தண்ணி சூடாகி கொதிக்கும் தண்ணீர் கொதிக்கிறத பர்மனெண்ட்டாக ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஐஸ் கட்டி போட்டு சரி பண்ணணுமா எதுவும் உதவாது அடுப்பு அமைக்கிறத தவிர எது பண்ணாலும் அது மாதிரி என்ன சொல்ல வரோம் மனசில் எத்தனை எண்ணங்கள் உணர்வுகள் எது வந்தாலும் நமக்கு எங்கே வேலை இல்லை ஆக உணர்ச்சி சம்பந்தமாக அந்த பயிற்சியை பண்ணி இதை சரி பண்ணிவிடுவேன் இந்த பயிற்சியை பண்ணி அதை சரி பண்ணி எத்தனை ஐஸ் கட்டி போட்டீங்கன்னாலும் தற்காலிக நிவாரணம் கிடைக்குமோ அன்றி நிரந்தர தீர்வு ஒருபோதும் கிடைக்காது நீங்கள் எவ்வளோ பெரிய ஐஸ் பாரே போட்டீங்கனாலும் நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி பரவச உணர்வே எனக்கு வந்துச்சு ஒரு நாள் பூரா அப்படியே மிதக்கிற மாதிரி ஃபீலிங் அன்றைக்கி ஒரு பெரிய ஐஸ் பார் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் புரியுதா ஒரு பெரிய ஐஸ் பார் போட்டிங்க ஒரே கூலிங்காக இருக்கப்பா இன்றைக்கி அப்புறம் கொஞ்ச நேரம் அழிச்சு சாயந்தரம் ஆவாக ரெண்டு பேர் குத்தினாங்கன்னா நமக்கு என்ன வந்துடும் கொதி தக்க தக்க தக்கன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமில்ல தயவு செஞ்சு எங்கேயும் சொல்லிட்டாதீங்க உங்களோட வச்சுக்கிங்க எல்லாத்தையும் அப்போ இது வந்து பெர்மனெண்ட்டாக சொல்யூஷன்ஸ் வரணும்னா அடுப்பு அமைப்பது ஒன்று தான் நிரந்தரமான தீர்வு ரைட்டுங்களா அடுப்பை அமைத்தல் என்பது எதை குறிக்கிறது மனசை தான் கட்டுவே படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டோமே முதல் வரி அதானே சொன்னோம் ஆ சூப்பர் என்ன கொதிச்சாலும் என்ன தயத்தக்கம் போட்டாலும் என்ன கூட சொன்னாலும் நாம் எந்த ஆணியும் பிடுங்காமல் பிடுங்கினதெல்லாம் வேஸ்ட்டு பிடுங்க போகிறதும் வேஸ்ட்டுன்ட்டு தயவு செஞ்சு வாய் கல் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு சும்மா இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல் அதுதான் புரிதல் இந்த மாதிரி அகத்தை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இருப்பது புறம் ஒன்றே
செயல் நேர்த்தி செயல் ஒழுக்கம் செய்வன திருந்தச்சை அப்படிங்கிறதுனால மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நிகழ முடியும். வேற எப்படியுமே நிகழாது. செய்வன திருந்தச்சை அதான் சொல்லுவாங்களே, செய்வன திருந்தச்சை. ஒரு தடவை ஒரு வேலையை செஞ்சுட்டா 100% பர்ஃபெக்டாக இருக்கணும். மறுபடியும் இப்படி அப்படின்னு ஆக்சிலேஷன்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் இந்த சிங்கம் சூர்யா படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படம் பேர் என்னமோ ஒரு படம், என்ன படம், சிங்கம் சிங்கம் டூவா ஏதோ ஒன்று. ராதா ரவியும் சூர்யாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. விவேக் வந்து போலீஸு. ராதா ரவி வந்து விவேக்கிட்ட என்ன சொல்லுவாப்ல, டேய் கடையில் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்பார். ஒரு ஃபோன் அடிப்பாப்பி, என்ன வந்திருக்கு, 5 மூடா 6 மூடா ஏதோ ஒன்று கணக்கு சொல்லுவாப்பில்ல. சரி அதை யார் பணம் தரணும்னு கேள்வி அப்படிம்பார். ரெண்டாவது ஃபோன், எப்போ யார் பணம் தந்தது என்னென்னு கேட்பார் வைப்பார். அதாவது ராதா ரவி சொல்லுவாப்பில் விவேக் வந்து ஃபோன் அடித்து கேட்டுட்டு இருப்பாப்பில். அடுத்தது ஒரு ஃபோன் பண்ணி, சரி யாருக்கு தரணும் என்ன வந்துச்சுன்னு கேள்ற அப்படின்னா, சரி அதாவது ஒரு 10 ஃபோன் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ராதா ரவி ஒரு கேள்வி கேட்பார், அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பார். வந்து அப்படி இந்த சீன் முடிஞ்சிடும். நம்ம இன்றைக்கி ட்ராமா போட்டோம்ல அந்த மாதிரி தான். ரெண்டாவது வந்து சூர்யா அப்போ தான் வந்து எங்கேயோ ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வருவாப்பில். வந்தோடனே ராதா ரவி நம்ம, தம்பி கடையில் என்னென்னு ஒரு ஃபோன் போடுறா அப்படிம்பார். இவ்வளோதான். சூர்யா வந்து ஃபோன் ஒன்று போட்டு, எத்தனை மூட வந்துச்சு, எங்கே அமிச்சிங்க, யாருக்கு அமிச்சிங்க, எத்தனை பணம் வந்துச்சு, என்ன வந்துச்சு, இத்தனை ஆர்டர் வந்திருக்குது, எல்லாம் அதாவது ஃபுல் தரோ ஹிஸ்ட்ரி, எவ்வளோ பேலன்ஸு, பேங்க் என்ன கட்டணும், எல்லாம் அடுத்தது முடிச்சுட்டு வரிசையாக டக்கட கட கட கடக்குன்னு சொல்லிவிட்டு இவ்வளோதான்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டியூட்டி கிளம்பிடுவார். இந்த விவேக் நம்பர், நானும் இத்தனை வருஷமாக போலீஸாக தான் இருக்கேன், என்னால் 8லிருந்தே உயர முடியல, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பார். ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஒரு வேலையை கொடுத்தேன், எத்தனை ஃபோன் பண்ணேன், நீ நான் ஏதாவது சொன்னேனா, ஒரே வந்து என்னான்னு தான் கேட்டேன், இது வந்திருக்குது இது போயிருக்குது இவங்க மீதி தரணும் இத்தனை தனியும் செஞ்சு ஒரே நிமிஷத்தில் அத்தனை வேலையும் பர்ஃபெக்டாக ஷார்ப்பாக பண்ணாங்களா இல்லையா. அதனால் நாம் வந்து நம்மளை குறை சொல்லி சலிச்சிக்கிறதுனால ஒரு புரோஜனமும் கிடையாது. உங்களுக்கு மாற்றம்னு வேணும்னா நீங்களாக ஒழுங்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் மாற முடியும். வேறு எதுவும் உதவாது நண்பர்களே. செயல் மாற்றம் ஒன்று தான் உங்களுக்கான ஒரிஜினலான மாற்றம். அதனால் தயவு செய்து பலகாலம் போராடினது போதும், செயலை நேர்த்தியாக தெளிவாக செய்வோம்னு சொல்லி 5 உதாரணங்கள் சொல்லிட்டேன். ஒரு உதாரணம் அதில் பார்த்துக்குங்க. ரைட், இன்னும் ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். நான் பேசுனா 2-3 மணி நேரம் பேசுவேன், இருந்தாலும் அடுத்து கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கிறதுனால நாம் நாளைக்கும் கொஞ்சம் பேசுவோம். நான் இன்னொரு உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், குளியல் குளியல்னு 2 நாள் குளிச்சிங்க போதும், தப்பாக சொல்ல, நாளைக்கு 1 நாள் தயவு செஞ்சு ஒரு 7 மணிக்கு வந்துடுங்க, அகக்குளியிலையும் முழுமை பெற்று வீட்டுக்கு போயிடலான்னு சொல்கிறேன். 7 மணிக்கு வந்துடுங்க. குளிக்கிறதோ மத்தியானத்துக்கு மேலே விட்டுறேன், 1 மணிக்கெலாம் விட்டுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணால் குளிச்சுட்டு சுதந்திரமாக வீட்டுக்கு போய் சேருங்க. செஞ்சிடலாமா? தயவு செஞ்சு. ஏன்னா கொஞ்சம் முக்கியமாக எனக்கு என்னென்னா, சப்ஜெக்டு குளியல் நோக்கி போயிடுச்சேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் கூட இருந்துச்சு. ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா கிளாஸில் இருக்கிற பஸ்ஸுக்கு அங்காண்ட பார்த்தா துடிக்கிறாங்க, அருவிக்கு துடிக்கிறாங்க, இங்கே உரைக்குன்னு தெரிச்சுட்டு ஓடுறாங்க, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. அதனால் என்ன சொல்கிறேன், தப்பாக சொல்லலை, இதோடைய சீரியஸ்னஸ்ஸை புரிஞ்சிக்கிங்க. அவர் புரிஞ்சிக்கிட்டார்ல, எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாகவும் அதுவே அந்த ஞான புரிதல். வேட்டை நாய் எதை கண்டுபிடிச்சிச்சோ, அந்த வேட்டை நாய் கண்டுபிடிச்சதில்ல, இந்த நாய் கண்டுபிடிச்சதில்ல, இத்தனை நாயும் கண்டுபிடிச்ச எதுவோ அதை கண்டுபிடிச்சி நமக்குள்ளே நம்ம சண்டை போட்டதுக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்ம தேடுதலுக்கு நிப்பு உடச்சி முற்றுப்புள்ளி வச்சிடலாமா? மறுபடியும் அங்கே இங்கேன்னு எங்கேயும் அலையாதீங்க, போதும், அலைஞ்சது போதும், இனிமேலாச்சும் வாழலாம், செய்வன திருந்த செய்யலாம், புதுசாக நல்லபடியாக மாறலாம். செயலை மாற்றுங்கள், உங்களை கும்பிடுவாங்க. செயலை மாற்றினீங்கன்னா நீங்கள் தான் கடவுள், வேறு ஒன்றும் இல்லை. செயல் மாற்றம் தான். நீங்கள் வரி கேட்டிருக்கீங்க, பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட உதவும் கரங்கள் உயர்ந்தது. இதுவரை அடுத்த விஷயம் என்னை தூக்கி போட்டுச்சு, மலையளவு பேச்சை விட கடுகளவு செயல் சிறந்தது. எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள்,
ஸோ நாம் செய்கின்ற செயலை நேர்த்தியாக செய்வன திருந்த செய் என்ற அடிப்படையில் சிறப்பாக செய்வோம். ரைட், எக்ஸாம்பிள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு ஃபஸ்ட்டு உடலோட ரெண்டு வகை இயக்கம், மனதோட ரெண்டு வகையான இயக்கம், இன்வாலண்ட்ரி வாலண்ட்ரி உடம்பில், மனசுலேயும் இன்வாலண்ட்ரி வாலண்ட்ரி பார்த்தோம். அடுத்தது வந்து டாக் ஸ்டோரி சொன்னோம், டாக் புரிஞ்சிக்கிட்ட மாதிரி நாம் புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஐந்து விதமான எக்ஸாம்பிள்ஸ் மூலியமாக மனம் நமக்கு கட்டுப்பட்டது, அக இயக்கம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். புறத்தில் செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லி இதுவரை வந்திருக்கிறோம். அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லையா? அப்போது அவர் அண்ணன் என்ன கேட்குறாரு, கதை நல்லா இருந்துச்சுப்பா, எக்ஸாம்பிள் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் குறை சொல்ல, இதுக்கு ரிசல்ட் இருக்கா, மாறின நபர் யாராவது காமிக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாரு. நம்ம அண்ணன் தான் கேட்குறாரு, சொல்லப்பா மாறின ரிசல்ட் இருக்கா. கேட்குறது நியாயம்தானே, நான் எது இருந்தாலும் சம்மந்தப்பட்ட ஆளை பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அண்ணனுக்கு நம்ம நிரூபிச்சிடலாமா? ரைட், நான் அதுக்கு யாரை ஆய்வுக்கு எடுத்துக்கலாம், மறுபடியும் நம்மளே தான். அதனால் வெளியில் எடுக்காமல் நம்மளே நம்ம ஆய்வு எடுத்துவோம். நான் சொன்னேன் இல்லையா, 16 வருஷம் இந்த நெகட்டிவ் தாட் சொன்னல, அந்த பீரியடுக்கு போவோம், அப்படியே பயணிச்சிருவோம். அப்போது ஒரு 18 வயசில் கார் ஓட்டணுன்ட்டு ஒரு அலாதியான விருப்பம். அதே நேரம் கொஞ்சம் தூரம் போனால் ஆக்சிடெண்ட் ஆகிடும், டாக்டர் இருக்க மாட்டார், நர்ஸ் இருக்க மாட்டாங்க, பிளட்டு கிடைக்காது, அது போட்டுக்கு கடை 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 கடைன்னு ஓடி போய் அந்தாண்டு நிற்கும். இங்கே உண்மையில் சாவி கூட போடலை, புரியுதா நண்பர்களே, சாவி கூட போடலை, மைண்டு வந்து எங்கே போய் நிற்குது, டாக்டர் ஆஸ்பத்திரி நர்ஸு பிளட்டு ஆம்புலன்ஸ் வரலும் போயிடுச்சு, ஒன்றும் நடக்கலை. இதை மாற்றுறதுக்கு, இதை சரி பண்ணுறதுக்கு 20 ஆன்மீகத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை பயிற்சி முயற்சிகளும் செய்து இழைத்தேன், எனக்கு தெரிஞ்சு எலி ரிசல்ட் வரல. என்னுடைய ஒரிஜினலான அந்த நெகட்டிவ் தாட்டை என்னால் எதிர்கொள்ளவே முடியவில்லை. ஒரிஜினலாக இருந்தது, நான் ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறேன், எதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. எல்லாருமே ஒரு தற்காலிக ஐஸ் கட்டி போட்ட மாதிரி தான், கொஞ்ச நேரம் நல்லாயிருக்கும், ரெண்டு நாள் நல்லாயிருக்கும், அப்புறம் பழைய குருடி கதவை திரடி கதை தான், இப்படி தான் ஓடிட்டுருக்கும். இப்படி ஓடிட்டுருக்கும்போது அப்புறம் இப்படியே சலிச்சு போய் தான் பகவத் ஐயாட்ட வந்தோம். ஐயா கார் ஓட்டணும்னு நினைக்கிறது ஒரு தப்பா, இப்படி காரை டச்சு தான் பண்ணுறோம், ஆக்சிடெண்ட்டு, டாக்டர் இருக்க மாட்டாங்க, பிளட்டு கிடைக்காது, நர்ஸ் இருக்காது, அது பாட்டுக்கு ஒரு தடவை கூட நல்ல மாதிரி சொல்லவே மாட்டேங்குதுங்க, என்ன பண்ணலாங்கன்னு. அவர் தான் இப்போயாவது கொஞ்சம் பேசாத, அப்போல்லாம் வந்து அது தானாக வருதா, நீங்களா கொண்டு வரீங்களா, ஒரே வெறி. நான் வந்து மலை மாதிரி பேசுவேன் அரை மணி நேரம், அவர் இதெல்லாம் தானாக வருதா, நீங்களா கொண்டு வரீங்களா, என்ன சொல்லுவீங்க விட, நீங்கள் தான் கப்புறணும் மாதிரிலேயே சொல்லிட்டேனே. ஸோ தானாக தான் வருது, அதில் நமக்கு எதாவது வேலை இருக்கா சொல்லுங்கள், வேலை இருக்கா இல்லையா, வேலை இல்லை. நான் வந்து அந்த எண்ணமும் உணர்வும் எனக்கே வந்ததாக நான் என்ன பண்ணிட்டேங்க, எண்ணிக்கொண்டு வேட்டை நாய் குலைச்ச மாதிரி எதை பிடிச்சிட்டேன், எனக்கு அந்த ஆஸ்பத்திரி பற்றி வரக்கூடாது, டாக்டரை பற்றி வரக்கூடாது, பிளட்டை பற்றி வரக்கூடாதுன்னு, அதை வரவே கூடாது வரவே கூடாதுன்ட்டு வேட்டை நாய் குலைக்கிற மாதிரி எனக்குள்ளே நான் குலைச்சி 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 20 குலைச்சாச்சு, ஒன்றும் நடக்கலை, புரியுதுங்களா. அப்புறம் வந்து இப்போ தான் கேட்டேன், எத்தனை வருஷம் குலைச்சினாலும் ஒன்றும் ஆகாது, நீ தான் தோற்று போகணும் தோற அங்கே ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது அப்போ தான் சொன்னேன், லைட் அடித்தமில்ல, கவனம் என் மனசுக்குள்ளே வர டாக்டர் ஆஸ்பத்திரி நர்ஸ் பிளட்டில் செலுத்தணுமா, பிரேக்கு கிளச்சு ஆக்சிலேட்ரு அப்படிங்கிற வாகனத்தின் பகுதிகளில் கவனம் செலுத்தி டிரைவிங்கிற செயலை செய்யணுமா சொல்லுங்கள், தூக்கம் வந்துடுதா, செயலில் வேலை செய்யணும். அப்போது நான் என்ன பண்ணேன், இதுகாலும் என்னுடைய மனசு பக்கமே முழு கவனத்தையும் செலுத்தி என்னால் ஒழுங்காக வண்டி ஓட்டவே முடியல. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், மனசோட இயக்கத்தில் எனக்கு எந்த வேலையும் இல்லை, நம்ம என்ன பண்ணோம், வண்டி ஓட்டுறதில் கவனம் செலுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஐயா சொன்னார், புரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் மேட்ரு, ரொம்ப சிம்பிள் தானே. போய் இப்போ சாவி போட்டேன், இப்போ என்ன வருமா வராதா சொல்லுங்கள், வரும் தானே, அது நீ என்ன கூட சொல்லு, அதே டாக்டரு, அதே நர்ஸ், அதே ஆஸ்பத்திரி, அதே பிளட்டு, நான் மேலே போயிட்டு ஓடியாந்து என் ஆர்ட்டை நீ துடிக்காதுன்னு சொன்னால் அது கேட்குமா? அது மாதிரி நான் புரிஞ்சிக்கிட்டேங்கிறதுக்காக எனக்கு நெகட்டிவ் எண்ணமே அடுத்தது வராதா,
நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஞானி ஆகிட்டீங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவ் எண்ணமே வராதா? எது வந்தாலும் எனக்கு வேலை இல்லைங்கிற முடிவுக்கு தான் வரணுமோ தவிர நெகட்டிவ் எண்ணத்தை வராமல் நிறுத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, ரைட்? பல பேர் என்ன நினைக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டால் இனிமேல் நெகட்டிவ் எண்ணமே வராதுன்னு. நமக்கு மாதிரி நெகட்டிவ் எண்ணம் யாருக்கும் வந்ததில்லை, அவ்வளோ வந்து தான் முடிவுக்கு வந்துருக்குறோம், ரைட்டா? அப்போது நெகட்டிவ் எண்ணம் வர்றது பாசிட்டிவ் எண்ணம் வர்றதை பற்றி பிரச்சனையே. பாசிட்டிவ் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் வந்ததே கிடையாது. ஃபெயில் ஆகிடுவியோ, ஆக்சிடென்ட் ஆகிடுமோ, விளங்க மாட்டேன், உருப்பிட மாட்டேன், இப்படி தான் நமக்கு வந்து. நாம் எது செஞ்சாலும் வராது, இப்படி தான் நமக்கு பொதுவான எண்ணம். அப்படி தான் நான் சொல்கிறது, அறுதி பெரும்பான்மையாக பேசுகிறேன், அப்படி தான் நமக்கு இருக்கும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, அப்படி இருந்த நாம் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரேன். இது ஒரு எக்ஸாம்பிள். இது புரிஞ்சிட்டு என்ன ஆச்சுன்னா, அடுத்து டிரைவிங் கொஞ்ச நாள் என்ன பண்ணேன், உள்ளே என்ன வந்தாலும் வந்துட்டு போட்டோம், வெளியே ஒழுங்காக செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவிங்கில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. ரோட்டை எங்கே பார்த்து ஓட்டணும், எங்கே ஸ்பீட் போடணும், எங்கே ஸ்லோ போடணும், எங்கே கண்ணாடியை பார்க்கணும், எங்கே ஓவர்டேக் பண்ணணும், கவனத்தை அதை செலுத்தியாச்சு. கொஞ்ச நாளில் இந்த எமோஷன்ஸ் உடைய வேகம் அப்படியே தனியுது. ஏன்னா இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. நீங்கள் எந்த ஒன்றுக்காவது ரெஸ்பான்ஸ் பண்ணலனா அது வளருமா? சார் ஒருத்தன் சண்டையே போடுறான், நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் சண்டை போடுவோம்? அது மாதிரி இந்த எமோஷன்ஸுக்கு டோட்டலாக ரெஸ்பான்ஸ் பண்ணால் முட்டோனே அது அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுது. இந்தாண்ட டிரைவிங்கிற பர்ஃபார்மன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு இருக்குது, இந்தாண்ட எமோஷன் டவுன் ஆகுது, ஆக்ஷன் பர்ஃபெக்ஷனாக மாறுது. இவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது. இதை டெவலப் பண்ணுங்கிற நோக்கம் கூட கிடையாது. இதை வந்து ரெஸ்பான்ஸ் விட்டுறீங்க, இது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது, ரைட்? அப்புறம் வந்து ஒரு 6 மாதம் தேவைப்பட்டுச்சு. இந்த மனசில் இருந்த அந்த அழுத்தத்துடைய அளவு வந்து 1/2 hour இருக்கிறது 20 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்னு படிப்படியாக குறையுது. இந்தாண்ட டிரைவிங் பர்ஃபெக்ஷன் மாறுது. நான் மட்டும் தனியாக கார் எடுத்துகிட்டு ஏற்காடு போய் சாதாரண ரோட்டில் ஓட்டுறதே கஷ்டம். நம்ம செக்னை நம்ம வேட்டை நாய் அல்லவா, அப்படி தானே டெஸ்ட் பண்ணோம். போய் சேருராயன் ஹில்ஸுங்கிறது ஏற்காட்டில் ரொம்ப டாப் ஃபஸ்ட் பிளேஸ். நான் மட்டும் யாரையும் கூப்பிடாமல் தனியாக போய் நின்று மேலே ஏறி ஜெயிச்சடா தம்பி சரவணா அப்படின்னு எனக்கு நானே ஷேக் பண்ணிக்கிட்டேன். பண்ணிக்கலாமா பண்ணிக்கூடாதா நண்பர்களே? இது என் நான் மட்டும் இல்லை, பாம்பேவில் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், ஒரு பெண்மணி, வயசு வந்துங்க 64. அவங்க ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருடைய வைஃப். அவங்க வந்து 54 ஆண்டில் எண்டோவர் கார் அவங்க வச்சுருக்காங்க. போகும்போது எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த அம்மா ஓட்டிகிட்டு போகும்போது அன்னைக்கு ஏற்பட்ட பயம், காரை கொண்டு வந்து நிறுத்தினதோட அந்த அம்மா கார் எடுக்கிறதே விட்டாங்க. தற்செயலாக ஒரு ஃபோன் வந்துச்சு பாம்பேலேருந்து, சரவணா வணக்கம் தாங்க, சொல்லுங்கன்னே உன் வீடியோ பார்த்தேன், 10 வருடத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து சூளாக மாட்டிட்டு சற்றை நானே திறந்து கார் எடுத்து 24 கிலோமீட்டர் நான்ஸ்டாப்பாக சுற்றிட்டு கொண்டு வந்து ரிவேஸில் ஏற்றி நிறுத்திட்டு வண்டியிலிருந்து இறங்காமல் உனக்கு பேசுகிறேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. 64 வயதில் நீங்கள் வயசை நோட் பண்ணணும். இது மாதிரி ஏகப்பட்ட சகோதர சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க, கவனத்தை எங்கே செலுத்துறதுன்னு தெரியாமல் மாற்றி செலுத்தி நாம் பட்ட துன்பம் போதும், முடிச்சிடலாம்ல, ரைட்? அது மாதிரி இப்போ நான் மைக்கில் பேசுகிறேன்ல, இப்போ பேசுகிறேன்ல, இதெல்லாம் பார்த்தா ஏதாவது நடுங்கி உதறி பேசுகிற மாதிரி ஏதாவது ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா? ஆனால் சரவணுடைய ஒரிஜினல் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒருத்தரை கூட பார்த்து பேசுகிற தகுதி கொஞ்சமும் கிடையாது. என்னை வந்து இந்த வேதத்தறி மகிழ்ச்சியில் அங்கே ஏற்றி இங்கே ஏற்றி விட்ருவாங்க. ஏன் பேசு, நீ பழகுமாங்க, அவங்களுக்கு தெரியுமில்ல, யாரோ ஒருத்தன் கிடச்சா ஏற்றி விட்ருணும்ல, ஏற்றி விட்ருவாங்க. அதில் பக்கத்தாத்துக்கு வேறு ஆச்சரியம் ஆகிட்டோம், நீ அதை பண்ணி இதை பண்ணுன்னு ஏற்றி விட்டாங்க. நாமளும் போய் தப்பு துப்பு தப்பு துப்புன்னு வாந்தி எடுக்காத குறையா ஏற்றி விட்டாங்கன்னா போதும், கண்ணெல்லாம் முடிக்கும். ஏன்னா எடுத்து பேசுறது பார்த்து பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டெமினாவும் கிடையாது. கடக்கடை அவ்வளோதான், கொட்டி முடிச்சுட்டு அவனுக்கு டே என்ன சொன்ன, அவன் கேட்டானா கேட்கலையா எதுவும் கிடையாது, நான் பேசி முடிச்சிட்டேன் வந்தாச்சு. இப்படி தான் இருந்தது என்னுடைய பேச்சு. ஒருத்தரை கூட நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. சை டைப்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் என்னுடைய ஒரிஜினல் ஸ்கேல் மெசரிங். அப்புறம் என்னுடைய ஐயாட்ட போனேன், ஐயா காருக்கு ஒரு ஐடியா கொடுத்தீங்க, இங்கே மைக்கை பிடிச்சா கிடுக்கிடுக்கிடுக்கிடுக்கிடுன்னு ஆடுது, வேத்து ஒழுகுது, தொண்டை அடைக்குது, படபடன்னு வருது, என்ன செய்யலாம் அப்படின்னேன். கரெக்டான கேள்வி தானே, என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் வரவே மாட்டேங்குது. இங்கே காற்று தான் வருதுங்கிற மாதிரி இங்கே நின்றுக்குது, மீதி எல்லாம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னேன். இதில் எது தானாக வருது, நீங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னாரு. ஒரே வார்த்தை சிம்பிள், இதில் எது தானாக வருது நீங்கள் என்ன செய்யணுன்னாரு.
இதில் எதுங்க தானாக வருது எதாவது நம்ம செய்யணுங்க. படபடப்பேனால் சரி பண்ண முடியுமா? உதறல சரி பண்ண முடியுமா? வேத்தில் சரிபடுமா? விறுவிறுத்தில் சரிபடும் எதாவது சரி பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. நாம் அங்கே ஒன்றும் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது, ரைட்? அப்போ நான் என்ன செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, என்னுடைய கருத்தை தெளிவாக சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. எப்படி கூட நீ கத்திட்டு போ, என்ன கூட பண்ணிட்டு போ, உன்னை நான் கண்டுக்கிறதா இல்லை. அகத்தில் சும்மா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சும்மா இருந்துட்டு நான் சொல்ல வேண்டிய கருத்தை மட்டும் டிஸ்பிளே க்ளீனாக பண்ணி சொன்னேன்னு வச்சுக்கிங்க. இதே மாதிரி தான் இந்த ஆண்ட கார் சொன்னோம் இல்லையா, குறையுது, ஸ்பீச் தெளிவடையுது. இப்போல்லாம் வேக்கிறது இல்லை, நெடுங்கிறது இல்லை, 500 பேர் இல்லை, 5000 பேர் இல்லை, 5 கோடி பேர் இல்லை. மோடி பக்கத்தில் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் எனக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. இல்லைனா எங்கள் அப்பா இருக்கும்போது என்னால் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக பேச முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு பழைய சரவணனாக இருந்தால் நிச்சயமாக இல்லை. நான் அவரை வச்சுக்கிட்டு அவர் கிளம்பிட்டார் ஆக்சுவலாக. இருந்தாலும் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னா எவ்வளோ கான்ஃபிடண்டாக இருந்தால் நம்மளால் பேச முடியும். அந்தளவுக்கு என்னுடைய ஸ்பீச் மேன்மைப்பட்டிருக்குது, ஓகேங்களா? இதுதான் வந்து அகத்தில் புரிந்து கொண்டால் புறத்தில் மாற்றம், ரைட்டா? எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டது ஆகுமோ அந்த ஞான புரிதல் நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா? சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், தெரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்சுக்கலையா? தெரியலன்னு யாராவது சொல்கிறீங்களா? இப்போ எல்லோரும் ஞானி தானா? இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் புத்தா ஸ்டேட். மனசில் என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், நான் செயலை செய்வேன திருந்த செய்வேனுங்கிற ஒரு மனநிலையோடய வாழ்கிறதுக்கு பேர் தான் புத்தா ஸ்டேட். அப்போ உங்கள் செயல்கள் எல்லாம் சரியான செயல்களாக மாறுதுன்னா காலப்போக்கில் உங்கள் எண்ணங்கள் மேன்மையானதாகவும் உயர்ந்ததாகவும் மாறுமா அல்லவா? கண்டிப்பாக மாறும். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குற உங்கள் அணுகுமுறை மாறிக்கொண்டே உயர்ந்த நிலைக்கு தானாக வந்துடும், எந்த முயற்சியும் இல்லாமல். ஸ்பூனை கலக்காமல் கம்முன்னு விட்டா போதும், தானாக தெளிஞ்சிடும். இந்த மனசை சரி பண்ணுறேன்னு எந்த முயற்சியும் பண்ணாமல் விட்டால் தானாகவே தெளிந்து விடுவீர்கள். தெளிந்தது தான் என்ன சிவலிங்கம், தெளிந்த திருமேனிக்கானால் சிவலிங்கமாக ஏதோ ஒன்று ஒரு வரி கூட வரும். அந்த மாதிரி அந்த தெளிவு குருவின் திருமேனிக்கானல் தெளிவு, அது ஒரு பாட்டு வருமே, தெளிவின் குருமேனி சிந்தித்தல் எதுவே அதுவாகவே இருத்தல் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி புரிதல் தான் நமக்கு குருநாதர். அதை வந்து நமக்கு வந்து காமிச்சு கொடுக்கறது தான் பகவத்தையா. அவர் காமிச்சு கொடுத்ததை நான் என் லைஃப்பில் பட்டு உணர்ந்ததை தான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு நேரடியாக வேலை செய்யுமா? ஒரு ஐடியா. ஐ எம் ஆல்சோ எ கைட் ஃபார் யூ. நீங்கள் தான் உங்கள் போட்டை ஓட்டி ஆகணும், உங்கள் காரை நீங்கள் தான் ஓட்டி ஆகணும், உங்கள் பைக்கை நீங்கள் தான் ஓட்டி ஆகணும். நீங்கள் பல மேடுகளையும் பள்ளங்களையும் சந்திப்பீர்கள், அங்கங்கே புரிதல் உங்களை காப்பாற்றி அழைத்து செல்லும், ரைட்? வேறு வழியே கிடையாது, இதுதான் நிஜம். வேறு எந்த மந்திரத்திலையும் மாங்காய் உழுவவே உழுவாது, ரைட்? சரி, இப்போ நாம் வந்து இறுதியாக ஒன்றே ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு நான் விடை செல்கிறேன். பாரதியார் பாடல்களில் மிகவும் ஈர்த்த பாடல் ஒன்று, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் காற்றடை பொந்திடை வைத்தேன். வெந்து தளிர்ந்தது காடு, வீர கனலில் குஞ்சொன்றும் உப்பொன்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம். இதுதான் பாடல். அக்னி குஞ்சு என்றால் என்ன? உங்களுக்கு எல்லாம் இப்போ கொடுத்துருக்கிறதுக்கு பேர் என்னங்க? உங்களுக்கெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் இன்செர்ட் பண்ணியிருக்கிறோம். என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு தீப்பொறி என்ற புரிதலை உங்களுக்குள் விதைத்திருக்கிறோம், கரெக்டு தானே? விதைச்சிருக்கிறோமா இல்லையா? ஒன்றும் பண்ண தேவையில்லையா, சும்மா இருந்தால் போதுமா? அவ்வளோதான் சார் மொத்தம். வெளியில் அறிவை பயன்படுத்தி வேலை செய்ய உள்ள சும்மா ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா. இவ்வளோ தான் மொத்த ஃபார்முலா. இதில் என்ன கஷ்டம் இருக்குது? தியானம் பண்ண சொல்லு, அதை பண்ண சொல்லு, எதுவுமே பண்ணாத. நீ பண்ணதெல்லாம் போதும், இனிமேல் எதுவும் பண்ணாத. சரி, இப்போ புரிதல் கொடுத்தாச்சு. இதை வளர்த்துவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காலை இரு வேளையும் தண்ணி ஊட்ட வேண்டுமா? ஏதாவது பண்ணுமா? அப்படி எந்த முயற்சியும் யாரும் செஞ்சிடாதீங்க. நீங்கள் சும்மா மட்டும் இருந்தீங்கன்னா போதும், அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு 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 நீங்கள் பலகாலமாக உள்ளே வந்து ஸ்டாக் ஹவுஸ் மாதிரி நிறைய வச்சுருக்கீங்க. வைக்கோல் புதரை போல் உங்களுக்குள் சேர்த்து வைத்திருக்கிறீங்க.
ஒருத்தர் 70 கிலோனா ஒருத்தர் 700 கிலோ weight வச்சிருக்காரு ஒருத்தர் 7000 கிலோ weight வச்சிருக்காரு உள்ள சரக்கு 7000 கிலோ தூக்கி நடத்துறதுங்கிறது பெரிய கஷ்டம் இல்லையா எவ்வளவு பாரம் அந்த மாதிரி நாம் வந்து சுமந்து சுமந்து பட்ட துன்பம் போதும் இந்த இதை எரிய வச்சிட்டோம்னா சின்னது எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கும் நீங்கள் ஏதாவது உதவி செய்யறங்கிற பேரில் செஞ்சதை அமைச்சிடாதீங்க சும்மா விட்டால் அதுவே அது ரெடி ஆகிக்கும் நீங்கள் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு எங்கேயும் போகாமல் சும்மா இருங்க அதுவே நல்லா பிடிச்சிக்கும் கொஞ்ச நாளில் என்ன ஆகிடும் சிறு தீப்பொறியாக இருந்தது தீபமாக மாறும் தீபமாக இருந்தது அண்ணாமலை ஜோதி மாதிரி அகன்று விரிந்து விஸ்வரூபமாக எரியும் இறுதியாக நீங்கள் இதுகாரம் பல ஜென்மமாக சேர்த்து வைத்திருந்த அத்தனை பொதி சுமைகளையும் எரித்து சாம்பலாக்கி உங்களுடைய நான் என்ற தன்மையையும் நிர்மூலமாக்கி புரிதல் என்ற ஜோதியுடன் உங்களை வழிநடத்தி செல்லும் இந்த ஒரு அற்புத வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பெற்று பகவத்தையா கொடுத்திருக்கிற மாபெரும் புரிதல் என்ற ஜோதியை உங்களதாக்கி உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் அழகிய சிலையாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று உங்களிடம் பேசிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்டு வந்துட்டு ஜெர்மனி கொஞ்ச நேரம் 9 காலுக்கு வேதாத்திரி மகரிஷியாவும் நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டு ஜெர்மனி பேசுவாங்க ஐயா அவ்வறிவு ஒன்று மோதாகி கொண்ட மேலாம் எவ்வொருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட கனல் மூட்டி கருவாம் ஞான கண்ட பலன் எனையறிய அறிந்தினப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய் உணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே குறித்து என்னை அறிவித்த குருவே வாழ்க போதுமா பாடல் பாடுறதா இருக்காங்க யூடியூப் பகவத் இது சேனல் எல்லாம் பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படியா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா பண்ணாதவங்க இப்போ கொஞ்சம் ஃபோனை எடுத்து நெட் இருந்ததுன்னா கொஞ்சம் பண்ணுங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த 3 நாள் கேட்குற விஷயத்தை வந்து திருப்பி போய் நீங்கள் எங்கே ரெஃபர் பண்ணிக்க முடியும்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ யூடியூப்பை உங்களுக்கு ரெகுலர் ஆட்டோமேட்டிக்காகவே அது எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த டாபிக் எது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒன்று அதுக்கப்புறம் புக்ஸ் வாங்கினீங்களா வாங்கினீங்களா ஓகே ஓகே அதுக்கப்புறம் பாதை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கூட நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம் அதுவும் அப்புறம் நீங்கள் பிரவாகம் குரூப்பில் சேர்றதுக்கு ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்களா ஓகே எல்லாருமே அந்த நோட்புக்கில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா சில பேர் 8 நம்பர் 9 நம்பர் தான் மொபைல் நம்பர் எழுதுனதாக கேள்விப்பட்டேன் எப்படி அது மிஸ் ஆச்சுன்னு தெரில ஸோ ப்ளீஸ் அந்த ரெஜிஸ்டர் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க கொஞ்ச நாள் தொடர்பில் இருங்க வந்ததை ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும்னா நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா மிஸ் பண்ணவங்களும் இருக்காங்க அப்புறம் 5 வருஷம் கழித்து எங்கே போனாலும் திருப்பி கடைசியாக இங்கே தான் வர்றாங்க அதனால் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இதே இதுலையே திருப்பி திருப்பி சொல்கிற விஷயங்களை கேட்டுட்டு அதை நீங்களே தான் வெரிஃபை பண்ணிக்க போகிறீங்க நீங்கள் போய் கேட்குறதெல்லாமே சொல்கிறவங்களோட அனுபவத்தை ரசிக்கிறதுக்கு இல்லை அது உங்கள் சொந்த அனுபவமாக நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம்
ஸோ அதனால் அந்த தொடர்பில் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பாதை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா வார வாரம் சத்சங் இருக்குது டி நகரில், எவ்ரி சண்டே ஈவினிங் 5:30. ஸோ நேராகவே வந்து இங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் டவுட்ஸ் இருந்ததுன்னா அங்கே வந்து கேட்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரி வீக் இருக்காது. மற்ற இடத்துல இருந்தீங்கன்னா ஜூம் செஷன்ஸ், ஜூம் செஷன்ஸ் நடக்கிறது தெரியுங்களா? எல்லா தெரியாது. ஸோ நீங்கள் அது பிரவாகம் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க. ஸோ அது மூலமாக ஜூம் செஷன்ஸில் வீட்டில் இருந்தே ஆன்லைனில் நீங்கள் க்வெஷ்சன்ஸ் கேட்டுக்கலாம். ப்ராக்டிக்கலாக இல்லை இல்லை, எவ்ரி டே கூட இருக்கும், இல்லை வீக்லி 4 days இருக்கும். ஈவினிங் வந்து 8 அந்த டைமில் தான் இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து நான் இப்படி நினச்சேன் ஆனால் எனக்கு இங்கே கிளிக் ஆகலை, டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை எனக்கு கிளிக் ஆகிடுச்சு புரிஞ்சிடுச்சு அதையும் ஷேர் பண்ணலாம். ஸோ எதுனாலுமே பண்ணலாம். ஸோ உங்களை வந்து இங்கே வந்ததை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தயவுசெய்து இதே தொடர்பில் மற்ற எல்லா விஷயத்தையும் ஒதுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் போகிறது உங்கள் விருப்பம். பட் ஒர்க் ஆகிறதுக்கு சின்சியராக எஃபர்ட் போடுங்க. சின்சியராக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் போய் என்ன சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது, அது அப்படி தான் இருக்கா, இன்றைக்கி ஸ்கிட்டு மாதிரி போட்டது எல்லாமே உங்களுக்கு போய் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் அந்த லெவலில் இருந்து எல்லாமே ட்ரை பண்ணுறோம். ஸோ தயவுசெய்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சரி, வேறு கேள்விகள்? ஆ, மீட்டிங் இது சத்சங் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஒரு தடவை அந்த ரெஜிஸ்டரில் நீங்கள் கரெக்டாக மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களாங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஆட் பண்ணி ஓகேவா? ஐயா வந்து ஐயா நீங்கள் சொல்லுங்களேன். அப்படிங்களா? அனைவருக்கும் வணக்கம். தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய 112வது பிறந்தநாள் விழா. இவர்கள் பாமர மக்களுக்கும் எளிய வகையில் புரியும் அளவிற்கு தத்துவங்களை கொடுத்து உடற்பயிற்சிகளை தந்து நம்மை உய்வித்த மகா குரு. அவர்களுடைய பிறந்தநாளை நாம் இனிதாகவே கொண்டாடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ பகவத்தை அவர்கள் தற்போது மாலை அணிவிப்பார்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல் குருவாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல தெய்வமது,
எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் நீய கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோ அவனை அறிந்தால் நீ பெரியோ அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அனைவருக்கும் வணக்கம். மகரிஷி ஐயாவை நான் இதுவரைக்கும் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் உங்கள் எல்லாரும் மூலமாகவும் மகரிஷியாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து மகரிஷி தான் நிறைஞ்சிருக்கிறாங்க, அது உங்களுக்கே தெரியும். அதனால் மகரிஷியை ஐயாவை பார்க்கலன்னு நான் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம வந்து இது நாம் விரும்பி செய்யலை, அது வந்து ஒரு இறை திட்டமாக கூட இருக்கலாம், அது மகரிஷி ஐயாவுடைய திட்டமாக கூட இருக்கலாம். நம்மளை சுற்றி மகரிஷியினுடைய கூட்டம் தான் நிறையா இருக்கிறாங்க. அதனால் இது வந்து நம்ம சேர்க்கணும்னு சேர்க்கல, அப்படி தானாகவே அப்படி அமைஞ்சிருக்கிறது, அது இயற்கையினுடைய திட்டமாக இருக்குது. நம்ம சொல்லப்போனான்னு சொன்னால், பொதுவாக மதங்களில் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஒருத்தர் அந்த மதங்களில் போகிற இதோட கூட இந்த துவேஷங்கிறது அதிகமாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர், அவர் வந்து ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர். அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், ரொம்ப குடி போதைக்கு ரொம்ப அடிமையாகி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எல்லாரையாலையும் சபிக்கப்பட்ட ஒரு தன்மையில் இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சிவன் கோயிலுக்கு போகும் பொழுது அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதிலிருந்து அவர் குடிப்பழக்கத்துலேருந்துலாம் விடுபட்டுட்டார். அடுத்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சாதகராக மாறிட்டார். தற்செயலாம் அவருடைய நண்பர் வந்து, அவருடைய ஆசிரியராக வேலை பார்க்குற நண்பர் வந்து எனக்கு நண்பர், அதனால் அவர் மூலமாக அறிமுகமாயிட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து சிவனுடைய பெருமையை புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். சிவன் வந்து அவ்வளவு கருணையானவன், என்னையே நான் எப்படியோ கடையனுக்கும் கடையனாக இருந்த என்னையே ஆட்கொண்டு இந்த நிலைக்கு என்னையை கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி புகழ்ந்து சொல்லிகிட்டு இருந்தார். சொல்ல சொல்ல அவருடைய ரெண்டு கண்ணில் இருந்தும் கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவ்வளவு சொல்கிறாரு, அவருடைய அவ்வளோ உருக்கமாக சொல்கிறாரு, பேசுகிறாரு. சரி, நல்லா இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. கடைசியாக ஒன்று சொன்னார், அதுதான் ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம். சிவன் வந்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்ந்த தன்மையில் இருக்கிறாரு, ஆனால் அந்த விஷ்ணு வந்து பெரிய கபட வேஷதாரி பார்த்துக்கிடுங்க. அவர் வந்து எல்லாரையும் ஏமாத்து சீட்டிங் இந்த மாதிரி ஒரு டைப் வருது சொல்லி, அந்த விஷ்ணுவை வந்து எந்த அளவுக்கு கடுஞ்சொல் சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லி இடிஞ்சு பேசுகிற அளவுக்கு ஆகிட்டார். இப்போ இது வந்து பொதுவாக அந்த சர்வ அந்த மதங்களில் உள்ள ஒரு அம்சம் இருக்கு. இப்போ மகரிஷி ஐயா ஒரு இயக்கத்தில் மட்டும்தான்,
நல்ல கருத்துக்களுக்கு வரவேற்பு இருக்கு. நீங்க எங்க வேணாலும் இரு, எந்த இதை வேணாலும் படி, நல்லதா இருந்தா நானும் அங்கீகரிக்கிறேன்னு சொல்ற மாதிரி ஒரு போக்கு வந்து மாரிசேயாவோட இயக்கத்துல மட்டும்தான் இருக்கு. மாரிசேயாவை நான் நேர்ல பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவருடைய கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்களை நிறைய உடன்பட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நான் உடன்படணும்னுட்டு இல்லை, அவனு உடன்படலை. என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து தான், ஐயாவுடைய கருத்து ஐயாவுடைய கருத்து தான். பட் அது இயற்கையிலேயே ஒன்று கொன்று ஒரு குணைவாக இருக்குது. அதனால் நிறைய என்ன சொன்னால் ரெண்டும் சிமிலாரிட்டி இருக்கிறனால ஒரு அந்த இது வந்து ஏதோ ஒரு வகையில் அட்ராக்ஷன் ஆகி அங்கே உள்ளவங்க நிறைய அவர் வந்து இங்கே உள்ளவங்க அங்கேயும் அங்கே உள்ளவங்க அங்கேயுமா ஒரு தொடர்போடு இருக்கிறாங்க. இப்போ இது ஒரு இந்த தடவை ஏதோ தற்செயலாக இந்த தடவை நாம் இப்படி ஒரு முகாம் இப்படி ஒரு டேட்டை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த முகாமில் நிறைய ஃபங்க்ஷன் கிராஸ் ஆகிருக்கு. நாளைக்கு சுதந்திர தினம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய பிறந்த தினம், நேற்று என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏதோ நம்ம ராகவேந்திரருடைய ஏதோ ஆராதனை தினம், அது நாளைக்கு வரைக்கும் தான் இருக்குங்கிறாங்க. அப்படி எல்லாமே ஒரு நல்ல அம்சங்களெல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அது எப்போ ஒரு ஏதோ டிவைன் கிரேஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களை சுற்றி அமைஞ்சிருக்கு. அந்த கிரேஸ் உங்களை எல்லாரையுமே நல்வழிப்படுத்தி எல்லோரையும் நல்ல உன்னதமான நிலைக்கு. ஏன்னா நம்ம இதில் வர்றவங்க யாருமே ஒரு சாதாரண ஆட்கள் இல்லை. எல்லாமே எங்கெங்கெல்லாமோ போய் வடிகட்டினதுக்கு அப்புறம் ஃபில்டர் ஆகி தான் அங்கே வந்திருக்கீங்க. அதனால் இது எல்லாமே ஒரு ஒரு நல்ல உயர்நிலைக்கு போகக்கூடிய எல்லாருமே எல்லா ஒரு உயர்நிலை தகுதிக்குள்ளவங்க தான். அதனால் எல்லாருமே மேல்மேலும் வளரணும்னு சொல்லி, நல்லா உயரணும், சிறந்து வாழங்கணும்னு சொல்லி ஐயாவுடைய ஒரே வார்த்தை, ஒரு மந்திரம், வாழ்க வளமுடன்ங்கிறது வந்து எங்கே பார்த்தாலும் அதான் சொல்லுது. அதனால் நானுமே எல்லோரையும் வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்தி உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த இறுதி அமர்வில் உங்களோடு புரிதலை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன், இன்பமும் அவன்தான் துன்பமும் அவன்தான். நம் உள்ளத்தில் நம் மனதில் தோன்றும் புரிதல், இத்தோடு மட்டுமல்ல அறிவு முழுமை அது முக்தி. முக்தி என்றாலும் விடுதலை என்றாலும் ஒன்றே. எப்படி முழுமையாக இருக்கும் அறிவு முக்தியாக மலர்கிறது? முழுமை என்றாலே That is oneness. எங்க fraction ஆகுதோ அங்க முழுமை இல்லை. Dualness. எங்க fraction இல்லாம ஒன்னஸா மாறுதோ அது முழுமை. இப்ப முழுமை என்றால் fraction இருக்கக்கூடாது. எங்க தேடுதலற்ற நிலை ஏற்படுகிறதோ அது முழுமையாக இருக்கும். நாம் அனைவரும் இறைநிலையின் இறைவனின் ஓர் அங்கம். எப்ப நாம் எதையும் அகத்தில் தேடாதிருக்கும் போது நாம் இறைவனின் அங்கம். நாம் தேட ஆரம்பித்தோம் அப்படின்னோம்னா அதிலிருந்து விலகிடுறோம். எங்கிருந்து? நம்முடைய அகத்திலிருந்து, இறைநிலையிலிருந்து, இறையின் முழுமையிலிருந்து விலகிடுறோம். அப்போ முழுமையாக இருப்பதே, அறிவு முழுமையாக இருப்பதே முக்தியாக மலர்கிறது. சரி, இப்போ நாம் ஒரு முடிவு கொண்டோம், தேடக்கூடாது அப்படிங்கிற முடிவு கொண்டோம். தேடாமல் இருக்குன்னு என்ன பண்ணணும்? சும்மா இருக்கணும். அப்போ சும்மா இருத்தல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்க? சும்மா இரு அப்படிங்கிறாங்க. பலரும் தவறாக நினைத்து கொண்டு வேலையற்று செயலற்று துறவி போல் சும்மா இருக்க தொடங்கிவிடுகிறார்கள். இது சும்மா இருத்தல் அல்ல. அகத்தளவில் சும்மா இருத்தல் என்றால் என்ன? இதைத்தான் மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள். அகத்தளவில் சும்மா இருக்கல்,
சும்மா அகத்தளவில் சும்மா இருக்கும்போது நமது அறிவை அறிவு என்பது முழுமையாக இருக்கிறது, அது முக்தியாக மலர்கிறது. அப்போ சும்மா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து எனக்கு வேதாத்திரி மகரிஷியில் பயணம் பண்ணும்போது பல விஷயங்கள் புரிந்து தவத்தில் தியானத்தில் அந்த தத்துவ ஆராய்ச்சியில் பயணிக்கும்போது எத்தனையோ மாற்றங்கள், அந்த முடிவை நோக்கி போயிட்டுருக்குறோம். அந்த இறைநிலைனா என்ன, முழுமைனா என்ன அப்படின்னு போகும்போது அந்த தேடுதலில் பயணிச்சிட்டு இருக்கும்போது தான் மகரிஷினுடைய மகா சமாதிக்கு பிறகு இதை மீண்டும் ஒரு வாழும் ஞானி இருந்தால் தான் நம்மளை வழி நடத்துவார்னு ஒரு ஆழ்ந்த பிரார்த்தனையோடு கண்ணீர் மல்க அங்கே மகரிஷினுடைய பூத உடல் முன்னின்று வேண்டுதல் வைக்கும்போது தான் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஸ்ரீ பகவத்தையா அவர்களை சந்தித்தேன். என்னை பொறுத்தவரை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக அடுத்த குருவை வழிகாட்டுவதற்காக வந்தவரே ஸ்ரீ பகவத்தையா அவர்கள். எனக்கு இப்போ ஒரு என்ன தோணுதுன்னா, அடையாளம் காட்டப்பட்டவர் அடையாளம் காட்டியவரை வணங்கும் மரியாதை செலுத்தும் ஒரு நிகழ்வு என்னை நெகிழ வைக்கிறது. அடையாளம் காட்டப்பட்டவர் அடையாளம் காட்டியவரை ஒரு வணங்கும் நிகழ்வு நம் அனைவரையுமே நெகிழ வைக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ரெண்டும் இணையும் போது அந்த உண்மை புரியுது. அப்போ சும்மா இருத்தல்னா என்ன? ஏன்னா இந்த விஷயத்தில் தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த விஷயம் எனக்கு கிளியர் ஆச்சு. என்னுடைய தெளிவு ஏற்பட்ட இடம் இந்த சும்மா இருத்தல். அது எப்படிங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னே. எல்லாருமே சொன்னாங்க, ஐயாவும் வந்து உள்ள ஒரு வேலையும் இல்லை சும்மா இருந்தார் ஐயா சொல்லிட்டாரு. நம்ம இன்னும் சும்மா இருக்கணும் முடிவு பண்ணி என்ன பண்ணேன், எனக்கு எந்த எண்ணமுமே இழக்கூடாது, அகத்தளவில் நம்ம சும்மா இருக்கணும்னு முடிவு பண்ணி உட்காந்துட்டு சும்மா இருக்க முயற்சி பண்ணேன். எவ்வளவோ முயற்சி பண்ணி வேலைக்கே ஆகலை. இதோ ஒரு தாட்டு வருது, இந்த தாட்டு வரக்கூடாது அந்த தாட்டு வரக்கூடாதுன்னு ரொம்ப முயற்சி பண்ணி சும்மா இருக்கும்போது என்னால் அதில் வெற்றி பெறவே முடியல. ஒரு விரக்தியில் தான் ஐயா கிட்டே வந்தேன். அப்போ வந்து ஐயா நம்ம வீட்டில் தங்கியிருக்காரு. நான் வீட்டில் காலையிலேருந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு ஈவினிங் உட்காந்துட்டு, ஐயா நான் காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டேங்கய்யா, என்னால் சும்மா இருக்க முடியல, நீங்கள் என்ன சும்மா இருன்னு சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஐயா உடனே பார்த்து கேட்டார், சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்களா அப்படின்னாரு. ஆமாங்கய்யா அப்படின்னு. முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமா அப்படின்னாரு. ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒன்று சொன்னீங்க அதை செயல்படுத்தணும்னா சும்மா தான் இருந்தாகணும், நான் அந்த முயற்சி தான் பண்ணினேன். முயற்சி பண்ணி செயல் பண்ணலாம், ஆனால் முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியுமா அப்படின்னாரு. ஐயா அப்போ நான் எப்படிங்க சும்மா இருக்கிறதுன்னே? எதுவும் செய்யாமல் இருக்கிறதுனே சும்மா இருத்தல் அப்படின்னாரு. முயற்சியை கைவிடுதலே சும்மா இருத்தல் அப்படின்னாரு. அடடா இது தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு தான் நானும் நண்பர்கள்கிட்ட சொன்னேன். ஏப்பா நீ அகத்தளவில் சும்மா இருப்பா அப்படின்னேன். ஒருத்தர் கேட்டார், சும்மா இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னாரு. சும்மா இருக்க நீ எதுவும் செய்யக்கூடாது. அடுத்து ஒரு கேள்வி கேட்டார், எதுவும் செய்யாமல் இருக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னாரு. எதுவும் செய்யாமல் இருக்க நீ எதுவுமே செய்யக்கூடாதுன்னே. மறுபடியும் நான் எதுவுமே செய்யாமல் இருக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னாரு. என்ன நினச்சிட்டாங்க, செயல் மூலமாக சாதிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினச்சிட்ருக்காங்க. உண்மையில் சும்மா இருத்தல் என்பது செயலாலோ முயற்சியாலோ சும்மா இருப்பதல்ல, செய்வதற்கு எதுவும் இல்லை என்ற புரிதலின் விளைவாக தாமாக ஏற்படுவதுதான் சும்மா இருத்தல். இங்கே தான் நம்ம ரொம்ப மையமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், செய்வதற்கு எதுவும் இல்லை என்ற புரிதலின் விளைவாக தாமாக நிகழ்வதுதான் சும்மா இருத்தல், நமது செயல் அல்ல. இதை புரிஞ்சிட்டோன்னே அப்போ ஐயாட்ட கேட்டேன், ஐயா அப்போ எனக்கு வேலையே இல்லையான்னு, அகத்தளோட வேலையே இல்லை ஐயா, எனக்கு தாட்டு வருது இந்த தாட்டை நிர்வாகம் பண்ணும், நெகட்டிவ் தாட்டு வருது நெகட்டிவ் தாட்டை அப்புறப்படுத்தணும், பாசிட்டிவ் தாட்டை தக்க வச்சுக்கணும், இப்படிலாம் இருக்கேங்க. ஏன்னா அது எப்படி வேணாலும் வரலாம், அறிவு அங்கே சும்மா இருக்கணும். சும்மா இருத்தல் என்பது எண்ணங்களற்று சும்மா இருப்பதல்ல, எண்ணங்கள் எப்படி வேண்டுமானாலும் வந்து விட்டு போகட்டும் என்று அறிவு சும்மா இருத்தலே சும்மா இருத்தல் அப்படின்னாரு. ரொம்ப அற்புதமான விளக்கமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு வேலையே இல்லையா, ஒரு வேலையும் இல்லை,
அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த ஞான முகாமுக்கு உங்களை எல்லாத்தையும் நீங்கள் வீட்டிலேருந்து ரெடியாகி நமக்கு புதுசாக ஒன்று கற்றுக் கொடுக்க போகிறாங்க நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் தயார் பண்ணி என்னென்ன கற்றுக்கணும் நோட்டு புக்கெல்லாம் கொடுத்து அதை எழுதிக்கிங்க டவுட்லாம் எழுதுங்கன்னு சொல்லி நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டை பஸ் டிக்கெட்லாம் புக் பண்ணி பக்காவாக மேக்கப் போட்டுட்டு எல்லாம் எனக்கு என்ன வேலை சொல்லுங்கள் எப்படி கற்றுக்கிறதுன்னு வந்து உட்காந்தோடனே ஒரு வேலையும் இல்லை சும்மா இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதையோ சாதிக்கிற மாதிரி வந்து அகத்தளவில் சாதிப்பதற்கு எதுவும் இல்லை என்று உங்களுடைய கயிறு நிலையை புரிய வச்சு நீ எல்லாத்தையும் கீழே போட்டுருங்க உங்களுக்கு அங்கே வேலையே இல்லை நம்ம எல்லோரும் பயங்கர என்ன பண்ணணும் சொல்லுங்கள் எப்படி ஞானம் அடைகிறது சொல்லுங்கன்ட்டு எல்லாம் வேகமாக வந்து ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மூன்று நாள் அகத்தில் தோற்று போங்கன்னு சொல்கிறோம் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் நீங்கள் ஒரு இதை வின் பண்ணுறதுக்கு எத்தனையோ படிக்கலாம் ட்ரைனிங் பண்ணலாம் அதை சக்ஸஸ் பண்ணலாம் நீங்கள் தோற்று போவதற்கு என்ன செய்ய வேண்டும் உண்மையில் அகத்தில் தோற்று போதலே ஞானம் அகச்சரணாகதியே ஞானம் நம்முடைய கையிறு நிலையை புரிந்து கொள்வதே ஞானம் அறிவு அறிவின் இயலாமையை புரிந்து கொள்வதே ஞானம் அறிவின் எல்லையை புரிந்து கொள்வதே ஞானம் வேறு ஒன்றுமே கிடையாது அறிவை வச்சு நீ என்ன வேணால் சாதிக்கலாம் சந்திரனுக்கு போகலாம் விண்வெளிக்கு போகலாம் செவ்வாய் கிரகத்துக்கு போகலாம் ஆனால் உங்கள் மனசை நிர்வாகம் பண்ணுற தகுதி அறிவுக்கு இல்லை அது அறிவினுடைய எல்லையை புரிஞ்சுக்கிறதுக்குத்தான் புரிஞ்சுக்கிற அந்த அந்த அறிவை தான் நம்ம ஞானம் என்று குறிப்பிடுறோம் வேறு ஒன்றுமே இல்லைங்க எப்போ நம்முடைய எல்லையை புரிஞ்சுக்கிறோமோ நமக்கு இங்கே வேலை இல்லைன்னு எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த வினாடியே உங்களுடைய செயல் எல்லாம் என்ன ஆகுதுன்னா புறம் சார்ந்ததாக மாறிடுது இது புரியாதவர்களும் உள்ளேயும் ஒரு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு மனசை ஒரு பக்குவப்படுத்துகிறேன் மனசை நல்ல விதமாக வச்சுக்கிறேன் மனசை அமைதியாக வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளேயும் ஒரு வேலையை வச்சிட்ருக்குறோம் வெளியும் ஒரு வேலையை வச்சிட்ருக்கோம் உள்ளுக்குள்ளே வேலையே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருத்தல் சரி எங்க எண்ணம் போல் வாழ்வுங்கிறாங்க எண்ணம் தான் வாழ்வாக மலருது செயலாகி வாழ்வாக மலருதுங்கிறாங்க நீங்கள் எண்ணம் எப்படி வேணாலும் வரலாங்கிறீங்க ஒரு மோசமான எண்ணம் வந்துட்டா வாழ்க்கை என்ன ஆகிறது மோசமான செயல் செஞ்சிட மாட்டோமா மோசமான விளைவை கொடுத்துறாதா எல்லாருடைய கேள்வி இருக்கு இல்லைங்களா அப்போ எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லவங்க சும்மா சொன்னாங்க பெரியவங்க மட்டுமா சொன்னாங்க வள்ளுவர் கூட சொல்லிட்டார் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் மனசில் கூட மற்றவங்க பொருளை அபகரிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அது குற்றம் அப்படிங்கிறார் ஆனால் நம்ம இந்த மூன்று நாளில் என்ன வேணால் என்ன வரலாம் எதுவுமே பிரச்சனைலாம் சொல்கிறோம் இங்கே ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது பார்த்தீங்களா இந்த முரண்பாடு என்ன இதுக்கு தீர்வு தான் என்ன இங்கே தான் எண்ணம் போல் வாழ்வு என்பது அந்த எண்ணம் என்பது நம்முடைய திங்கிங் தாட் அல்ல நம்முடைய திங்கிங் தான் அந்த எண்ணம் எண்ணம் போல் வாழ்வுங்கிறது திங்கிங் தான் வள்ளுவர் சொல்வதும் அந்த சிந்தித்தலை தான் சொல்கிறாரு தவிர எண்ணத்தை சொல்லவில்லை தாட்டை சொல்லலை அப்போ நம்முடைய திங்கிங் என்பது நாம் பொறுப்பு ஆனால் நம்ம வரக்கூடிய எண்ணத்துக்கு நாம் பொறுப்பல்ல நாமளாக உருவாக்குறோம் வந்த வட்டி தான் நமக்கு தெரியுது வரத்துக்கு முன்னாடி தெரியுதுன்னா நம்ம உருவாக்குறோம்னு சொல்லலாம் வந்து இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுன்னு வந்தபடி தானே தெரியுது அப்போ நாம் உருவாக்கலையே இறைவனினுடைய இயக்கம் தானே அது நான் வர்ண இறைவனின் இயக்கம் தானே சரி இப்போ நெகட்டிவ் எண்ணம் ஏன் இறைவன் கொடுக்குறான் நெகட்டிவ் எண்ணம் இறைவன் கொடுப்பானா ஒரு ஸ்கூலில் மாணவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு வண்டியில் பிரேக்கினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மாணவன் சொல்கிறான் வண்டியை நிறுத்துவதற்கு அப்படிங்கிறான் வெரி குட் இன்னொருத்தர் கேட்குறாங்க வண்டியுடைய பிரேக் என்னதுக்குப்பா வண்டியை மெதுவாக ஓட்டுவதற்கு அப்படிங்கிறான் மூணாவதாக ஒரு மாணவன் சொல்கிறான் வண்டியினுடைய பிரேக்கினுடைய பயன்பாடு என்ன வண்டி வேகமாக ஓடுவதற்குங்கிறான் இதில் மிகச்சரியான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்றாவது மாணவன் சொன்ன பதில் தான் மிகச்சரியான பதில் எப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு பிரேக் இல்லாத வண்டியை ஓட்டி பாருங்கள்
உங்களால் வேகமாக போக முடியுதான்னு பாருங்கள். யாராலுமே போக முடியாது. பிரேக் எந்த அளவு பர்ஃபெக்டாக இருக்குதோ அந்த வண்டியை எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் போகலாம். பிரேக் என்பது நம் மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள். ஆக்சிலேட்டர் என்பது நம் மனதில் தோன்றக்கூடிய நேர்மறை எண்ணங்கள். ஒரு வண்டிக்கு பிரேக்கு இருக்கணும், ஆக்சிலேட்டர் இருக்கணும், இல்லைன்னா சும்மா கடவுள் கொடுக்கல. இது எப்படி ஒரு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் பேசணும்னு நினைக்கிறோம், எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது, யாரை பார்த்து ஸ்டேஜில் வந்து நின்னவுடனே ஒரு 150 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னோடனே ஒரு பயம், கரெக்டாக பேசுவோமா அப்படின்னு பயம். இந்த பயம்ங்கிறது எதிர்மறை என்னன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எனக்கு வந்து பேசி பழக்கம் இல்லை அப்படின்னா அந்த பயம் வரும். இந்த பயம் வந்தது நான் கவனமாக கையாள்வதற்காக வந்திருக்குதே தவிர, நான் நடுங்கி பயத்தோடு போராடுறதுக்காக வரல. பயம் வந்தால் தான் என்ன பண்ணுவேன் நான், சரி எனக்கு வந்து பேசி பழக்கம் இல்லை, புது விஷயத்தை பேச போகிறேன், வந்திருக்கிறவங்களாம் பெரிய அறிவாளிகள், அவங்க முன்னாடி பேசும்போது தவறாக பேசிடக்கூடாது, எச்சரிக்கையாக கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த பயம் வருது. பயத்தை என்ன பண்ணுறேன் நான், என்னுடைய கவனத்தை அதிகம் பண்ணி எச்சரிக்கையாக பேசுகிறதுக்காக பயன்படுத்திக்கிறேன். உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் என்று வந்தால் அது உங்களுடைய உதவிக்கு தான் வருது. இப்போ ஒரு தொழில் பண்ணுறோம், தொழிலில் ஒரு லாஸ் ஆகிடுச்சு, கவலை வருத்தம் என்ற நெகட்டிவ் எண்ணம் வருது. இது வந்தால் தான் என்ன பண்ணுவோம், எங்கே தப்பு பண்ணியிருக்கிறோம், அடுத்தது எப்படி சரி பண்ணணும், இன்னுமே வந்து இந்த தவறு நிகழாமல் இருக்கிறது என்ன பண்ணணும்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் வந்து நீங்கள் ஆனந்தமாக இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், மேற்கொண்டு அதிகப்படியான லாஸ் ஆகிடும். நம்முடைய செயல்களை நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் நம்முடைய எண்ணங்கள் வருது. எண்ணத்தில் வந்து ஆக்சுவலாக அங்கே நெகட்டிவ் பாசிட்டிவ்னு கிடையவே கிடையாது. தாட், ஜஸ்ட் தாட். நீங்கள் திங்கிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் வேணால் நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங்னு இருக்குது. எப்பேற்பட்ட தாட்டாக இருந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவாக திங்கிங்காக மாற்றிக்கலாம். ஒரே ஒரு உதாரணம், பொறாமை என்பது நல்லதா கெட்டதா, ரொம்ப கெட்டது. யார் மேலே தெரியுமா பொறாமை வரும், எங்கேயோ இருக்கிற பில்கேட்ஸ் மேலேயோ எங்கேயோ இருக்கிற அம்பானி மேலேயோ யாருக்கும் பொறாமையே வராதுங்க. அம்பானி இப்போ எவ்வளோ சம்பாரிச்சிட்டான், அவெல்லாம் நல்லா இருப்பானா, அப்போ பொறாமையே வராது. நமக்கு ரொம்ப தெரிந்த, நம்மளோடு பழகக்கூடிய நம்ம நண்பர்கள் மேலே தான் பொறாமை வரும். என் கூடயே இருந்தான், இவன் பெரிய ஆளாயிட்டான், அவெல்லாம் சீக்கிரம் இதாகிட்டா பரவாயில்ல. பொறாமை என்பது ஒரு மோசமான உணர்வுனையும் வச்சுக்கலாம். நான் உருவாக்கலை, என் கூட படித்தவன், படிக்கிற காலத்தில் கைமாத்து வாங்கின காசை கூட அவனால் திருப்பி தர முடியல. இப்போ வந்து பெரிய கோடீஸ்வரன், அவனை பார்க்குறேன், அப்போ எப்படி இருந்தான், இன்றைக்கி என்னன்னா என்ன காரு என்ன, இது தன்னால் வருது எனக்கு தெரியுது. இப்படி ஒரு எண்ணம் வரலாமா, நாம் வேறு ஆன்மீகத்தில் வேறு இருக்கோம், இன்னொருத்தன் மோசமாக போகணும், அவன் ஒளிஞ்சு போகணும்னு எண்ணம் எனக்குள்ளே வரலாமா, இது வருதே. நான் உருவாக்கலை, என் இயல்பிலிருந்து வெளிப்படுதுன்னே வச்சுக்கோங்க. இது இந்த பொறாமை உணர்வு, மோசமான உணர்வு, இந்த இது எண்ணமாக வெளிப்படுது. நான் என்ன பண்ணலாம், இதுக்கு நான் பொறுப்பு இல்லை, இது தன்னால் வருது, நான் என்ன பண்ணலாம், என்கிட்ட கடன் வாங்கினவனே திருப்பி தர முடியாத நிலையில் இருந்தவனே இவ்வளோ பெரிய ஆளாக வரானா, நாம் ஏன் முயற்சி பண்ணால் நம்மளும் வர முடியாது அப்படின்னு நம்ம செயல் பக்கம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா, பொறாமை என்ற உணர்வை கூட நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அந்த எண்ணத்தை நீங்கள் என்ன வலு கொடுக்காதீங்க. நீங்கள் நம்ம செயல் ரீதியாக என்ன என்ன பண்ணணும், எப்படி நம்ம மேன்மை அடையணும்னு வந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்கள் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதனால் தாட்டை பொறுத்தவரையிலும் நம்ம குற்றமே கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. திங்கிங் வந்து நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகலாம், அப்புறம் என்ன பண்ணலாம், அதை செயல்படுத்தலாம். வாழ்க்கையில் திங்கிங் தான் ரொம்ப முக்கியம். திங்கிங் என்பதும் அறிவு என்பதும் ஒன்று தான். நம்ம அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணி செயல்பட்டோம்னா வாழ்க்கையில் எல்லா வகையான வெற்றி அடையலாம். ஓகேங்களா, இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் தைரியமாக ஏன் அப்படி பேசுகிறேன்னா, நீங்கள் எல்லாருமே தாட்னா என்ன, திங்கிங்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் யாருக்காவது சந்தேகம் என்ன எதாவது இருக்கா, தாட்னா என்ன திங்கிங்னா என்னங்கிறதுல ஏதாவது சந்தேகம் என்ன இருக்கா, இருந்தால் கொஞ்சம் கை தூக்குங்க. ஏன்னா அது புரிஞ்சால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே நம்ம போக முடியும். இப்போ என்னென்னா, உங்களுடைய புற வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உங்களுடைய திங்கிங் வந்து நல்லாயிருக்கணும், திட்டமிடல் வேண்டும்,
திட்டமிடலும் அது செயலாற்றுதலும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இது இருந்தால் தான் நம்ம புறத்தில் வெற்றி அடைய முடியும். இன்னொரு விஷயம், பல பேர் வந்து புறத்துக்கு வந்து சந்தேகம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு ஆறு ஞான ஆசிரியரை உட்கார வச்சு எல்லாத்துலேயுமே ஒரு கேள்வி கேட்குறீங்க, அகம் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்க, தனித்தனியாக ஒருத்தர் சொல்கிற பதில் இன்னொருத்தர் தெரியக்கூடாது. உங்களுடைய கேள்விக்கான பதில் வந்து எல்லாருமே ஒன்று தான் சொல்லுவோம், எந்த மாற்றமே கிடையாது. அகம் சார்ந்த கேள்விக்கு, உங்களுடைய மனப்பிரச்சனை சார்ந்த கேள்விக்கு பதில் ஒன்று தான். ஓகே, புறம் சார்ந்த கேள்விக்கு சந்தேகம் கேட்குறீங்க. ஒவ்வொரு பதிலும் வித்தியாசமாக தான் இருக்கும், ஏன்னா அவங்கவுங்க அனுபவத்திலிருந்து அவங்க சொல்லுவாங்க, நான் இப்படி எதிர்கொண்டேன் இப்படி பார்க்கலாமாங்க. நீங்கள் ஆறு பதிலையும் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு உங்கள் அறிவுக்கு எது ஒத்து போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய புறப்பிரச்சனையை சந்திக்கிறவங்க யார்? நீங்கள் தான் முழுசாக சந்திக்கிறீங்க. நீங்கள் எங்ககிட்ட உங்கள் புறப்பிரச்சனை சொன்னால் கூட நாங்கள் என்ன இமேஜின் பண்ணுறோமோ அந்த இமேஜினுக்கு தான் பதில் கொடுக்குமே தவிர 100% நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்களோ அப்படி நாங்கள் பார்க்க மாட்டோம். ஆறு பதில் வந்தால் கூட அது எது உங்கள் அறிவுக்கு ஒத்து போகுதுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு கார் ஓட்டினா நாங்கள்லாம் பின்னாடி சீட்டில் உட்கார்ற ஆளுங்க, ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் ரோட்டில் எவ்வளோ அகலம் இருக்குது என்ன வண்டி போகுதுன்னு. நீங்கள் திரும்பி இப்போ சைடு வாங்கட்டுமா இல்லை ஸ்லோவாக போட்டுமான்னு எங்களை கேட்டிங்கன்னா எங்கள் பதிலை கொண்டு நீங்கள் காரை இயக்குனீங்கன்னா என்ன ஆகும்? அது ஆக்சிடெண்டில் தான் போய் முடியும். அதனால் எங்கக்கிட்ட அறிவுரையை வாங்கிக்கலாமே தவிர உங்கள் அறிவுக்கு ஒத்து போகுதான்னு பார்த்து அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை செயல்படுத்துறது தான் சக்ஸஸ். புறம் சார்ந்த பிரச்சனைக்கு அதுதான் நம்ம சொல்கிறதே கிடையாது. கேட்டால் நம்ம ஐடியாவை கொடுப்போம், அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ சும்மா இருன்னா என்னன்னு பார்த்துட்டோம். சும்மா இருக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை. நிறைய துறவை பற்றி பேசுகிறோம். உண்மையான துறவு என்பது ஞானத்தால் தான் ஏற்படும். நீங்கள் துறவுனா வீட்டையோ நாட்டையோ பொருளையோ திறந்து போகிறது துறவே கிடையாது. அப்படி திறந்து மனசில் சுமந்துட்டு இருக்கிறது துறவே கிடையாது. மனதில் எண்ணங்கள் மீது உணர்வுகள் மீது பற்று இல்லாமல் இருக்கிறது தான் உண்மையான துறவு. நம்முடைய எண்ணத்துலேயும் இந்த உணர்வு எனக்கு வேணும், இந்த இன்பம் எனக்கு வேணும், இந்த துன்பத்திலிருந்து விடுபடணுங்கிறது தான் பற்றே தவிர நீங்கள் பொருளை துறக்க சொல்லி யாருமே நம்ம சொல்லலை. பொருள் என்பது தேவை தான். துறவுங்கிறது அகத்துறவு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அகத்துறவு எப்போ ஏற்படுனா இந்த புரிதல் வந்தால் மட்டும்தான் ஏற்படும். சரி, இந்த புரிதலில் எனக்கு ஒரு, நீங்கள் எல்லாருமே புதுசாக வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்ககிட்ட ஒரு கதை சொல்லி ஒரு கேள்வி கேட்டுறேன். ஏன்னா அப்போ தான் நீ எந்தளவு புரிஞ்சிருக்கீங்கனால பயன்படும். இது ஏற்கனவே பல ஞான முகாமில் சொன்னது தான், இதுக்கு விட தெரிஞ்சவங்க சொல்ல வேணாம், ஏற்கனவே யூடியூப் பார்த்தவங்களும் சொல்ல வேணாம், ஃப்ரெஷ்ஷாக கலந்துக்கிட்டவங்க ஒரு பதில் சொல்லுங்களேன். நீங்கள் தாட்னா என்ன, திங்கிங்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு செக் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி. நீங்கள் இதில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா நாளைக்கு கன்ஃபர்மேஷன் வகுப்பு போயிடலாம். ஓகேங்களா? அதுக்கான ஒரு கதை. ஒரு அரசன் இருந்தான், சிறந்த அரசன், மக்கள் மேலே அக்கறையோடு இருக்கிறான், மக்கள் சுபிட்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல வகையில் ஆட்சி பண்ணிகிட்ருக்கான். அவனுடைய அரசி லவபிள் மனைவி ரொம்ப விருப்பமாக இருக்கான், அன்யோன்யமாக இருக்காங்க. இந்த அரசி வந்து திடீர்னு உடல்நிலை பாதித்து நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்க ஆகிட்டாங்க. இது அரசனால் தாங்கவே முடியல, ஏன்னா ரொம்ப அவன் வந்து அன்பாக பழகிட்டு இருக்கான். இது எப்படி நம்ம எப்படியே ரெக்கவர் பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு நிறைய மருத்துவர்களை கூப்பிட்டு பார்க்குறான், நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் கூட சக்ஸஸ் ஆகலை, ரொம்ப வீக் ஆகிட்டே போகிறாங்க. இந்த சமயத்தில் மந்திரி வந்து பார்க்குறாரு, அரசன் நீங்களும் ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க, சும்மா ஒரு வேட்டைக்கு போகலாம் வாங்க அப்படிங்கிறாரு. இல்லை, அரசி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் மனசை ஃப்ரீயாகணும் வாங்க வேட்டைக்கு போகலான்ட்டு வேட்டைக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அரசி இறந்துடுறாங்க எதிர்பாராத விதமாக. இதை வந்து அந்த அரசனால் தாங்கவே முடியல, ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம போயிருக்கக்கூடாது, நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு குற்றம் நினச்சி வேறு வருது. சரி, என்ன தான் பண்ணுறதுனே தெரியலன்னு ரொம்ப கவலையில் போராடிட்டுருக்கான். இது நாட்களுக்கு வந்து வாரக்கணக்காகி மாதக்கணக்காகுது.
உன்னை மந்திரி வர்றாரு. அரசரே, நீங்கள் வந்து அரசு இறந்து ரொம்ப நாள் ஆகுது, நீங்கள் அந்த கவலையிலே இருக்கிறீங்க, இப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையும் பாதிக்கும், நீங்கள் ஆட்சியை கவனிக்க மாட்டேங்கிறீங்க, மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த சமயம் பார்த்து பக்கத்து நாட்டு அரசன் வந்து நம்ம நாட்டை கைப்பற்றுறதுக்காக போர் புரிய வர மாதிரி தெரியுது. நீங்கள் இந்த கவலையிலிருந்து விடுபட்டு மக்களை கவனிங்க, நாட்டு நிர்வாகத்தை கவனிங்க அப்படின்னு மந்திரி சொல்கிறாரு. அரசருக்கு இன்னும் ஒரு கவலை ஆகிடுது. என்னடா, நம்முடைய இறந்த நம்முடைய அன்பான அரசையும் நம்மளால் மறக்க முடியல, இந்த கவலையில் இருக்கிறோம், மக்களுக்கு நம்ம துன்பத்தை கொடுக்குறோமே, இதுலேருந்து விடுபட்டால் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அரசர் என்ன பண்ணுறாரு, இந்த கவலையிலிருந்து விடுபடுறதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறாரு. மருத்துவர்லாம் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறாரு. எல்லோரும் ஒரு மருந்து கொடுக்குறாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகலை. சில பேர் தியான பயிற்சி சொல்லித்தராங்க, தியானம் பண்ணுறவர்களும் ஒரு மாதிரியாக இருக்குது. மறுபடியும் அரசு இல்லையே, நாம் தவற விட்டுட்டோமே, நம்ம தப்புனிட்டோமே அப்படின்னு இதே கவலையிலேயே போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு அறிக்கை விடுறாரு, யாருமே சரியான மருத்துவர் இல்லை, என்னுடைய கவலையை போக்கவல்ல மருந்தை தரவல்ல மருத்துவர்கள் யாராவது இருக்கிறார்களா, நீங்கள் மருந்து கொடுத்து என் கவலை சரியாயிடுச்சுன்னா நாட்டில் பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்றேன், நீங்கள் மருந்து கொடுத்தும் என் கவலை சரியாகவில்லை என்றால் சிறை தண்டனையும் மரண தண்டனையும் உண்டு அப்படின்னு அறிக்கை விடுறாரு. இந்த அறிக்கைக்கு அப்புறம் எந்த மருத்துவருமே போகல. எனக்கு பாதி ராஜ்யமும் வேணாம், மரணமும் வேணாம்ப்பா, இருக்கிறதே போது நிம்மதியாக இருந்துக்கிறேன்ட்டு யாருமே போகல. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படி நிலை நின்றுச்சிட்டு இருக்கும்போது அந்த நாட்டினுடைய எல்லையில் ஒரு ஞானி இருக்கார். அந்த ஞானி பார்க்குறாரு, இப்போ அரசரையும் காப்பாற்றி ஆகணும், மக்களையும் காப்பாற்றி ஆகணும். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னை ஒரு மருத்துவனாக அறிமுகப்படுத்திட்டு வர்றார். வந்துட்டு அரண்மனைக்கு வர்றார். வந்துட்டு அரசரின் கவலையை போக்க வல்ல மருந்து என் கைவசம் உள்ளது அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்ட்டு அரசர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அரசர் வந்து, மருத்துவரே வாரும், உங்களிடம் மருந்து இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. ஆம் அரசரே, உங்கள் கவலையை போக்க உள்ள மருந்து என் கைவசம் உள்ளது அப்படிங்கிறாரு. முதலில் குடும் அப்படிங்கிறாரு. இவர் கொடுக்குறாரு, ஒரு பாட்டில் கொடுக்குறாரு. அப்படியா, மருத்துவரே உங்களுக்கு நிபந்தனை தெரியும் அல்லவா அப்படிங்கிறார். நன்றாக தெரியும். சரி, இந்த மருந்துக்கு ஏதாவது பத்தியம் ஏதாவது உள்ளதா, எப்படி நான் சாப்பிட வேண்டும், மருந்து என்றால் பத்தியம் இருக்கும் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. ஆம், பத்தியம் இல்லாமலா, என்ன பத்தியம், இந்த மருந்தை நீங்கள் எடுக்கும்போது குரங்கை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறார். குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கமே எனக்கு இல்லையே, இது ஏன் சொல்லுகிறீர்கள்னு கேட்குறாரு. உங்களுக்கு பழக்கம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த மருந்தை கொடுக்கும்போது இதை இந்த நிபந்தனையை சொல்லி கொடுக்க வேண்டும் என்பது விதி, சொல்லிவிட்டேன், இந்த பத்தியத்தை கடைபிடித்தால் போதும், உங்கள் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து விடுங்கிறாரு. மிகவும் சாதாரண பிரச்சனை, இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை, எந்த குறைக்கு நான் எதற்கு நினைக்கிறேன், மருந்தை கொடுங்கள் வாங்கிட்டார். சரி மருத்துவரே, நீங்கள் விருந்தினர் மாளிகையில் ஓய்விடுங்கள், 3 நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் அப்படின்ட்டார். அவரும் ஒரு புன்முறுவலோடு அந்த ஞானி போயிட்டார். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு போயிட்டார். ஊர் வழியாக மருந்து கிடைத்து விட்டது, நாளை முதல் கவலை ஒழிந்தது, குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, அவ்வளவுதானே, வெரி சிம்பிள் அப்படின்ட்டு இந்த மருத்துவர் எடுத்து வச்சிட்டார். படுக்கிறார், நாளை காலையில் மருந்து அருந்தலாம், நல்ல நேரம் பார்த்து அருந்துவோம் அப்படின்ட்டு வர்றார். குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது, ஓகே அன் படுத்துட்டார். காலில் எந்திரிக்கிறார், குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து எடுக்க வேண்டும், தட்ஸ் ஆல் அப்படின்ட்டு போய் ஒரு நீராடுறார், குளிக்கிறார். பூஜைகளை போய், இறைவா என் கவலை போக வேண்டும், அருமையான மருந்து ஒன்று கிடைத்திருக்கிறது, மருத்துவர் வழங்கியிருக்கிறார், பத்தியத்தை கரெக்டாக கடைபிடித்து கவலையிலிருந்து விடுபடுவேன், குரங்கை பற்றி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார். மருந்து பாட்டில் கையில் தூக்குறாரு, குரங்கை பற்றி ஞாபகம் வந்துருச்சு. அடடா, எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கலாம் என்று நினைத்தேனே, இப்படி ஞாபகம் வந்து நம்மை மருந்தை சாப்பிட விடாமல் செய்து விட்டதே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, சரி பல மாதங்கள் ஆகிவிட்டது, ஒரு நாள் தானே, நாளைக்கு எச்சரிக்கையாக இருப்போம் சொல்லிட்டு எடுத்து வச்சுறாரு. அப்பப்போ அவருக்கு அரசியை பற்றி கவலை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. வழியில் என்ன பண்ணுறாரு, உட்காந்துக்கிறாரு, குரங்கை பற்றி நினைக்க மாட்டேன், குரங்கு எண்ணமே எனக்கு வரக்கூடாது, எந்த குரங்கையும் நினைக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறார். படுக்கிறார். நைட்டு கனவுல குரங்கு வருது. கனவுல குரங்கு என்னையா நினைக்க மாட்டேன்னு கேள்வி வேற கேட்டு போகுது. முழிக்கிறார், என்னடா அது, இவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தும் கனவில் குரங்கு வந்து விட்டதே, சரி மருந்து இருந்தபோது எச்சரிக்கையாக இருந்து விடுவோம் அப்படிங்கிறார். அடுத்த நாள் காலைல நீராடுறாரு, சாமி கும்பிட்றாரு, மருந்து பாட்டில் தூக்குறாரு, குரங்கை பற்றி ஞாபகம் வந்துச்சு, பெரிய இம்சையாக இருக்கிறதே, சரி
ரொம்பவும் எச்சரிக்கையாக இருப்போம் அப்படி மருந்து பாட்டில் எடுத்து வச்சுட்டு. மந்திரி வந்து ஒரு புத்திசாலி, மந்திரியை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கேட்போம் அப்படின்ட்டு மந்திரி கூப்பிட்றாரு. மந்திரியாரே, இந்த மருத்துவர் குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார், ஏதாவது யுக்தி இருக்கிறதா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறாரு. உடனே மந்திரி சொல்கிறார், அரசரே, அவர் புத்திசாலி இல்லை, அவர் சொல்கிறார், அரசரே, எண்ணம் என்பது ஒரு நேரத்தில் ஒன்று தான் வருமாம். அப்படியா? ஆமாம், ஒரே நேரத்தில் இரண்டு எண்ணம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சரி, குரங்கை பற்றி நினைக்காதீர்கள், நீங்கள் ஒரு யானையை கற்பனை பண்ணுங்கள், யானையை பற்றி நினைத்தால் குரங்கு போய்விடும். எப்படி ஆலோசனை? அற்புதம், அற்புதம், மந்திரியாரே நீங்கள் அதிபுத்திசாலி அப்படின்ட்டு பண்ணுறாரு. யானை எப்படி இருக்கும்? யானை எவ்வளவு பெரிய உருவம், எவ்வளவு சிறிய கண், அதனுடைய தும்பிக்கை எப்படி இருக்கும், அதன் எப்படிப்பட்ட காது, முரம் போன்ற காதுன்னு கற்பனை பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் யானை மறைஞ்சு யானை சீசி குரங்கு தெரியுது. ஆடாடாடா, மந்திரியாரே, மங்குனி மந்திரியாரே, சின்ன சின்ன குரங்காக வந்து கொண்டிருந்தது, உங்கள் ஆலோசனையில் யானை சீசல்லவா குரங்கு வருகிறது அப்படிங்கிறாரு. எப்படி நான் இதிலிருந்து விடுபடுவது, மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறதே அப்படின்ட்டு வேற வழி இல்லாமல் அடுத்த நாள் மூன்றாம் நாள் வந்துருச்சு. பார்க்குறாரு, மருந்து பாட்டில் எடுக்கிறாரு, பையனு குரங்கு ஞாபகம் வருது, இது ஆகாரது இல்லை அப்படின்னு நடிச்சிட்டாரு. மூன்று நாள் முடிஞ்சிச்சல்லவா, ஞானி வர்றாரு, அரசரே, மருந்தை அருந்தினீரா, உங்களை விட்டு கவலை பறந்தோடியதா அப்படிங்கிறாரு. இங்கே மருந்து அருந்துறதா? மருத்துவரே, நீங்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர், குரங்கை பற்றி நினைக்கும் பழக்கமே எனக்கு இல்லை, இல்லாததை சொல்லி நான் குரங்கை மறக்க முடியாமல் ஆகிவிட்டேனே அப்படிங்கிறாரு. அப்போ தான் அந்த ஞானி சொல்கிறாரு, நான் ஒரு வேலையை செய்ய சொன்னால் அந்த வேலை எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். நான் சொன்னது என்ன சொன்னேன், குரங்கை பற்றி நினையுங்கள் என்று சொல்லியிருந்தால் எந்த வகையான குரங்கை பற்றி நினைக்க வேண்டும், எத்தனை குரங்கை நினைக்க வேண்டும் என்ற கேள்வி உங்களிடம் எழலாம். நான் சொன்னது நினைக்க வேண்டாம், அதாவது ஒரு செயலை செய்ய வேண்டாம் என்று தானே சொன்னேன், இதில் என்ன உங்களுக்கு குழப்பம் அப்படிங்கிறாரு. அப்படியா? அப்படி என்றால் குரங்கை நினைக்காமல் மருந்து எடுக்க முடியுமா? தாராளமாக எடுக்கலாமே. என்னை கேட்டால் எப்படி குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து எடுப்பது என்று நான் சொல்லி கொடுத்துருப்பேனே அப்படிங்கிறாரு. உடனே தூக்கி வாரி போடுது அரசருக்கு, முதலில் அதை சொல்லிக் கொடும் அப்படிங்கிறாரு. இந்த ஞானி வந்து குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்து எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த அரசர் கேட்குறாரு, சில சந்தேகங்கள்லாம் வருது, அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் கேட்கும்போது விளக்கம் கொடுக்குறாரு. ஞானி கொடுக்கக்கூடிய விளக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்குது. ஏற்றுக்கொண்டவுடனே என்ன பண்ணுறாரு, மருந்து எடுக்கிறாரு, குரங்கை பற்றி நினைக்காம மருந்தை சாப்பிட்றாரு, மூன்று நாள் சாப்பிட்றாரு. ஞானி சொன்ன மாதிரியே கவலை அவர்கிட்ட பறந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஞானி சொன்ன விளக்கத்தில் இந்த அரசரும் ஞானியாயிட்டார். ஞானியாக இருந்தால் மட்டும் இல்லை, ஒரு ஞானி ஆட்சி புரிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஆட்சி பண்ணுறார். இப்போ இங்கே கேள்வி என்னென்னா, நீங்கள் எல்லோரும் நேர்த்திருந்து இன்றைக்கி ஒரு தகவலெல்லாம் கேட்டு ஞானி ஆயிட்டீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஞான புரிதல் வந்துருச்சு. ஞானி என்ன பதில் கொடுத்துருப்பாருன்னு உங்ககிட்ட கேட்குறேன். அரசருக்கு குரங்கை பற்றி நினைக்காமல் மருந்தெடுப்பது எப்படின்னு என்ன பதில் கொடுத்துருப்பார், இதுதான் என்னுடைய கேள்வி. இதில் வந்து தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க, புதியதாக ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் பதில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யார் சொல்ல தயாராக இருக்கிறீங்க? இதை மைக் இருந்தால் கொடுங்க. யாராவது கை தூக்குங்க, யார் வந்து சொல்லலாம், உங்களுக்கு ஏற்கனவே தெரியாதா? சேப்பா விட்டுங்க. வாழ்களுடன். நம்ம ஞான முகம் பிரகாரம் இந்த முகாமுடைய பயிற்சியில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நான் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நல்லா எப்படி வச்சுக்கோங்க, மருந்தை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு செயலில் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுன்னு இப்போ சொல்லி கொடுத்ததாக சொல்ல போகிறேன் நான், வேறு ஒன்றும் இல்லை, புதுசாக இல்லை. ஸோ மருந்தை பற்றி கொச்சி குரங்கை பற்றி பே விட்டுட்டு, ஸோ மருந்து கொடுத்தா எனக்கு சரியாகி நான் என்ன பண்ண போகிறேன்னு செயலில் வந்து நான் வந்து நினைவை செலுத்துவேன். அப்படியா? சரி, இன்னும் வேறு ஏதாவது பதில்? குரங்குன்ற தாட்டு தவிர்க்க முடியாது, ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற ப்ராசஸாக ஐ கேன் ஸ்டாப். ஸோ அந்த ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணால் குரங்கை பற்றி நினைக்கிறது நிறுத்தின மாதிரியான ஒரு செயல் தான் அது. ஓகே, இன்னும் வேறு ஏதாவது பதில்?
அது ரொம்ப கொடுமை அது மாதிரி நினைக்கல வேற ஆ சொல்லு அப்படி அவுட் கொடுங்க நீங்கள் உருவாகிறத நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதை அதன் போக்கில் விட்டுட்டு நீங்கள் வந்து சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி ஓகே 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 எல்லாருமே மருந்தை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் எதை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்கிறாங்களோ அதை பற்றி தான் யோசிப்பாங்க அதனால் மருந்தை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொன்னால் அவங்க அதை பற்றி யோசிச்சுட்டே குடிச்சிருவாங்க அதுதான் ஞானி சொல்லிட்டார்ல குரங்கை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு அதனால் குரங்கு ஞாபகமே வந்துட்டு இருக்கு சரி ஓகே நல்ல பதில்மா நான் சொல்கிறேன் இங்கே ரொம்ப முக்கியமான இந்த கான்வர்சேஷனை வந்து நீங்கள் கவனிங்க என்கிட்ட இந்த கான்வர்சேஷனில் வந்து இதை நீங்கள் முழுசாக உள்வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஓகேங்களா இவர் சொல்கிறாரு நான் வந்து உங்களை நினைக்க வேணாந்தேன்னு சொன்னேன் ஒரு வேலையை செய்ய சொன்னால் எப்படி செய்யணும்னு கேட்கலாம் செய்யாதீங்கன்னு சொல்கிறேன் இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானி கேட்குறாரு அப்போ இவர் சொல்கிறாரு நான் எங்கே நினைக்கிறேன் அதுவாலாம் வருது நானாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா சொல்கிறார் உண்மையாகவா அப்படிங்கிறாரு இந்த ஞானி இறந்து போன அரசின் மீது சத்தியமாக சொல்கிறேன் நான் நினைக்கவில்லை அதுவாக தான் வருதுங்கிறாரு நான் உங்களிடம் என்ன சொன்னேன் மருந்தை எடுக்கும்போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம் என்று தானே சொன்னேன் ஆமாம் நீங்களே இப்போ சொல்லிவிட்டீங்களே நான் நினைக்கல அதுவாக வருதுன்னு சொல்லிட்டீங்களே மருந்து எடுக்கும்போது நீங்கள் குரங்கை பற்றி நினைக்க வேண்டாம் என்று சொன்னேன் இப்போ நீங்களே அரசின் மீது சத்தியமாக சொல்கிறேன் நான் நினைக்கவில்லை அதுவாகத்தான் வருகிறது என்று சொன்னீர்களே ஆமாம் அப்புறம் நீங்கள் மருந்து இறந்த வேண்டியதுதானே அப்படிங்கிறாரு ராஜாவை குழப்பம் என்னடா அது புதுசாக ஒன்று சொல்கிறாரு ஒரு சந்தேகம் வருது மருத்துவரே இப்போ என் மனசில் தான் வருது நான் நினச்சாலும் அது நான் நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்காம தன்னால் வந்து அது என் மனசு தானே என் மனசிலிருந்து வந்து அது நான் நினைக்கிறதா தானே அர்த்தம் நல்லா கவனிங்க என் மனசில் தான் வருது அப்போ அது நான் நினைக்கிற மாதிரி தானே அர்த்தம் அப்படிங்கிறாரு அப்போ வந்து தான் சொல்கிறார் இந்த அரசர் சொல்கிறாரு சரி காலையிலிருந்து நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க காலையில் எந்திரிச்சேன் நீராடினேன் இறைவழிபாட்டில் ஈடுபட்டேன் மருந்திருந்து வந்தேன் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா தன்னா நடந்துச்சா நானே செய்தது காலையில் எழுந்து நீராடி இறைவழிபாட்டில் இருந்தது மருந்து என்னுடைய செயல் தான் ஓ ஓகே சரி நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளார உள்ளி இயக்கமாக இயங்குது இல்லை ரத்த ஓட்டம் ஓடுது இருதயம் துடிக்குது ஒவ்வொரு உள்ளு நுரையீரல் இயங்குது எல்லாமே நீங்கள் தானே செய்கிறீங்க அப்படிங்கிறாரு அது எனது இயக்கம் இல்லை இயற்கையின் இயக்கம் அப்படிங்கிறாரு எங்க உங்கள் உடம்புல தான் நடக்குது உங்கள் உடம்புல தான் நீங்கள் காலைல எழுந்திரிச்சிங்க நீராடினீங்க சாமி கும்பிட்டீங்க மருந்து சாப்பிட்டீங்க அதே மாதிரி உங்கள் உடம்புக்குள்ள தான் இருதயம் துடிக்குது ரத்தம் ஓட்டம் ஓடுது நுரையீரல் இயங்குது அப்போ இதுவும் உங்கள் வேலை தானே இல்லை இல்லை என் உடம்பிலே நிகழ்ந்தால் கூட உடலின் அக உறுப்பு இயக்கம் என்பது இயற்கையின் இயக்கம் புற இயக்கம் என்பது என்னுடைய செயல் அப்படிங்கிறாரு என்ன சொல்கிறாரு எப்படி உங்கள் உடம்பில் ரெண்டு இயக்கம் இருக்கோ அப்படி உங்கள் மனதிலும் இரண்டு இயக்கம் இருக்கிறது அப்படியா என்ன இயக்கம் நீங்களாக நினைப்பது என்பது அதற்கு நீங்கள் பொறுப்பு நீங்கள் நினைக்கலன்னு சொல்லிட்டீங்க தானாக வருது நீங்கள் அது நீங்கள் இல்லையே எப்படி உங்களுடைய உடலினுடைய உள்ளுறுப்பு இயங்குதோ அதுபோல் தாமாக இயங்குவது உங்களுடைய செயல் அல்ல அப்படிங்கிறாரு அப்படியா அப்படி என்றால் சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போ மனதின் இரண்டு இயக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைத்து விடுகிறது தாட் என்பது நினைவு என்பது நம் கைவசம் இல்லை அது தாமாக வெளிப்படக்கூடிய ஒரு இயக்கம் இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா என்ன பண்ணுறாரு மருந்து எடுக்கிறாரு குரங்கை பற்றி நினைவு அவருக்கு வருது அவர் நினச்சிக்கிறார் இது நான் கொண்டு வரல தன்னால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு குடிக்கிறார் அப்போ அன்னைக்கு நாள் முழுக்க அரசு இறந்த கவலையும் வருது அப்போ நினைக்கிறாரு இது நான் இந்த கவலை நான் கொண்டு வரல இயற்கையாக வெளிப்படுது இதுக்கு நான் பொறுப்பல்ல அப்படின்னு நினைக்கிறார் இவர் அது அந்த கவலையை கவலை என்ற தாட்டை திங்கிங்காக மாற்றாததால் அதன் ஆயுள் என்பது மிக குறைவு எப்போ நீங்கள் திங்கிங்காக மாற்றுறீங்களோ அப்போ தான் என்ன ஆகுது அவனுடைய ஆயுள் கூடுது அதற்கு எனர்ஜி கிடைக்குது தாட்டுக்கு எந்த எனர்ஜியுமே கிடைக்காது எந்த எனர்ஜியுமே இல்லை தாட் என்பது இறந்த ஒரு உணர்வு எப்போ நீங்கள் திங்கிங்காக மாற்றுறீங்களோ அப்போ தான் அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க உங்களுக்கு தேவையில்லாத தாட் எல்லாமே வந்து ஏற்கனவே முடிஞ்சு போனது தான் அதுக்கு நீங்கள் உயிர் கொடுக்காதீங்க
தாட் எல்லாமே ஓகேன்னு விட்டீங்கன்னா எந்த தாட்டுக்குமே எனர்ஜியே கிடையாது. அப்போ வந்து நீங்கள் நெகட்டிவ் தாட் வருது வந்துட்டு போட்டும், அதுக்கு எனர்ஜியே இல்லை. நீங்கள் திங்கிங்காக மாற்றாதீங்க. இது இது இந்த ஒரு தீர்வு தான் ஓசிடி என்று சொல்லக்கூடிய அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், எண்ண சுழற்சி நோய்க்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்குது. இந்த விளக்கத்தை அவர்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும்போது 20 வருடமாக மருந்து மாத்திரை எடுத்தவர்கள் கூட அதிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் இன்னமும் வந்து இந்த பிரச்சனை விடுபட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்போ என்னென்னா, தாட்டுக்கு நம்ம பொறுப்பெடுக்காமல் இருக்கிறது தான் மிக மிக சரியான புரிதல். நமக்கு அங்கே வேலையே இல்லை. இந்த விளக்கத்தை கேட்டவுடனே அரசர் வந்து ஃப்ரீ ஆகிட்டார். டோட்டலாக வந்து அவர் ஞானியாகவே ஆகிட்டார். நீங்களும் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் ஞானம், இதுதான் சும்மா இருத்தல். திங்கிங்காக மாற்றலைன்னா நம்ம சும்மா இருக்கிறோன்னு அர்த்தம், திங்கிங்காக மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் செயல்படுறீங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து எதையுமே திங்கிங் ஆகக்கூடாதா? அப்படி இல்லை. இங்கே தான் அகம்புறம் தேவைப்படுது. எனக்கு ஏன் கவலை வருது, எனக்கு ஏன் கோபம் வருது, எனக்கு ஏன் வருத்தம் வருது, இதெல்லாம் வந்து அகம். கவலை, கோபம், வருத்தம், வேதனை, மனம் சார்ந்த விஷயம் எல்லாமே என்னங்க இது அகம். இதை நீங்கள் திங்கிங்காக மாற்ற வேணாம். புறம் சார்ந்த விஷயங்கள்னு ஒன்று வருதுன்னு வச்சுங்க. என்ன அது புறம்? புறம்னா ஞான முகாம்னு சொல்கிறாங்க, குற்றாலம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தாட் வருது குற்றாலம் போகலாமா? இதை நீங்கள் திங்கிங்காக மாற்றலாம். நல்லது, ஞான முகாம் போனோம்னா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எதில் போகலாம்? ட்ரெயினில் போகலாமா, காரில் போகலாமா, பஸ்ஸில் போகலாம்? திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணி தான் செயல்பட்டாகணும். நீங்கள் ஒரு செயல் சார்ந்த புறம் சார்ந்த விஷயத்தை திங்க் பண்ணி தான் செயல்பட்டாகணும். அதை வந்து திங்கிங்காக மாற்றாமல் இருந்தீங்கன்னா வேலையே ஆகாது. தேவையானதை திங்கிங்காக மாற்றுங்க, தேவையில்லாத பொறுப்பெடுக்காதீங்க. பொறுப்பெடுக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்னா என்ன வேணால் வந்துட்டு போகலான்னு அர்த்தம். ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஞான முகாம் அட்டன் பண்ணவர், அவர் வந்து மயிலாடுதுறையை சேர்ந்தவர், ஞான முகாம் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப மைண்டு ஃப்ரீ ஆகிட்டார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மைண்டு லேஸ் ஆகிடுச்சு, வெயிட்லெஸ் ஆகிடுச்சு. நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்கள் எப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் மனபாரம் குறையும். ஒன்று, ஒரு வெயிட்லெஸ் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி வந்துச்சுன்னா உங்கள் புரிதல் கன்ஃபார்ம்னு வச்சுக்கிங்க. அவர் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டார். ஃப்ரீ ஆகிட்டு பரவாயில்ல நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசே இவ்வளோ அமைதியாக இருக்கேன் அப்படின்ட்டு இருந்தார். அவர் திடீர்னு ஃபோன் பண்ணுறார் ஐயாவுக்கு, ஐயா ஞான முகாமில் கலந்துக்கிட்டேன், மனசு டோட்டலாக ஃப்ரீ ஆகிடுச்சு, சரி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இது வந்து இப்போ 2 மாதம் ஆகுது, இப்போ திடீர்னு டென்ஷன் வருதுங்க மனசில்னார். என்னாச்சு? நான் ஒரு இன்டர்வியூக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன், இன்டர்வியூ போகணும், நான் போய் சேர வேண்டிய இடம் 1 மணி நேரம் ஆகும், ஆனால் இப்போ இன்னும் 1 மணி நேரம் ஆகிடுச்சு, பஸ் எதுவுமே வரல, இப்போ லேட் ஆச்சுன்னா என்னால் போய் சேர முடியாது, ஒரே பதட்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஒரு பதட்டம் எனக்கு வரல, நான் புரிஞ்சுக்கிட்ட நானும் என்னை விட்டு போயிடுச்சா, நான் புரிஞ்சுக்கிட்டது இல்லையா, ஞானம் போயிடுச்சான்னு கேட்குறாரு. அப்போ ஐயா சொல்கிறாரு, உங்களுக்கு 1 மணி நேரத்தில் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணணும், அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட், பஸ்ஸு வரலங்கிறது மிகப்பெரிய ஒரு மைனஸ், நான் பஸ்ஸு பிடிச்சி போயேன். இப்போ உங்களுக்கு பதட்டம் வந்தால் தான், நீங்கள் பதட்டத்தை போய் நிர்வாகம் பண்ணுறேன், உங்கள் உதவிக்கு தானே வந்திருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் பதட்டம் வரும்போது தான் என்ன பண்ணலாம், ஒரு கார் இமீடியட்டாக டாக்ஸி பிடிக்கலாம், நண்பர் கூப்பிடலாம், நீ பைக் எடுத்துகிட்டு வா, இல்லை கார் பேசலாம். இது எப்போ நடக்கும்? நமக்கு அந்த டென்ஷன் வந்தால் தான் இந்த வேலையை செய்வோம். 1 மணி நேரத்தில் போயாகணும், பஸ் வரல, நீங்கள் ஆனந்தமாக பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா காரை பிடிப்பீங்களா, நண்பரை கூப்பிடுவீங்களா? நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், டென்ஷனை நிர்வாகம் பண்ணுறதுக்கு வந்துடுறோம். புறத்து டென்ஷனே நீங்கள் புறத்தை நிர்வாகம் பண்ண தான் வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம், உடனே ஒரு கால் டாக்ஸி பேசலாம், நான் நண்பரை கூப்பிடலாம். இன்டர்வியூ முக்கியம், நீங்கள் புறத்தில் கரெக்டாக செயல்பட தான் உங்களுக்கு டென்ஷனே வந்திருக்கு. உதவிக்கு வந்தது உபகரணமாக உபத்திரவமாக நினைக்கிறீங்களே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் அவர். இந்த மாதிரி சந்தேகங்களும் நம்ம தெளிவடையும் போது தான் நமக்கு டென்ஷன் வந்தால் என்ன, பயம் வந்தால் என்ன, கோபம் வந்தால் என்ன, எல்லாமே உதவிக்கு தான் வருது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விட்டு உங்களுக்கு வரக்கூடிய கோபம்லாம் தங்கச்சூடு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஞானியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்புச்சூடு. இதுக்கு ஏதாவது விளக்கம் யாருக்காவது தெரியுமா? என்ன சொன்னாங்களா? ஓகே. ஞானியின் கோபம்
தங்கச்சூடு. ஏன்னா இப்போ இன்னொரு என்னன்னா, ஐயா சொல்றாரு அஞ்ஞானியின் கோபமும் தங்கச்சூடு தான், இரும்பு சூடாக மாற்றுவது அவர்கள் தான். இயற்கையில் அனைவரின் கோபமுமே தங்கச்சூடு தான். நீங்க டிஸ்டர்ப் பண்ணி அதோட சண்டை போட்டு நீங்க இரும்பு சூடாக மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. டிஸ்டர்ப் பண்றத விடுறோம், அவ்வளவுதான். இதை புரிஞ்சிட்டோம்னா அகத்தளவில் எந்த வேலையும் இல்லை. சும்மா இருத்தல் என்பது இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்னுடைய என்னன்னா, ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் இன்னைக்கு நானியார் பற்றி பேசலான்னு நினச்சேன். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இந்த நானியாரை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சந்தேகங்கள் கூட எல்லாமே இல்லாமல் போயிடும். ஏன்னு கேட்டால், நம்ம எல்லோரும் என்ன கேட்குறேன், எனக்கு ஏன் துன்பம் வருது, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், இந்த நான் ஏன் இப்படி பண்ணுறேன், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் அப்படிங்கிற அந்த நான் ஒன்று சொல்லுது பார்த்தீங்களா, அந்த நான் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமான பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா நான் யாருன்னா நான் ஆன்மாம்பாங்க, நான் இறைவனின் ஒரு பகுதி. இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம், தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சப்ஜெக்ட். ஆனால் உண்மையில் நீங்களாம் யார், நீங்களாம் யாருன்னு நம்ம கேட்குறது வந்து உங்கள் பேரையோ உங்கள் உருவத்தையோ கேட்கல. நான் ஒருத்தன் உள்ளே இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை கேட்குறேன். இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சிடலாமாண்ணா, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், நம்ம சீக்கிரம் முடிச்சிடுவோம். அப்படிங்களா, சொல்லுங்கள். அனுபவிக்கப்படுபவன். நான் யார், உங்கள் உணர்வு ரீதியாக நீங்கள் யார் என்று உங்களை கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு நீ இருக்கிறேன்னு ஒருத்தர் உள்ள ஒருத்தர் இருக்கான்ல, இப்போ நீங்கள் கேட்குறீங்கள என்ன கேள்வி, என்ன சொல்லுங்கன்னு கேட்குறீங்களே, அப்படி கேட்கப்படுபவன் யார்? அப்புறம் எண்ணம், ஆன்மா. ஆக்சுவலாக என்னன்னா, இங்கே நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கங்க, ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக முடிச்சிடறேன் அந்த விஷயத்தை. நான் யார் அப்படின்னா, இப்போ நான் வந்து என்னுடைய அப்பா வந்திருக்கார், நான் அவரை பார்க்குறேன். அப்பா அப்படிங்கும்போது நான் என்ன ஆயிடுறேன், உள்ளார நான் மகனாக மாறிடுறேன். மனைவியை பார்க்கும்போது என்ன ஆயிடுறேன், நான் கணவனாக மாறிடுறேன். இப்போ நான் அப்பாவாக இருந்தவன் இப்போ கணவனாகிட்டேன். ஏன் குழந்தைங்களை பார்க்கும்போது நான் அப்பாவாயிடுறேன், நான் இங்கே மாறிக்கிட்டே இருக்கேனா? ஓகேங்களா? நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, நான் அப்பாவை பார்த்ததுனால பையனானனா, நான் பையனாக இருக்கிறதுனால அவரை நான் அப்பாவை பார்க்குறேன்னா? இன்னொரு உதாரணம், இது என்னுடைய பேனா, இது என்னுடைய பேனா, நான் யார், பேனாவை உடையவன். ஓகேங்களா? இப்போ இந்த பேனா என்கிட்ட இருக்கிறதுனால நான் பேனாவை உடையவனாக இருக்கிறேன்னா, இல்லை நான் பேனாவை உடையவனாக இருக்கிறதுனால என்கிட்ட பேனா இருக்கா? பேனா என்கிட்ட இருக்கிறதுனால நான் பேனா உடையவனாக இருக்கேன். என்கிட்ட ஒரு கார் இருக்குது, காரை பார்த்து நான் யாருன்னு ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, காரை உடையவன், கார் என்னுடைய பொருள். அப்போ கார்னால தான் நான் காரை உடையவனாக இருக்கிறேன். ஓகேங்களா? இல்லை ஏதாவது புரியுது எல்லாத்துக்கும்? இப்போ அடுத்தது இன்னொரு விஷயத்துக்கு வரேன். எனக்கு கோபம் வருது, அப்போ நான் யார், கோபப்படுபவன். கோபம் வந்ததுனால நான் கோபப்படுபவனாக இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. எனக்கு ஒரு வருத்தம் ஏற்படும் போது நான் என்னவாக இருக்கேன், வருத்தப்படுபவனாக இருக்கேன். பயம் ஏற்படும் போது பயப்படுவனாக இருக்கேன். ஒருத்தர் கேட்குறாரு, ஏங்க அப்போ நிரந்தரமான நான் எதுவும் இல்லையா? நிரந்தரமான நான் என்பது இருக்குது, வடிவம் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு எந்த வடிவமே கிடையாது. நிரந்தரமான நானை உங்களால் உணரவே முடியாது, அதுக்கு வடிவமே கிடையாது. எப்போ வடிவம் கிடைக்குதுன்னா, என்ன அனுபவம் ஏற்படுகிறதோ அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பவனாக தன்னை உணர்கிறான். இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். தண்ணிக்கு என்ன வடிவம், தண்ணியின் வடிவம் இருக்கா தெரியுமா? தண்ணிக்கு வடிவமே கிடையாது. அப்படியா? ஓகே, இப்போ டம்ளரில் ஊற்றுறோம், கிளாஸ் டம்ளரில் ஊற்றுறோம், என்ன ஆகிடுது, தண்ணிக்கு அங்கே வடிவம் வந்துருச்சு. இப்போ பாத்திரத்தினால தான் தண்ணிக்கு வடிவம் ஏற்பட்டுருக்குது. டம்ளரில் இருக்கிற தண்ணியை நீங்கள் ஒரு சொம்பு ஊற்றுனா என்ன ஆகும், சொம்பு வடிவம் ஆகிடுதுங்களா? அப்போ வடிவம் என்பது மாறிக்கொண்டே இருக்கா? இந்த நான் என்ற அனுபவிப்பவன் அனுபவத்திற்கு தகுந்தாற்போல் மாறிக்கொண்டே இருக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கோபம் வந்ததால் தான்
உள்ள நான் கோபப்படுவனா மாறி இருக்கேன். ஆனால் இந்த கோபப்படுபவனுக்கு கோபம் பிடிக்கல. நான் சொல்றது புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. கோபம் வந்ததால் நான் கோபப்படுவனா ஆயிட்டேன். கோபத்தால் உருவான கோபப்படுபவன் கோபத்தை வெறுக்கிறான். இது சாத்தியமா? நிழல் நிஜத்தை எதிர்க்கிறது. இதுக்கு சாத்தியமே கிடையாது. எப்போ வந்து இது வந்து நம்முடைய சோர்ஸே அதுதான். அனுபவம் தான் நம்ம அனுபவிப்பனே உருவாக்குது. அனுபவிப்பவனுக்கு வந்து அனுபவத்தை நிர்வாகம் பண்ணுற தகுதியே கிடையாது. உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் என்ற அனுபவம் வரும்போது தான் அந்த கஷ்டப்படுபவன் என்ற அனுபவிப்பனுள்ள வந்திருக்கான். அந்த கஷ்டப்படுபவனுக்கு கஷ்டத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி கிடையாது. அப்போ என்ன தான் வேலை இருக்குது? அந்த கஷ்டப்படுபவன் அந்த கஷ்டத்திற்கு காரணமான புறச்செயலை நிர்வாகம் பண்ணலாம். அவனால தான் நிர்வாகமே பண்ண முடியும். எப்படி ஒருத்தர் டென்ஷன் வந்தால் தான் டாக்ஸி பிடிச்சி போகிறான்ல, அது மாதிரி எவனுக்கு கஷ்டம் வருதோ அந்த கஷ்டம் வந்தவனால தான் அந்த கஷ்டத்துக்கு காரணமான புறக்காரியத்தை நிர்வாகம் பண்ண முடியும். கஷ்டத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதை ஒன்றை புரிஞ்சிட்டோம்னா அனுபவிப்பவனுடைய வேலை வந்து புறத்தை நிர்வாகம் பண்ணுறது தான். ஓகேங்களா? இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிட்டு உங்களுடைய கேள்வி பதிலுக்கு கொஞ்சம் நேரம் பதில் கொடுத்துட்டு நான் இந்த செஷனை நிறைவு பண்ணுறேன். இது சம்பந்தமாக கேள்வி கேளுங்க. மைக் எடுக்க கொஞ்சம் கொடுங்க. இல்லை இல்லை, ஏன் மைக் கொடுக்கணும்னா உங்கள் சந்தேகம் இன்னும் பலருக்கு வரலாம், அது ரெக்கார்ட் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ கடைசியாக சொன்னது தான் அனுபவம். ஓகே, வாட்எவர், கோபம் வந்து எனக்கு வருது. கோவப்பு வர்றதை வந்து கோவப்படுற நான் வந்து விரும்பலை. அந்த கோவத்தை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கோவத்து வந்த புற காரணத்துக்கு நான் ஏதோ பண்ணலாம், அதான் நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டாக. இப்போ எனக்குள்ளே வர கோபத்தை என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இதான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த கோவத்துக்கு வந்த காரணத்துக்கு மேலே தான் நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்கிறீங்க. நான் இதில் கொஞ்சம் வேறுபடுறேன். அது மேபி நம்ம தனியாக வேணாலும் அதை பேசிக்கலாம். எனக்குள்ளே வர்ற எமோஷன்ஸை என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட கருத்து. இல்லை, நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், நான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைனுக்குள்ளே போன வருஷம் மிடில் தான் உள்ளே வந்திருக்கேன். ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு வந்த சில கஷ்டங்கள்னால அது என்னால் வேறு எதுவும் பண்ண முடியலை, ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு வருவோன்னு வந்தேன். இதில் நான் கற்றுக்கிட்டது ரெண்டு விஷயம். மேபி இப்போ நான் கற்றுக்கிட்டதே சரியாக தப்பான்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு டவுட் வருது. இதில் நான் கற்றுக்கிட்டது இது வரைக்கும் ரெண்டு விஷயம். அந்த ரெண்டு விஷயத்தினால நான் சூப்பர் மேனு நானாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன். எனக்கு இத்தனை வருஷம் இந்த 40 வருஷம் ப்ளஸில் வந்து இல்லாத மேனேஜ் பண்ண முடியாத ரெண்டு விஷயத்த கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒன்று வந்து நமக்குள்ளே வர்ற எமோஷன்ஸ் முன்னால் என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. கோவம் வந்தது அப்படின்னா ஒரு மணி நேரம், ஒரு நாள், அடுத்த நாள் கூட கோவம் வரும். கவலை வந்துச்சுன்னா கவலை ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு வர கோவம் ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷத்துக்குள்ளே என்னை விட்டு போக என்னால் வைக்கிற முடியும். இதே மாதிரி மற்ற விஷயங்களை என்னால் போக வைக்க முடியுது. இந்த பவர் என்கிட்ட முன்னால் இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஓசிடின்னு ஒன்று சொன்னீங்களா, அது இப்போ ரீசெண்டாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பிரச்சனை எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு இருந்திருக்கு, நிறைய படுத்திருக்கு. அது வந்து வேற ஒரு டெக்னிக் மூலமாக என்னால் இதை மேனேஜ் பண்ண முடியுது. இப்போ நான் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வரும்போது எனக்கு இன்னும் 3வது 4வதாக புதுசு புதுசாக நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்கிறது என்னோடய இந்த ஒரு வருஷம் அனுபவத்துக்கு கம்ப்ளீட்டாக 180 டிகிரி ஆப்போசிட்டாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உள்ளுக்குள்ளே உனக்கு கோவம் வரும், உன்னால் அந்த கோவத்தை ஒன்றுமே பண்ண முடியாது, கோவம் வந்தது காரணத்தை நீ ஏதாவது பண்ணலாம்னு சொல்கிறீங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா எனக்கு வர கோவத்தை என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்கிறேன். காரணம் என்னவாக வேணாலும் இருந்துட்டு போகுது, கோவம் எனக்குள்ளே தான் வருது, அந்த கோவத்தை என்னால் மேனேஜ் பண்ண முடியும் நான் ஃபீல் பண்ணுறேன். பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன்னா பேசலாம் நம்ம. இல்லை ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்போ கோவத்தை நிர்வாகம் பண்ணலையோ, கோவத்தை விடுபடணும்னு நினைக்கலையோ, அதனுடைய ஆயுள் ரொம்ப கம்மி. நீங்கள் நிர்வாகம் பண்ண நினைக்கும் போது தான் அதனுடைய ஆயுள் அதிகமாகுது. நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களோ, நீங்கள் புறக்காரியத்துக்கு போயிட்டீங்களோ, அது அங்கே தங்காது. சுதந்திரம் கொடுக்கப்பட்ட எல்லா உணர்வுகளும் தங்குவதில்லை, எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து நம்ம தான் போகணும்னு நினைக்கிறது தான் எங்கள் பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் முயற்சியை கைவிட்டாவது அது போயிட்டு தான் இருக்குது, தோன்றி மறைஞ்சிட்டு தான் இருக்குது. நீங்கள் அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை நிர்வாகம் பண்ணும்போது தான் புறத்துலேயும் கோட்டை வர்றோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எப்போ நீங்கள் அங்கே வேலையில்லான்னு கண்டுபிடிக்கிறீங்களோ, இல்லை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து அதுலேருந்து விடுபடுறீங்களோ, தீவிரமாக முயற்சி பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முகம் பார்க்குற கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்கள் உங்கள் உருவத்தை நிர்வாகம் பண்ணுற மாதிரி. அது என் உருவத்தை மட்டும் ஒரு கண்ணாடி கொடுத்துட்றோங்க, இந்த கண்ணாடியில் தெரிகிற உங்கள் உருவத்தை நீங்கள் அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், உட்காந்துட்டு எப்படா அதை போக்குறது? நீங்கள் அதை முயற்சி கைவிட்டீங்கன்னா அது போயிடும்.
உங்கள் மன உணர்வுகள் என்பது உங்கள் மனதில் பிரதிபலிக்கும், மனம் என்ற கண்ணாடியில் பிரதிபலிக்கும் பிரதிபிம்பம் தான் எல்லாமே. எல்லா உணர்வுகளும் எண்ணங்களுமே பிரதிபிம்பம் தான், நிழல் மாதிரி. நான் நடக்கிறேன், நடக்கும்போது இங்கே வந்து சாக்கடையும் இருக்குது, புல்லாந்தரையும் இருக்குது. என் நிழல் வந்து சாக்கடையில் உழுவக்கூடாது, புல்லாந்தரையில் தான் உழுவணும்னு நான் கேர்ஃபுல்லாக நடந்தேன்னா நான் சாக்கடையில் வந்துடுவேன். நான் என் காலை எங்கே வைக்கிறேன்னு பார்த்து நடந்தோம்னா என்ன ஆகும்? நிழல் எங்கே விழுந்தா என்ன? இந்த நிழல் மாதிரி தான் நம்ம மனசு. மனசை நிர்வாகம் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்முடைய புறத்தில் நிர்வாகம் கோட்டை விட்டுருவோம். நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டியது புறத்தை தான். அகத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு அங்கே எந்த வேலையுமே கிடையாது. நீங்கள் விட்டால் போதும், அது மறைய தான் காத்துட்ருக்கு. கண் மூடியிருக்கு, ஸ்க்ரூ டிரைவர் வேணுமா திறக்கிறதுக்கு? விட்டால் சிமிட்ட போகிறோம் கண்ணை. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம வீட்டில் லைட்டர் பார்த்துருப்போம்ல, ஸ்பார்க் லைட்டர் சமையல் கட்டில் வச்சுருப்போம். ஒரு சின்ன அழுத்தினா ஒரு சின்ன ஸ்பார்க் வரும். இந்த ஸ்பார்க் வச்சு என்ன பண்ணலாம்? அடுப்பத்தை வைக்கலாம், தேவையானதை வேக வைக்கலாம். இந்த ஸ்பார்க் மாதிரி தான் நம்ம வரக்கூடிய எல்லா உணர்வுகளுமே. அது எனர்ஜியாக மாற்றிக்கலாம், நீங்கள் செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த ஸ்பார்க்கை அணைக்கிறதுக்கு நீங்கள் ஃபியூல் அடிச்சிங்கன்னா என்னாகும்? நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எண்ண உணர்வுகளை மாற்றுவது, அப்புறப்படுத்துவது என்பது சின்ன ஸ்பார்க்கை ஃபியூல் ஊற்றி அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி. அங்கே வேலை இல்லைன்னு நீங்கள் எப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோமோ ஒட்டு மொத்தமாக நமக்கு இதுதான் ஃப்ரீடம், டோட்டலாக அதுலேருந்து விடுபடுறோம். இதை தான் முக்திங்கிறோம். எந்த குழந்தையும் தன்னுடைய செயலுக்காக கில்ட் ஆகிறதே கிடையாது. கில்ட்டுங்கிறதே இங்கே தேவையில்லை. முடிந்ததெல்லாம் முடிந்தது, இனி என்ன செய்யணும்? இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் கூகுள் மேப் மாதிரி ஆகிடுவீங்க. கூகுள் மேப்னா என்னங்க? நாம் ஒரு டெஸ்டினேஷன் ஒன்று போடுறோம், இங்கேருந்து குற்றாலம் இந்த பவுடாவுக்கு வரணும்னு நினைக்கிறோம். மேப் போட்டோம், மேப்பில் காட்டுது 2 கிலோமீட்டர் போய் ரைட்டில் கட் பண்ணுங்கங்குது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? 3 கிலோமீட்டர் போய் லெஃப்டில் கட் பண்ணிட்டீங்க. அந்த கூகுள் மேப் உங்களை திட்டுமா? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நான் என்ன சொன்னேன்? 2 கிலோமீட்டர் போய் ரைட்டில் போனேன், நீ 3 கிலோமீட்டர் போய் லெஃப்ட்டை போயிட்டேன்னு சொல்லுமா? அது எப்போ சொல்லுவோம்? இங்கேருந்து எப்படி நீங்கள் பவுடாவுக்கு வரணும்னு வழி காட்டும். இப்போ இருக்கிற இடத்துலேருந்து பவுடாக வரது என்ன வழின்னு தான் காட்டும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா முடிஞ்சு போனதை இப்போ நம்ம என்ன செய்யணும்? தப்பே நடந்துட்டால் கூட இனி நாம் என்ன பண்ணணும்னு பார்க்குறது தான் ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவுபூர்வமான செயல்பாடு. இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கணும். இதெல்லாமே வந்து என்ன, முடிந்து போனதோடு போராடக்கூடிய ஒரு போராட்டம். புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாமே தஞ்சாவூர் பொம்மை தான். என்னங்க இப்போ தான் கூகுள் மேப் பண்ணீங்க, அடுத்து தஞ்சாவூர் பொம்மைங்கிறீங்க. தஞ்சாவூர் பொம்மையை சரிச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அது எவ்வளோ சீக்கிரம் நேரம் நின்றுக்கும். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கவலை வந்தாலும் சரி, உங்கள் மனச்சமநிலை என்பது தாமாக நிகழும். நீங்கள் கொண்டு தேவையில்லை. நீங்கள் கை வைக்கிறதுனால தான் அங்கே மனச்சமநிலையே பாதிப்படையுது. ஒரு தண்ணி இருக்குது, ஒரு கல் விழுது, அலை வருது. அந்த அலையை சரி பண்ண என்ன பண்ணலாம்? அது தன்னால் சரியாயிடும். நீங்கள் கை வச்சு அழிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அலை இன்னும் அதிகமாகும். அப்போ பெரிய கை வச்சு நல்லா அழிச்சிங்கன்னா இன்னும் அலை பெருசாகும். கல் விழுந்ததால் நீரில் ஏற்பட்ட பள்ளத்தை சமன்படுத்த வந்த ஈக்குலிபிரியம் தான் அலை. கல் விழுந்ததால் நீரில் ஏற்பட்ட பள்ளத்தை சமன்படுத்த வந்த ஈக்குலிபிரியம். மனசில் உங்களுக்கு ஒரு வேதனையே வந்தால் கூட ஒரு பிரச்சனைக்கு தீர்வுக்காக தான் வந்திருக்குது. நீங்கள் அதோட போராடாமல் விட்டால் மட்டுமே போதும். அகத்தளவில் நமக்கு எந்த வேலையும் இல்லை என்ற கண்டுபிடிப்பு தான் ஞானம். அந்த ஒரு கண்டுபிடிப்பு வந்து உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் கண்டுபிடிச்ச உண்மை எப்பயுமே புரிஞ்சது புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வேலையெல்லாம் புரிஞ்சிட்டா புரிஞ்சது புரிஞ்சது தான். ஒன்றே ஒன்று, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய புரிதலை இது ஒன்று தான் நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே அணு அளவு கூட வேலை கிடையாது. சரணாகதி அடைந்த இடத்தில் அணு அளவு கூட கேள்வி கேட்கவோ வேலை செய்யவோ எந்த ஒரு அதிகாரமும் நமக்கு இல்லை. இதுதான் அகச்சரணாகதிங்கிறது. இந்த புரிதல் மூலமாக நமக்கு ஏற்படுது. இது ஒன்ஸ் ஏற்பட்டால் ஏற்பட்டது தான். எனக்கு அப்போ 6 மாதம் ஆச்சு. இப்போலாம் ஞான முகாமில் வந்து 3 நாளில் முடியுது. கதவடை வந்து யூடியூப் பார்த்தே பலர் கிளியர் ஆகி மனப்பாரம்லாம் இல்லாமல் நிறைய பேர் பதில் ஃபோன் பண்ணுறாங்க. யூடியூப் பார்த்தா கிளியர் ஆகிட்டே எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிறாங்க. இது நாளுக்கு நாள் இந்த புரிதல் வந்து பல வகையில் போய் அவங்களுடைய மனபாரத்தை சடனாக ரிமூவ் பண்ணி அவங்களை நல்ல நிலைக்கு மாற்றுது.
நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஓகேங்களா? வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, ஒரு பத்து நிமிஷம் முடிச்சிடலாம் நம்ம. ஆ ஐயா சொல்லுங்க. பலகருடன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து உணர்வுகள் அப்படிங்கிறது கவலை அல்லது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உணர்வுகள் எல்லாமே இப்போது நம்ம ஹெல்த்தில் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஒவ்வாமை ஏற்படுறப்ப, ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா கூட, இம்மீடியட்டாக உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு பாம்பை பார்த்தோம்னா உடம்புல வந்து பார்த்திங்கன்னா பிபி ரைஸ் ஆகுதுன்பாங்க. ஸோ அந்த பிபி ரைஸ் ஆகிறதே வந்து அதை சமநிலைப்படுத்த தான் அந்த பிபியை வருதும்பாங்க. ஸோ நம்ம அதை விட்டுட்டு பிபிக்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருப்போம். சுகர் அதிகமாகிறது கூட வந்து பார்த்திங்கன்னா அதை சமநிலைப்படுத்துறதுக்காக தான் பாடியில் வந்து சுகர் லெவல் அதிகமாகுதுமாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம், சுகரை வந்து ட்ரீட்மெண்ட்டாக சுகருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சொன்ன இந்த மூணு எக்ஸாம்பிளுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சிங்க. பட் ரெண்டு டாபிக் ஒன்றா எடுத்தனால கொஞ்சம் லைட்டாக ஒரு கன்ஃபியூஸு, அந்த நான் யாருங்கிறது இன்னும் புரியல எனக்கு. ஸோ நீங்கள் நான் யார் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்கப்படுவேனா நான், இது அதாவது பையனை பார்க்குறப்ப நான் அப்பாவாக இருக்கிறேன், என்னோடய அப்பாவை பார்க்குறப்ப நான் பையனாக இருக்கிறேன். ஸோ இது ஓகே, பட் அந்த இன்னும் அந்த கிளாரிட்டி வந்து நான் அப்படிங்கிறத நான் எப்படி அன்றை பார்க்குறது அப்படின்னு தெரில எனக்கு. இல்லை இல்லை, நீ உங்களால் பார்க்க முடியாது எப்பயுமே. நீங்கள் பார்க்க பார்க்கப்படுவோம்னா இருப்பீங்க அங்கே. அது என்ன சொல்கிறேன்னா, அனுபவம் இல்லாத அனுபவிப்பவன் இல்லை, அனுபவிப்பன் இல்லாத அனுபவமும் கிடையாது. இரண்டும் சேர்ந்தது தான் முழுமை. அனுபவமும் அனுபவிப்பனும் சேர்ந்தது தான் ஒரு ஒரு ரவுண்டு, ஒரு முழுமையாக இருக்குது. அந்த முழுமையை வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகிடும். நீ எப்போ முழுமையை வந்து ரெண்டாக மாறுதுன்னா, இது எனக்கு பிடிக்கலங்கும் போது அங்கே போராட்டம் வந்துடுது, டியூல்னஸ் வந்துடுது. டியூல்னஸ் வரும் சமயமெல்லாம் போராட்டம் ஏற்பட்டு இந்த ஃப்ளோ தடைபடுகிறது. உருண்டோடும் கல்லுக்கு இடை இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல ஃபிசிக்ஸில். எப்போ வந்து உங்கள் தாட்லாம் வந்து முழுமையாக இருக்கோ அப்போ ஈஸியாக போயிடும், ஃப்ளோவே இருக்கு, அங்கே வந்து ஒரு வெயிட்னஸ்ஸே இருக்காது. புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு புறப்பிரச்சனை எல்லாமே கனவு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு கனவில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய அழுத்தம் எப்படி இருக்கும்? நனவில் வரக்கூடிய பிரச்சனையுடைய அழுத்தம் எப்படி இருக்கும்? கனவுக்கு கம்மியாக இருக்குமா? ஏன்னா கனவு என்பது அறிவு இல்லாத மன இயக்கம். கனவில் தாட் இருக்கும், ஆனால் அறிவு இருக்காது. நீங்கள் பகலில் நனவுலையும் அறிவு அங்கே டிஸ்டர்ப் பண்ணலைன்னா கனவின் துன்பம் தான் அது. நம்ம பிரச்சனைலாம் கனவாக போயிடும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணி பாருங்கள், இதை புரிஞ்சிட்டு பாருங்கள். நீங்கள் உள்ளே மட்டும் நமக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு ஒரு வேலை இல்லைன்னு முடிவு பண்ணி பாருங்கள். அதுதான் முழுமை. அறிவு முழுமை, அது முக்தி. வேதாத்ரி மகரிஷி சொன்ன விளக்கம் அதற்கான, அவனில் தான் உன்னில் அவன், உன்னில் தான் அவனில் அவன். நீங்கள் அவனில் தான் உன்னில் அவன், அவனில் தான் நீங்கள் இருக்கும் போது நீங்கள் தேடும் போது என்ன ஆடுறீங்க? இப்போ நான் இருக்கிறேன், என் முதுகு பார்க்கணும்னு முயற்சி பண்ணுறேன், இப்படியே சுற்றுறேன், எப்படி பண்ணாலும் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் நான் சரி ஒன்றும் பண்ண முடியலனு விட்டேனா நான் வேற, என் முதுகு வேறையா, ரெண்டு ஒன்றா தான் இருக்கும். முழுமை என்பது இறைநிலை என்பது முழுமை ஒன்றா தான் இருக்குது. நீங்கள் தேட ஆரம்பிக்கும் போதோ அதை அடையணும் முயற்சி பண்ணும்போதோ அதுலேருந்து விடுபடுறீங்க. தேடும் பொருளும் தேடப்படும் பொருளும், தேடுபவனும் தேடப்படும் பொருளும் ஒன்று தாங்கிறது எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ ஒட்டுமொத்தமாக அங்கே வேலை முடிஞ்சு போயிடுது. இப்போ நான் யாருங்கிறது பார்க்கவே முடியாதான், அதாவது நீங்கள் யாருன்னா சனந்தோறும் கணந்தோறும் மாற்றம் அடையக்கூடிய அனுபவிப்பு தான் நீங்கள். ஆனால் உண்மையான நான் என்பது இருந்துட்டு தான் இருக்குது, வடிவம் இல்லாமல் இருக்கிறது. எப்போ வடிவம் ஆகுதுன்னா அனுபவம் ஏற்படும் போது தான் வடிவம் என்பது ஏற்படுகிறது. அனுபவம் இல்லைன்னா வடிவமே அங்கே கிடையாது. நீர் நான் யார் என்பது அனுபவத்தால் உருவாக்கப்படும் அனுபவிப்பவன் கணந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறான். இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது இல்லை. புறத்தில் நான் மாறுறேன்னா அப்படிலாம் கிடையாது. நேற்று ஒருத்தர் கடை வாங்கிட்டு இன்னைக்கு வந்து கேட்கும்போது கடை வாங்கினால் வேற, நான் வேறப்பா, நீ அவன்கிட்ட கேள்வி சொல்ல முடியாது. நான் அவனே இல்லை. புறத்தை பொறுத்தவரையிலும் நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது, எல்லாமே இருக்குது. அகம் சார்ந்த நான் என்ற உணர்வு என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்மளுடைய மெடிடேஷனில் வந்து நம்ம யார் அப்படின்னு பார்க்கணும் ஏதோ சொன்னாங்க. ஆமாம், அதனால அப்போ அந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய நான்கிற உணர்வை நம்ம கவனிக்கிறோம். அந்த அனுபவத்தில் ஒரு நான்கிற உணர்வு இருக்குல்ல, அதை கவனிக்கிறோம். அதான் நம்ம தான் கவனிக்க முடியாதுன்னு சொன்னீங்க இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து யாருன்னு ஐடென்டிஃபை உங்களால் பர்மனெண்ட்டாக ஒன்று சொல்ல முடியாதுங்கிறேன். நான் பர்மனெண்ட்டான ஒரு நான் இல்லை தான் சொல்கிறேன். அதான் நீர் மாதிரி சொல்லிட்டீங்க, பாத்திரம் எந்த பாத்திரம் இருக்கோ அது மாதிரி, அது மாதிரி இருக்குது. அந்த நம்ம வந்து நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி மாதிரி இருப்பீங்க. எந்த பாத்திரம் வருதோ அந்த பாத்திரத்தை அந்த வடிவம் எடுப்பீங்க. புரிஞ்சிக்காமல் உள்ளுக்குள்ளே போராடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஐஸ் கிட்டே ஆகிடுவீங்க. டம்ளர்லேருந்து சொம்புக்கு வந்தால் கூட டம்ளராகவே இருப்பீங்க.
ஆஃபீஸ்ந்து வீட்டுக்கு வந்தால் கூட ஆஃபீஸில் வேலை செய்கிற அளவு வீட்டில் சண்டை போட்டுட்ருப்பீங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆஃபீஸில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர், வீட்டுக்கு வந்தால் குடும்ப உறுப்பினர், இங்கே வந்தால் முகாமில் கலந்துக்கிறவர், மாறிக்கிட்டே இருப்பீங்க. தண்ணி மாதிரி இருக்கிறது தான் சிறந்தது. தண்ணியை உருட்டி விடுங்க, இந்த சேர் இதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கும். அது ஐஸ் கட்டி போட்டு உருட்டுங்க, இதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருக்கும், எதுவுமே கடந்து போக முடியாது. நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் கடந்து போகணும்னா தண்ணி மாதிரி இருக்கணும். தண்ணி மாதிரி இருக்க என்னங்க பண்ணுறது, ஒன்றும் பண்ணாதீங்க, தானாக உருகிடும். முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் ஐஸ் கட்டி ஆகிறீங்கன்னு அர்த்தம். விட்டால் எல்லாருமே தண்ணி தான். இதே கேள்வி தான் நானும் கேட்டீங்க சார். நிர்விகற்ப தியானம் அப்படின்றதுல நான் அப்படின்ற உணர்வின் மீது நீங்கள் தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்து நான்ற உணர்வின் மீது எது உங்களுக்கு அப்போ நான் தோணுதோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அப்போ உட்காடுறேன், அப்போ எனக்கு ஏதோ ஒரு முட்டி வலிக்குது, அப்போ நான் அந்த வலியை உணர்வனாக தானே இருப்பேன், அப்போ அந்த வலி மீது நான் தியானம் பண்ணணுமா? அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வந்து முட்டி வலி உடையவனா இருப்பீங்க, நீ வலியை கவனிச்சுன்னா முட்டி வலி உடையவனா தான் இருப்பீங்க. தவிர இப்போ நான்ன்றது அப்போ அந்த இடத்துல நான் எப்படி அந்த இடத்துல நான் வந்து உட்காடுறேன், நான் என் உணர்வை கவனிங்க, நான் உங்களுக்கு அப்போ என்ன தோணுதோ. இல்லை ஒன்றும் இல்லைங்க, இப்போ இங்கே இருக்கிறோம், லைட்லாம் எரியுது, எனக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இங்கே அரவிந்த் ஐயா இருக்கிறாரு, அங்கே செந்தில் இருக்கிறாரு, இவங்க எல்லாம் இங்கே இருக்கீங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன், நல்லா தெரியுது எனக்கு. நான் இங்கே இருக்கேன், பவர் கட் ஆகிடுச்சு, நீங்கள் யாருமே எனக்கு தெரியல, அரவிந்த் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நீங்கள் எங்கே இருக்கீங்க தெரியல, யார் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, நானும் எங்கே இருக்கேன்னு தெரியல, நம்ம சொல்லுவோமா? நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் நான் இருக்கிறது எனக்கு தெரியுமில்ல. லைட் இல்லைன்னா உங்களை தான் பார்க்க முடியாது, என்ன எனக்கு தெரியாமல் போகுமா? அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதை கவனிக்க தான் சொல்கிறார். அது லைட் இல்லாதப்போ நான் சொல்லிடுவேன், நான் அதிகமாகும். சில அமானுஷ்ய சக்திகள் வந்து வெளிப்படுறது இந்த தியானத்தில் தான். அதனால தான் ஐயா வந்து அமானுய சக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டான்னு தான் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கங்க, தேவைன்னா பண்ணுங்க, வேற ஒன்றும் இதே கிடையாது. என்னன்றது உங்களையே நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ரெண்டு கண்ணாடியை வச்சு இந்தாண்ட ஒரு கண்ணாடி இந்த ஒரு கண்ணாடி வச்சு பாருங்க, என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக இருக்கும். இன்ஃபினிட்டி, அந்த இன்ஃபினிட்டிக்கு எப்போ போவீங்கன்னா, நீங்கள் நிர்விகற்ப தியானத்தில் போனீங்கன்னா இன்ஃபினிட்டி ஆகிடுவீங்க. நிர்விகற்ப தியானம் என்பது சில நேரத்தில் மூழ்கிட்டீங்கன்னா எவ்வளோ நேரமாக பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் அலாரம் வச்சு கூட பண்ணுங்கன்னு ஐயா சொல்லுவார், அரை மணி நேரத்துக்கு மேலே பண்ண வேணாம் அப்படிம்பார். இது வந்து வேற சப்ஜெக்ட், நம்ம நான் யாருங்கிறது தான் பேசுகிறோம் நம்ம. அதனால் நான் யாருக்கு இதுதான், நம்ம வந்து கணந்தோறும் மாறக்கூடிய அனுபவிப்பவன் தான் அந்த நான். அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை நிர்வாகம் பண்ணும் எந்த தகுதியும் இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அகத்தளவில் எந்த வேலையிலும் கண்டுபிடிச்சிடலாம். நன்றி ஐயா. ஜீவமணி ஐயா, நீங்கள் நான் இங்கேருந்து பேசுகிறேன். எங்கேருந்து பேச சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இங்கிறீங்க இல்லை குரல் வருது ஆளு. உங்களை அற்புதமான தெளிவான விஷயங்கள் வந்து இது சாதாரண இத்தனை நாட்களாக நாங்கள் பயின்ற இதிலிருந்து விடுபட்டு நாங்கள் வந்து இதை உணரக்கூடிய ஒரு தகுதிக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். நீங்கள் உணர்ந்து தெளிந்து ஒரு பிரகாசமாக நிற்கிறீங்க, நம்ம முன்னே சூரியனாக நிற்கிறீங்க. ஏன்னா இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, இதை வந்து நாங்கள் காலங்காலமாக நாங்கள் ஏதோ வழிகளில் வந்து, ஆனால் நீங்கள் வந்து ஒரு 10 வருஷ அளவில் இப்போ சமீபத்தில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு என்ன தாக்க வர்றாங்க, ஒரு கும்பல் வருது தாக்க வர்றாங்க, திட்டிக்கிட்டே வர்றாங்க, என் மனசு வந்து சைலண்டாக இருந்தேன்னா நான் அதற்கு வந்து எனக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நான் வந்து செயலில் வந்து அவங்கள தடுத்தாகணும், தடுக்கிறதுக்கு என்னுடைய செக்யூரிட்டியை நான் வச்சு அவங்கள தடுத்துறேன். அப்போ வந்து அவங்க வந்து பின்வாங்கி போயிடுறாங்க. இப்போ விஷயம் வந்து ரொம்ப லேசாகி நானும் அமைதி அடைஞ்சிடறேன்,
அவங்களும் வந்து அவங்களிடம் இருந்து நான் பாதுகாக்கப்படுறேன். இதை மாதிரி ஒரு அற்புதமான விளக்கம் வந்து இதுவரைக்கும் எந்த மகானும் கொடுக்கல. இல்லை இல்லை ஐயா கொடுத்த விளக்கம் நான் புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம எல்லாருமே புரிஞ்சது தான். ஆமாம் ஆமாம். நம்ம சரவண சரவணன் தானே ரொம்ப அற்புதமான ஒரு கதைகள்லாம் சொன்னீங்க. இல்லை இப்போ தெளிவு வர வர வரதான் பாடியெல்லாம் லேசாகுது, மனசு லேசாகுது. இதை வந்து எல்லாருமே இப்போ வந்து எதிர்ப்பான ஒரு கேள்வி தான் கேட்க தோன்றுறது. ஆனால் வந்து தெளிவு அடைஞ்சிச்சோன்னா ரொம்ப 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 ஈஸிங்கிறது நீங்கள் சொல்கிறது நிச்சயமான உண்மை. இதற்காக நீங்கள் உழைப்பு வந்து நமக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். உங்களையெல்லாம் நம்ம மனமாற பாராட்டுறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எங் ஸ்ரீ பகவத் மிஷனுடைய நோக்கம் என்னென்னா, வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஞானி தான். நீங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் நம்ம ஞானத்துலேருந்து விடுபடுறோம். டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா, நீங்கள் இயற்கையாக இருக்கிற மாதிரி இருந்தால், நம்ம எல்லாருமே கள்ளம் கபடமற்ற குழந்தை நிலை தான் அகத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் இருந்துகிட்ருக்கோம். நம்ம வந்து பகவத்தையா அவர்கள் வந்து சூரியனாக இருந்துக்கிட்டு நம்ம நிலாவாக இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் விலையேற்றி சுய ஒளியோடு எல்லோரும் இருக்கிறோம், அதை புரிஞ்சுக்கங்க. நாம் யாரையும் பிரதிபலிக்க வேண்டிய அவசியமே இல்லை. புரிந்து கொண்டால் நாம் அனைவருமே அவரவர் ஒளியில் பிரகாசிக்கலாம். உங்களுக்கு வழிகாட்டக்கூட ஒரு குரு தேவையில்லை. ஐயா சொல்லுவார், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறவர்களும் நான் தேவை. நான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் யாரும் வழிகாட்ட தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி. நீங்கள் ஐயாவை பின்பற்றணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த புரிதல் உங்கள் புரிதல், ஐயாவின் புரிதல் கிடையாது. நீங்கள் ஒரு கருத்தை வாங்கி அப்படியே ஒப்பிச்சிங்கன்னா அது ஐயாவின் கருத்துன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் புரிதலாக மலரும். நீங்கள் உங்கள் ஸ்டைலில் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நீங்களும் தெளிவடைந்து இந்த உலகத்தையும் தெளிவடைய வைக்க முடியும். இந்த வகையில் தான் நம்ம எல்லாருமே வெற்றி அடைஞ்சிட்ருக்கிறோம், எல்லா துறையிலிருந்து விடுபட்டுருக்கிறோம். ஸ்ரீ பகவத் மிஷனுடைய நோக்கமே இந்த உலகமே ஞான தேடல் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க துன்பத்திலையும் துயரத்துலையும் விடுபட்டு மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பது தான். இதுக்கு தான் ஐயா வந்திருக்கிறார். இப்படி வந்தவர் வந்து ஐயா வந்து எங்கேயுமே அவர் தன்னை வந்து முன்னிலைப்படுத்தியோ தன்னை வந்து உயர்வுபடுத்தியோ எங்கேயுமே சொன்னதே கிடையாது. ரொம்ப எளிமையிலையும் எளிமையாக இருக்கிறார். எனக்கு அதுதான் வந்து இப்படி ஒரு மகான் கிடைக்க நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். நான் எல்லாத்துலேயும் சொல்கிறது தான், புவியரசுங்கிற ஒரு கவிஞர், புக் ஆஃப் மிருதாத்தை தமிழாக்கம் பண்ணவர், எத்தனையோ ஓசோ நூல்களை தமிழாக்கம் செய்தவர், ஐயா நூலை படிச்சுட்டு எல்லா நூலையும் படிச்சுட்டு ஸ்ரீ பகவத்தையா ஒரு சகிக்க முடியாத எளிமை அப்படிங்கிறார். ஐயாவுடைய எளிமையை என்னால் சகிச்சிக்கவே முடியல. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஐயா இருக்கும்போது நீங்கள் பேசுகிறீங்க, ஐயா உட்காந்து கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு குரு இருக்கிறப்ப சீடர்கள் பேசும்போது ஒரு குரு அமர்ந்து புதிய நபர் மாதிரி கேட்குறத நான் இங்கே தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு மகானை குருவேனால் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஞானியாக மலரணும் என்பது தான் ஸ்ரீ பகவத் மிஷனினுடைய வேண்டுகோள். அதுக்காக எந்த வகையில் உங்களுக்கு புரிய வைக்க முடியுங்கிறதுக்காக தான் இவ்வளோ உதாரண கதைகள், இவ்வளோ வந்து நேரம் எல்லோரும் ஒரு எப்படி சொன்னால் மற்றவங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத உண்மையை வெளிப்படுத்துவதற்கான முயற்சி தான் இது எல்லாமே. அந்த வகையில் இதை நம்ம கொண்டு போயிட்டுருக்கிறோம். உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் இப்போ கேளுங்க, நாளைக்கு கூட நீங்கள் கேட்கலாம். ஒரு ஒரு நிமிஷம்தான். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இதை இந்த இதை தெரி ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. குரு வந்து இறைவனே வந்து நம்மளுக்கு எந்த வடிவத்தில் நம்ம சொன்னால் ஏற்றுக்குவோமோ அந்த வடிவம் எடுத்து வர்றவர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மனநிலை பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி வர்றவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு மகான் வழிவந்த நம்ம பகவத்தையான்னு சொல்லலாம். எப்படின்னா நம்ம வேதாத்ரி மகரிஷியை சொல்லும் பொழுது சொல்லுவோம், அது எந்த இடத்துல வள்ளலார் விட்டாங்களோ அந்த இடத்துல வேதாத்ரி மகரிஷியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டிட்டாங்க. அதை வந்து அச்சில் ஏற்றினேன் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து ஆரம்பிப்பாங்க வேதாத்ரி மகரிஷி அப்படின்ட்டு. அப்போ அந்த நிலைமைக்கு அடுத்தது அறிவு முழுமை அது முக்தி அப்படின்னும் போது அப்படியே வேதாத்ரி மகரிஷியோட அடுத்த ஒரு நம்மளுக்கு வந்து முழுமைனா என்ன அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம பகவத்தையா அப்படின்றதுல வந்து நம்ம உண்மையிலேயே வந்து ரொம்ப அற்புதம். எந்த குருவும் வந்து குரு அதாவது எல்லாரும் குரு தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சூட்சமமாக குரு நினச்சா மட்டும்தான் நம்ம வர முடியும் அப்படிம்பாங்க. நான் 10 வருஷமாக ஐயாவோட புத்தகங்களை வாங்கி படிச்சுட்டு இருந்திருக்கிறேன். ஃபோனில் மட்டும்தான் ஐயா கூட பேசியிருக்கிறேன், பார்த்தது கிடையாது. லாஸ்ட் டைம் என்னோடய நண்பர் அவங்க நிறைய பேருக்கு புக்கு கொடுத்தேன், அதில் ஒருத்தர் வந்திருக்காங்க.
அவங்க ஐயா கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி அந்த எங்களோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்ட்டு. ஒரு இதுவுமே பார்க்காம ஐயா கிட்ட ஃபோனை கொடுத்தோடனே ஐயா கேட்குறாங்க, நீங்கள் என்னையே பார்த்துருக்கீங்களாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குரு நம்மளை கூப்பிடுறாங்கன்னு நினச்சி பாருங்க, அது வந்து யார் அப்படி செய்வாங்க? எனக்கு உண்மையிலே ரொம்ப அதனால் ராஜபாளையத்துக்கு எப்படியாச்சும் போயிடணும். நம்மளை குருவே கூப்பிடுறாங்க பாருங்க, அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? நீங்கள் வாங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் சரவணன் ஐயா சாரும் அப்படி தான், அவங்களையும் பார்த்தது கிடையாது. நான் ஜீவமணி சாரோட 15 வருஷமாக கான்டாக்டில் இருக்கேன், அவங்களையும் பார்த்தது கிடையாது. எல்லாட்டையுமே நான் தான் அவங்களோட அவங்க கான்டாக்டில் இருக்கிறவங்கன்னு சொன்னப்போ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு இந்த இதை வந்து நாம் பயன்படுத்திக்கணும், எல்லாருமே பயன்படுத்திக்கணும். இந்த முகாம் இன்னும் 2-3 தடவை அட்டன் பண்ணிட்டாலே நம்மளுக்கு இன்னும் நல்லா தெளிவு கிடைக்கும். புத்தகங்களெல்லாம் வாங்கி படித்து நாம் இன்னும் மேன்மேலும் உயரணும்னு சொல்லிட்டு நிறைவு செய்து. சகோதரி, நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப சரி. மகரிஷி எங்கே முடித்தாரோ அங்கே பகவத்கீதா தொடங்கியிருக்கிறார். அதான் வள்ளலார் முடித்த இடத்துல மகரிஷி தொடர்ந்தாங்க. சூட்சமமாக அதே மாதிரி அவங்க எங்கே முடித்தாங்களோ அதே இடத்துல வந்து நம்ம ஐயா வந்து அந்த கடைசி இது எங்கே லிங்க் ஆகுறதுங்கிறத நம்ம இதை நல்லா கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தெரிஞ்சிடும். கற்றுக்க வேண்டாம், புரிஞ்சுக்கிட்டாலே தெரிஞ்சுக்கிடும் எங்கே அங்கே ஸ்டார்ட் ஆகுது. இதில் மாறுபட்ட இதே வேண்டாம், அதில் இருந்துட்டு இதில் ஏன் வந்தோம் இது அப்படி நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. எப்படி நீங்கள் அங்கே போவீங்க? அவ்வளோதான், அது முழுமை அறிவு முழுமை. அந்த ஒரு சிலையை, ஒரு அழகிய சிலையை மகரிஷி உருவாக்கிட்டார். பகவத்தையா அது கண் திறந்து உயிர் கொடுக்குறாரு, அவ்வளோதான். உருவாக்கும் மிகப்பெரிய பணியை வந்து வேதாத்ரி மகரிஷி அவர் பண்ணிட்டாங்க. அதுக்கு கண் திறக்கும் என்ற உயிரை கொடுத்தது ஸ்ரீ பகவத்தையா அவர்கள். இவர் இருவர் இல்லைனா நாம் இப்படிலாம் உருவாயிருக்க முடியாது. அதனால் இவர்கள் வழித்தோன்றலாக வந்த நாம் வந்து இன்னும் இந்த உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான பணியை செஞ்சால் போதும். நாங்கள் ஆரம்பத்திலிருந்து நான் சரவண ஐயா 3 பேர் 4 பேர் உட்காந்துட்டு இது இவ்வளோ பெரிய உண்மை கிடச்சிருக்குது, இது எப்படி இந்த உலகத்துக்கு கொண்டு போகிறதுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு அப்போ தெரில, இவ்வளோ பெரிய பொக்கிசத்தை கொடுத்துட்டாரு, இது எப்படி நம்ம கொண்டு போய் சேர்த்துவோம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய மலைப்பாக இருந்துச்சு. இதை வந்து நாம் ஐயா வந்து அவர் கண்டுபிடிச்சதை இதை கொடுக்கலன்னு வச்சிங்களேன், நமக்கு கிடச்சிருக்காது. நாம் இதை கொண்டு போனோன்னா அந்த உண்மைக்கே செய்யக்கூடிய ஒரு துரோகம், உண்மை நம்ம கைக்கு வந்துருக்குது. இது இந்த உலகுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதை நான் கொடுக்கல என்னோட வச்சுக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? அந்த உண்மை வந்து ஒரு தவறான நபர்கிட்ட வந்துருச்சு, அதனால் இங்கேயே தடைபட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இது நம்முடைய கடமை, தலையாய கடமை, இந்த உண்மையை புரிந்து கொள்வது. இதை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது என்பது நீங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக இப்போ மாறிட்டு இருக்கு. அதனால் இந்த உலகமே சுபிச்சம் அடையணும்னா இந்த உண்மை புரியணும். இந்த உலகமே இப்போ மிகப்பெரிய மனநோயில் சிக்கிட்டு தவிக்குது. இப்போ இன்னொரு நாட்டுக்கெல்லாம் பெரிய போர்லாம் கூட தேவையில்ல, இந்த மனநோய் ஒன்றே போதும். அதுலேருந்து விடுபடணும், எதிர்கால சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த புரிதல் உலகெங்கும் சென்றடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களையும் விரும்பி வேண்டு கேட்டுக்கொண்டு, உலகம் முழுவதும் சென்றடைய உங்களுடைய துணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இதை முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து ஐயா கூட எடுத்துக்கலாம். அங்கே இதுப்புற கொஞ்சம் ஸ்டெப்ஸாக இருக்கு இல்லைங்களா, அங்கே எல்லோரும் உட்காந்துட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அந்த கன்ஃபர்மேஷன் பற்றி ஐயா பேசுவாங்க. இங்கோ ஒருவர் தான் ஞானம் அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் புரிதல் மூலமாக அகச்சரணாகதி ஏற்பட்டு ஞான தெளிவு பெறுபவர்களுடைய எண்ணிக்கை வந்து இப்போ ஐயா மூலமாக அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் இவ்வளவு எளிமையான விஷயமானு சொல்லிட்டு தவற விட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த கன்ஃபர்மேஷனே நம்ம வைக்கிறோம். உண்மை வந்து எப்பவுமே எளிமையாகத்தான் இருக்குது. நாம் அதை எளிமையாக அணுகாததுனால தான் நம்ம தவற விட்டுட்டுருக்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நாம் இதை வந்து எப்படி நம்ம உறுதிப்படுத்திக்கணும், நம்ம அடைய வேண்டியதை எப்படி உறுதிப்படுத்தி அடைஞ்சது தான் ஞானம்ங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இது உறுதிப்படுத்துதல்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த புரிஞ்சுக்கிட்ட புரிதலை கூட நீங்கள் மறந்து போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இது எப்போ தேவையோ இப்போ உங்களுக்கு தானாகவே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அந்த பிரச்சனையிலிருந்து அந்த பிரச்சனையினுடைய அழுத்தம் அதிகமாகும் போது, ஆமாம் அப்படி சொன்னாங்கல்ல இது ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அப்படிங்கிற அந்த ஞாபகங்கிறது தன்னால் வந்துடும். அதனால் இதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும், தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இதை சந்தேகப்படுவது தான் இதற்கு விரோதமாக செயல்படுறது. எப்போ நம்ம வந்து இதுவாக இருக்காது, இதை தாண்டி ஒன்று இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு அதுக்கு அப்படிங்கிற ஒரு இதுக்கு தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கிடைச்சதை நம்ம தவற விட்டுட்டு மறுபடியும் வேறு எதையும் நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதனால்
கன்ஃபர்மேஷன் வகுப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டானது, அதை முழுமையாக நம்ம பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். என்னுடைய இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா, நம்முடைய நூல்கள் பார்த்திங்கன்னா கவலைகள் அனைத்திற்குங்கிற தீர்வுங்கிற நூல், கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற நூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நூல். ஐயாவே அந்த நூலை ரொம்ப அதிகமாக வலியுறுத்துவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆன்மீகத்தில் எல்லாத்துக்கும் நாட்டாருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த கால இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. பள்ளிக்கூட குழந்தைகள் அவங்களுக்கு கூட இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எவர் ஒருவர் ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நூல் அப்போ படிக்கும்போது அவங்களுக்கு இந்த தெளிவுங்கிறது தன்னால் ஏற்பட்டுரும். தான் அடைஞ்சது ஞானந்தான்ங்கிறதே தெரியாமலே அவங்க விடுதலை அடைஞ்சிருவாங்க. இதில் வந்து ஆன்மீகம்ங்கிற வார்த்தையோ ஆன்மா இது மாதிரி ஆன்மீகம் சார்ந்த எந்த வார்த்தையுமே அந்த நூலில் இருக்காது. இன்னொன்னு கேட்டிங்கன்னா, இந்த நூல் வந்து நம்ம அச்சிடுவதற்காக ஆகக்கூடிய செலவு வந்து ஒரு நூலுக்கு 75 ரூபாய் ஆகுது. எப்பயுமே ஒரு நூலுடைய விற்பனை விலை எப்படி நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படின்னா, அச்சிடும் விலையிலிருந்து 3 மடங்கு, அதுதான் அதனுடைய விற்பனை விலை. அப்படி பார்த்திங்கன்னா அதை வந்து நாங்கள் 250 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நூல், அச்சிடும் விலையை விட கம்மியாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். 50 ரூபாய்க்கு அந்த நூல் வழங்கிட்டுருக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐயா வந்து சொல்லிட்டாங்க, இந்த நூல் வந்து 50 ரூபாய்க்கு கொடுங்க, இது நம்ம என்ன ஷார்ட்டேஜோ நம்ம வந்து நம்முடைய அன்பர்கிட்ட யார் தராங்களோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். 50 ரூபாய்க்கு மேலே இது கொடுக்க வேணாம், எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிம்பாங்க. அதனால் இது உங்களுக்கு தேவைக்கு தாராளமாக வாங்கிக்கிங்க. நீங்கள் யாருக்காவது உங்களை சார்ந்த நண்பர்களுக்கு யாருக்காவது ஏதோ ஒரு நன்கொடை கொடுக்கணும்னா கூட இந்த நூலாக கொடுங்க. இதை விட சிறந்த ஒரு நன்கொடையை நீங்கள் யாருக்கும் வழங்கிட முடியாது. அதனால் தாராளமாக கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற நூலை வந்து வாங்கி மற்றவர்களுக்கும் பங்களிங்க. அதுபோலவே தாட் அண்ட் திங்கிங், சிந்தனையும் சிந்தித்தலும் இருக்கிற நூல், ரொம்ப ரொம்ப சின்ன நூல் நம்மகிட்ட இருக்கிறதே அதுதான். ஆனால் அதில் எல்லா விஷயமும் அடங்கிடுது. ஒட்டுமொத்த மனதின் இயக்கத்தையுமே இந்த 2 வார்த்தையில் அடக்கிடலாம். ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையுமே இந்த 2 வார்த்தையில் அடக்கிடலாம். சிந்தனையும் சிந்தித்தலும்ங்கிற நூல், அதனால் அந்த நூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்குங்க. இதெல்லாம் தாண்டி ஞானப்பட்டறை அப்படிங்கிற நூல் இருக்குது. நமக்கு எழக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி ஐயா கிட்ட என்னென்ன சந்தேகங்கள் கேட்டாங்க அதுக்கு ஐயா என்ன சொன்னாங்கங்கிற அந்த ஆடியோ வச்சு தான் அந்த நூல் ரெடி பண்ணணும். ஞானப்பற்றைங்கிற நூல், நீங்கள் எந்த நூல் படிக்கிறதுனா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஞான விடுதலை படிங்க, கவலைகள் அனைத்திற்கும் தீருங்கிற நூல் படிங்க, தியானத்தை விடு ஞானத்தை பெறுங்கிற நூல் படிங்க, இதுக்கப்புறம் ஞானப்பற்றை படிங்க. இந்த வரிசையில் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நூல் வேணாலும் படிக்கலாம். மீதி நிறையா தேடிப்போக வீடு இல்லை, சும்மா இரு, நான் யார், இப்படி நிறைய நூல்கள் இருக்குது, அது எதுனா படிக்கலாம். இன்னொன்று, இது ஒரு இந்த நூல் வச்சுருக்க மாட்டாங்க, இப்போ காலையில் எடுத்து வச்சுருப்பாங்க, ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் அப்படிங்கிற நூல் வந்து ஞான முகாமில் கலந்துக்கிட்டவங்களுக்காக மட்டும் நம்ம வழங்கக்கூடிய ஒரு நூல். என்ன சொல்லணும்னா, ஞானிகள் மட்டுமே படிப்பதற்காக, ஞானிகளுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கக்கூடிய ஒரு நூல் தான் வந்து ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள்ங்கிற நூல். இது வந்து நூல் இப்போ காலையில் எடுத்து வச்சுருப்பாங்க. இது வந்து மற்ற நம்ம சென்ட்ரல்லையோ வேறையோ வைக்கிறதில்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நூல் வந்து சில விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களே அந்த நூலில் ஐயா வழங்கியிருக்காங்க. இது வந்து நம்முடைய கான்செப்ட் புரியாதவங்க, ஞான முகாமில் கலந்துக்காதவங்க படித்தாங்கன்னா அவங்கள் பயனடைவதற்கு பதிலாக குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் அவங்களுக்கு அந்த நூல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலை அவாய்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது இந்த நூலுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம நீங்கள் அடைந்தது ஞானம்தான், நம்ம வந்து இப்போ நம்ம சொல்லிட்டோம், இப்போ நீ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லை தாண்டி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனால் என்ன தோணும், இதை புரிஞ்சுக்கிட்டு நானும் இப்போ புத்தர் அடைஞ்சது நாம் அடைஞ்சது ஒன்று தானா, எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும். புத்தர் எவ்வளோ பெரிய மகான், அவர் அடைஞ்சது நாம் அடைஞ்சது ஒன்று தானா, ரமணர் அடைஞ்சதும் நாம் கடைசியில் கேட்குது இல்லைங்க, ரமணர் அடைந்த ஞானமும் இது உண்ணா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுறது எல்லாருடைய இயல்பாகவும் இருக்கும். உங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை வெளிப்படையாக கொடுக்கப்பட்ட நூல் தான் வந்து ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள்ங்கிற நூல். அந்த நூல் வாங்கிக்கிங்க. அந்த நூல் வாங்கிட்டு ஐயாவே அதை 300 ரூபாயிலேயே கொடுத்துருப்பார். இது வந்து எப்பயுமே ஞானம் அடைவதற்கு முன்னாடி யார்கிட்ட வேணாலும் நம்ம எந்த விஷயத்தை வேணாலும் ஒரு ஆர்டராக கூட போடலாம், அடைந்து விட்டு நம்ம ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கணும்னு ஐயா சொல்லுவார். அதனால் இது வந்து ஐயாவுடைய வேண்டுகோளுங்கிற மாதிரியே 300 ரூபாயில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் அந்த நூல் வாங்கிட்டீங்கன்னா ஐயா கிட்ட கூட ஒரு சைன் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்.
ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு. இந்த நூல் வந்து உங்களை தவிர, அதாவது இந்த ஞானமுகாமில் கலந்து கொண்டவர்களை தவிர மற்றவர்கள் படிக்காமல் பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் மட்டுமே வச்சுக்கிங்க. உங்களால் அதை பாதுகாக்க முடியாத சமயத்தில் நீங்கள் அதை ஸ்ரீ பகவத் மிஷனுக்கே திருப்பி கொடுத்துடலாம். அது மாதிரி பலர் வந்து படிச்சுட்டு என்னால் பாதுகாக்க முடியாது சொல்லி திருப்பி கொடுத்தவங்களும் இருக்காங்க, நம்மக்கிட்ட கொடுத்தவங்களும் இருக்காங்க. அதனால் அந்த ஒரு நிபந்தனையோடு அந்த நூலை உங்களுக்கு வழங்கிட்டுருக்குறோம். ஓகேங்களா? சரி, அதனால் தேவையான நூல்கள் வாங்கிக்கிங்க. எல்லா நூல்களுமே ஞான வாழ்வின் நடைமுறையாத நூல்களை அந்த நூலை தவிர மீது எல்லா நூலுமே PDF-லாம் இருக்குது. இந்த குரூப்பில் நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் போடுறேன். நூல் வாங்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அந்த நூல் நீங்கள் PDF-ல டவுன்லோட் பண்ணி கூட படிக்கலாம். ஆடியோ புக்கும் எல்லாமே இருக்குது. ஆடியோ புக் இருக்குது, யூடியூப் லிங்க் இருக்குது, எல்லாமே வந்து நாங்கள் அந்த குரூப்பில் சிறு குற்றாலம் ஞான முகாம் குரூப்பில் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். அதிலிருந்து நீங்கள் எல்லாமே படிச்சுக்கலாம். நம்முடைய மந்த்லி மேகசினும் ஒவ்வொரு மாதமும் PDF-லாம் உங்களுக்கு வந்துடும். ஒரு 10ஆம் தேதி வந்துடும். உங்களுக்கு ஹார்ட் காப்பி வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் இல்லம் தேடியது வரும். வேறு வந்து அடுத்த முகாம் சேலத்தில் செப்டம்பர் 10, 11, 12 மூன்று நாள் நடக்குது. எப்பவுமே நம்ம வந்து வெள்ளி சனி ஞாயிறு வைப்போம். இந்த இதுதான் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சனி ஞாயிறு திங்களாக வச்சோம். இதே மாதிரி தான் செப்டம்பர்லேயும் சனி ஞாயிறு திங்களாக வச்சுருக்கோம். ஏன்னா செப்டம்பர் 12 ஐயாவினுடைய பிறந்த நாள். அது நம்முடைய விருப்பத்திற்கிடங்க ஐயா கிட்ட சொல்லி அப்படி வச்சுருக்கோம். ஏன்னா நம்மெல்லாம் உய்விக்க இந்த உலகத்தையே உய்விக்க வந்தவர். அவர் பிறந்த தினத்தை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தினத்தில் வச்சுருக்கோம். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் கலந்துக்கலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அந்த நாளில் கலந்து சொல்லுங்கள். அந்த இந்த கேம்பில் இது சேலத்தில் நடைபெறுது. சேலம் வந்து நம்முடைய சொந்த இடம். அங்கே இன்னும் இதெல்லாம் இதுவும் நல்லாயிருக்கு. அது வந்து இயற்கை சூழலோட ஜருகுமலை அடிவாரத்தில் அமைந்திருக்கு. அதனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களும் தாராளமாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த மூன்று நாள் நிகழ்வில் ஐயா நிறையா பேசியிருப்பாங்க. சந்திரசேகர் ஐயா பேசுனாங்க, ஜான்சி அவங்க பேசுனாங்க, முத்திருச்சி மேடம் பேசுனாங்க. எல்லாருமே சொன்ன உண்மை ஒன்று தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் அந்த மையத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த உண்மை எப்பயுமே அந்த மனதினுடைய இயக்கத்தை புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். மனசு எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா அந்த இயக்கத்தில், அதனால் அதில் நமக்கு வந்து சந்தேகமே இல்லாமல் தெளிவடைஞ்சிடணும். அணு அளவு கூட நமக்கு அகத்தில் எந்த வேலையும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்முடைய எனர்ஜிங்கிறது ஒரு 100% வச்சுக்கங்களேன். எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 80% மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கே செலவு பண்ணிகிட்ருக்கோம். வெறும் 20% தான் செயல் பக்கமே போகிறோம். இந்த புரிதலுக்கு பிறகு என்ன கேட்டிங்கன்னா உள்ளே நம்ம 0 ஆயிடுறோம். நம்முடைய நமக்கு தெரிஞ்ச விட்டு எந்த முயற்சியுமே பண்ணுறது கிடையாது. தெரியாமல் இது பண்ணியிருந்தாலும் கூட ஓகே தான். தெரிஞ்ச விட்டு எந்த முயற்சியுமே பண்ணுறது கிடையாது. அப்படிங்கும்போது நம்முடைய செயல்பாட்டில் அதிகபட்சமாக நம்ம எப்படி வெளியே கொண்டு வர முடியுமோ அதை நம்மளுடைய செயல் திறமையை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். இது வந்து கிரியேட்டிவ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய கிரியேட்டிவ் மைண்ட் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த வகையில் நம்ம எல்லாருமே பயன்படுன்னு கேட்டுக்கிறேன். ஏதாவது நம்ம இப்போ ஓப்பன் டாக்காக டவுட் எது இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ என்னுடைய விருப்பம். அதனால் நீ உங்களுடைய சந்தேகங்களை தாராளமாக கேட்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வகுப்பு எடுத்துருக்குறோம். இன்னொரு மைக் இருந்தாலும் அப்படியே மைக் திருப்பி சார். நான் யாரில் வந்துட்டு நான் வந்து கணந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும் அனுபவிப்பவன் அப்படின்னு சொல்லி நேற்று நீங்கள் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறதுன்னு நினைக்கிறேன் வந்துட்டு. அது வந்து அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, அந்த கூற்று தான் நான் வலியுறுத்தி உங்கள்கிட்ட உங்கள் வாயிலேருந்து வாங்கிக்கலான்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. அனுபவிப்பனுக்கு அனுபவங்கள் மேலே எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அதான் அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை நிர்வாகம் செய்யும் எந்த தகுதியும் இல்லை. தேங்க்யூ. ஓகே ஓகேங்க. அதாவது நான்கிறது தன்னை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அனுபவம் வந்தால் மட்டும்தான் அது தெரியும். அனுபவம் இல்லைன்னா அது உணரவே முடியாது. எந்த உங்களை நீங்கள் புரிஞ்சுக்க உங்களை உங்களுக்கு தெரியுதுன்னா அப்போ ஒரு அனுபவம் ஏதோ ஏற்படுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியவே இல்லைன்னா அப்போ அனுபவம் எதுவும் ஏற்படலன்னு அர்த்தம். அனுபவம் இல்லாமல் அனுபவிப்பவும் கிடையவே கிடையாது. ஒன்று மட்டும் வர்றது இது வந்து ஒன்று ஏதோ ஒரு ஆஃப் தான். ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு முழுமையாக இருக்குது.
ஒன்று இல்லாமன்னு ஒன்று கிடையாது. அனுபவிப்பவன் இல்லாத அனுபவம் கிடையாது, அனுபவம் இல்லாத அனுபவிப்புன்னு கிடையாது. ஒருத்தர் கேட்டார், நான் எந்த அனுபவமும் இல்லாமல் இருட்டுக்குள்ளார எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் ஃபுல் இருட்டில் உட்காந்துட்டுருக்கிறேன், அப்போ நான் இருப்பேன்ல, அப்போ எந்த அனுபவம் ஏற்படாதில்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். இருட்டுக்குள்ளே இருக்கிறேங்கிற ஒரு அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவிப்பம் தான் உள்ளே இருக்கிறான், வேறு ஒன்றும் யாரும் இல்லை அப்படின்னு. இல்லை அனுபவமே இல்லாமல் எனக்கு ஏற்பட்டுருக்குன்னு. அப்படியா, அப்போ அனுபவமே இல்லைங்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் உள்ளே வச்சிட்ருக்கிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போ ஐயா விளக்கம் கொடுத்தாங்க. அதனால் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அனுபவிப்புன்னு அங்கே வருவோம். அனுபவிப்பும் இல்லாத அனுபவம் இல்லை, அனுபவம் இல்லாத அனுபவிப்புன்னு கிடையாது. அதனால் ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல ரெண்டுமே நம்முடைய தாட் ப்ராசஸ் தான், தாட்னுடைய வெளிப்பாடு தான். அதனால் ஒன்றும் இல்லாமல் ஒன்று கிடையாது. ஆனால் இதை நம்ம நிர்வாகம் பண்ணக்கூடிய இன்னொன்று நிர்வாகம் பண்ணுறோம்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது சுய முரண்பாடாக மாறிடும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆ, வாழ்க முடியுங்க. ஆன்மாவுக்கும் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்க, ஆன்மா அப்படிங்கிறத கவனிக்கணுமா, அது ஆன்மாவுக்கான விளக்கம் அப்படின்னு என்ன அப்படிங்கிறது தெரில. நாங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அது ஆன்மாங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் கண்டிப்பாங்க. அந்த நான் யாருங்கிறது வந்து அந்த ஆன்மாவை பார்க்குறதா என்னன்னு தெரில. ஓகேங்கய்யா. அதாவது இந்த ஆன்மா சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அது அது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, பேசலாம் தாராளமாக. ஆன்மா தான் எல்லாத்துக்குமே பேஸ். ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் மனமே, வேற ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா நம்ம உணரக்கூடிய எல்லா உணர்வுமே ஆன்ம உணர்வு தான். ஆன்மாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சத்தோ அதாவது பிரம்மத்தோடு தொடர்புடைய ஒரு பகுதி தான் அந்த ஆன்மா. பிரம்மத்தோடு தொடர்புடைய அந்த ஆன்ம பகுதியை தான் நம்ம வந்து மனம்னே சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளே சொல்லுவோம். வேதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்மா வந்து நீரில் நனையாது, நெருப்பில் வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தியேட்டரில் சினிமாவை பார்க்குறோம்னு வச்சிங்களேன், ஸ்க்ரீன் இருக்கும். ஸ்க்ரீனில் எத்தனையோ காட்சி வரும். ஹீரோ வருவான், வில்லன் வருவான், ஃபைட் நடக்கும், டூ இட் பாடுவாங்க, எல்லாமே நடக்கும். ஒரு கதை ஓடிட்டுருக்கோம். எந்த கதைனாலையுமே அந்த ஸ்க்ரீனுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. அந்த காட்சியில் நெருப்பு எரியும், சண்டை நடக்கும், ஒருத்தன் கத்தியில் கூட குத்துவான், ஸ்க்ரீன் கிளியாது, ஸ்க்ரீனுக்கு நெருப்புலையும் பாதிப்பு ஏற்படாது. அது மாதிரி தான் எப்பயுமே ஆன்மா வந்து பரிசுத்தமாக தான் இருக்குது. அதில் எந்த குறைபாடுமே இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பிரச்சனை இருக்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனம்தான். இன்னொரு விஷயம், ஆன்மாவை உணர்தல் என்பது நீங்கள் அனுபவ ரீதியாக உணரணும்னு நினச்சிங்கன்னா உணரவே முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய மனசு செயல் மனசாகவும் உணர்வாகவும் எண்ணமாகவும் இருக்குது. நம்ம வந்து ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு லைட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த லைட் அந்த டார்ச் லைட்டினுடைய வெளிப்பாடு தான் அந்த வெளிச்சமே. அந்த வெளிச்சத்தை வச்சுட்டு நீங்கள் டார்ச் லைட்டை தொடரணும்னா எப்படி இருக்கும்? எங்கே டார்ச் லைட் இருக்குதுன்னு தொடங்கிட்டுருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, என்னைக்காவது நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அது மாதிரி தான் ஆன்மாவை உணர்றதும் அப்படி தான். அதை வந்து உணர்வது என்பது சாத்தியமற்றது, அது வந்து அப்சல்யூட் ட்ரூத். அது உணரணுங்கிற அவசியம் இல்லை. அது நீங்கள் எந்த மனசை வந்து சுதந்திரமாக விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஆன்மாவில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் விட வேண்டியது விட்டால் போதும், அடைய வேண்டியது நாங்கள் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மாவை உணருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இதெல்லாம் சொன்னாங்களா, எதுக்காக வந்து அப்படி சொன்னாங்க அப்படின்னா, நம்ம இப்படி உட்காந்து பேசிகிட்ருக்கோம், அங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, குழந்தை விளையாடிட்டுருக்கு. அந்த பள்ளத்து பக்கமாக போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்தாண்டா போகாதனா அந்தாண்டா போகும். அப்போ என்ன பண்ணோம், சாக்லேட் கொடுத்து, இந்த உனக்கு சாக்லேட், இந்த பொம்மை வேணுமா அப்படின்னு கேட்குறோம் வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வந்து பொம்மை வேணுன்ட்டு வரும். நம்ம நோக்கம் வந்து அந்த பக்கம் போகக்கூடாதுங்கிறது தான். இது மாதிரி தான் மனசு விடுதுங்கிறது தான், மனசில் பந்தம் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் ஆன்மீக சான்றோர்களுடைய நோக்கம். அதுக்காக என்னென்னா ஆன்மாவை அடை, ஆன்மாவை உணர். அப்படின்னா ஆன்மாவை உணருங்கிற பேரில் நீங்கள் மனசை விடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கொடுத்துருக்காங்களே தவிர, ஆன்மாவை உணர்தல் என்பது சாத்தியமற்றது. இதை தான் வந்து வேதத்தில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்மாவை எப்படி தான் உணர்றது அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு கருவி தான். ஒன்று இந்த உடல், தோள உடல், ரெண்டாவது நம்முடைய மனம். ஆன்மாவை எப்படி அறிவது? இந்த ரெண்டை வச்சு அறிய முடியாதான். அப்போ எதை வச்சு அறியறது? வேதங்கள் அதுவும் சொல்லுது, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக. முதல்ல ஆன்மாவே எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல,
அப்புறம் ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிய அப்படிங்க. அப்படின்னு விட வேண்டியது விட்டால் போதும், இருக்கும் நிலையே அதுதாங்க தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்க்ரீன் எப்பயும் இருக்கும், ஸ்க்ரீன் இல்லைன்னா காட்சியே தெரியாது. ஆனால் நம்ம பார்க்குறது ஸ்க்ரீனை பார்க்க மாட்டோம், நம்ம கண்ணுக்கு காட்சி தான் தெரியும். அது மாதிரி வந்து எல்லாமே அதுதான், பேஸே அதுதான். இப்போ நான் ஒரு கசப்பு உணர்ந்தாலும் சரி, இனிப்பு உணர்ந்தாலும் சரி, ரெண்டுமே ஆன்ம உணர்வு தான். அப்போ ஆன்மாவுடைய தன்மை தான் என்ன அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்ல, கரண்ட் இருக்குது, கரண்ட்டோட தன்மையை உணர்ந்துன்னு நினச்சோம்னா கரண்ட்டு சூடாக கூலிங்கா? கரண்ட் எப்படி நம்மளால் தெரியுமா? இந்த கரண்ட் வச்சு தான் ஃப்ரிட்ஜும் இயங்குது, இந்த கரண்ட் வச்சு தான் ஹீட்டரும் இயங்குது, இந்த கரண்ட் வச்சு தான் ஃபேனும் சுற்றுது. அப்போ அந்த வெளிப்பாடை வச்சு நம்ம அந்த கரண்ட்டோட தன்மையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுமா? அது மாதிரி தான் நம்முடைய ஆன்மாங்கிறது எல்லாத்துக்குமே அடித்தளமாக இருக்குது. அது அதனுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே, நம்ம உணரக்கூடிய எல்லாமே அதுதான். அதனால் ஆன்மாங்கிற சப்ஜெக்டை நம்ம விட்டுட்டு நம்முடைய பிரச்சனை இருக்கக்கூடிய பகுதி வந்து நம்முடைய மனம்தான். மனதில் நமக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம் இயங்குறது எல்லாமே, நமக்கு வெளிப்படுறது எல்லாமே ஆன்ம உணர்வு தான். ஆ, இங்கே இன்னொரு வைக்கிறது ஐயா, அந்த உயிரின் அலைச்சுழல் தான் வந்து மனம் அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் படிச்சிருக்கோம். உயிரோடைய அலை வடிவம் தான் மனமாக வருது அப்படின் மாதிரி படிச்சிருக்கோம், அது கரெக்டுங்களா? நான் அப்படி சொன்னால் கூட உங்களால் அதை ஒப்பிட்டு பார்த்து உண்மைதானு கண்டுபிடிக்க முடியுமா? அது நமக்கு நிரூபிக்க முடியாது. பட் என்னென்னா, நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்தூல உடல், நம்முடைய எண்ணங்களுடைய தொகுப்பு வந்து சூக்கும் உடல், அடுத்து வந்து காரண உடல்னு ஒன்று இருக்குது. காரண உடல்ங்கிறது நம்முடைய இயல்பை வச்சுருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸ்தூல உடல், சூக்கும் உடல், காரண உடல். சூக்கும் உடலும் காரண உடலும் ஒன்றா தான் இருக்குது. அதாவது சூக்கும் உடலை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பாத்திரம் வந்து காரண உடலாக வச்சுக்கலாம். இப்படி தான் உடம்பு இயங்கிகிட்ருக்கு. நீங்கள் நம்முடைய எண்ணங்கள் தான் வந்து சூக்கு முடலாக இருக்குது. இந்த உடல் விட்டு போனால் கூட அந்த மன இயக்கங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. வேதங்கள் என்ன சொன்னால், அடுத்த ஒரு பர்த்துங்கும்போது சூக்கு முடல் இருக்காது, காரண உடல் தான் பிறவி எடுக்குது அப்படின்னு வேதங்களில் சொல்லப்படுது. சூக்கு முடலுக்கு பிறவி கிடையாதுங்களா? சூக்கு முடல் அடுத்த பிறவி பர்த்து போகும்போது சூக்கு முடல் மறைஞ்சிடும். உங்களுக்கு வந்து போன பர்த்தில் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதான் ஞாபகம் இருக்கா? ஆனால் உங்கள் கேரக்டர் வரும், உங்களுடைய இயல்புங்கிறது வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். இது வந்து நான் சொன்னால் கூட நானும் வந்து கேள்வி ஞானம் தான், நான் உணரல. ஐயா சொன்னது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, நான் ஏற்றுக்கிறேன். பட் இந்த புரிதல்ங்கிறது நம்ம நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். மற்றெல்லாம் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள், அது பொருத்தமானதாக இருக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நம்ம மிக மிக முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். நமக்கு வேலை இல்லை மனசில் அப்படிங்கிற சரணாகதியை தான் புரிஞ்சிக்கணுமே தவிர, இது நீங்கள் கேட்குறதெல்லாம் ஒரு நாலேஜாக தெரிஞ்சுக்கலாம். ஜி, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம். செத்தாக தான் முன்ன பண்ண அனுபவம் இருந்தால் தான் அதை பற்றி நமக்கு தெரியும். நமக்கு அதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. நம்ம அங்கே போகிறோமா, இங்கே எங்கேயோ போகிறோம், அதை விட்டுருங்க. வாழும்போது தொந்தரவு இல்லாமல் நிறைவாக வாழ்கிறதுக்கு என்னங்கிறது தான் மெயின் கோர் மேட்ரு. அது என்ன செத்தா தூக்கி போட போகிறாங்க, என்னமோ செய்ய போகிறாங்க, அதில் அவ்வளோதான் எக்ஸசைஸ்ட், அதில் ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. வாழும்போது எப்படி வாழ்கிறங்கிறது தான் கதை. செத்த வாட்டி என்ன வேணால் அதை தெரிஞ்சிக்க வேணாம்னு சொல்லலை. அதில் ரொம்ப பெருசாக நம்ம மறுபிறவியா முற்பிறவியா அதெல்லாம் ரொம்ப பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை. இருக்க போகிறோம், என்ன செய்யணுமோ செய்ய போகிறோம். அதனால் வாழும்போது நமக்கு மனசில் என்ன பிரச்சனை, டிஃபிகல்ட்டிஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற க்வெஸ்சன் கேட்டால் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைக்கு உபயோகமாக இருக்கும், ரைட்டா இல்லையா? அதனால் தயவுசெய்து உங்கள் கேள்விகள் அதை நோக்கி இருந்தால் நான் சந்தோஷப்படுறேன். இதை வந்து பேசுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, த ஒன் ஹவர் இஸ் வெரி வேல்யூபுள் டைம். அதனால் டே டு டே லைஃப்பில் நமக்கு என்ன பிரச்சனை, இங்கே எனக்கு ஓப்பனாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது சரவணா, ஹேண்டில் பண்ணவே முடியல, தயவு செஞ்சு அதை பேசுங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா அதுக்கு தான் நமக்கு கோர் மெசேஜ், அதுதானே விட தேவை. நான் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு நடந்த ஒரு நிகழ்வு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு மைக்கிட்ட சொல்லிட்டேன். யுஎஸ்லேருந்து ஒரு பொண்ணு பேசினாங்க, வீட்டுக்காரர் ஐடி என்ஜினியர், ரெண்டு பெண் குழந்தைகள், திருமணமாகி 20 வருஷமோ 22 வருஷமோ ஆகுது. புலம்பல்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோலாம் பார்த்துட்டாங்க யூடியூப்பில் பார்த்துட்டு, நான் உங்கள்
ஹலோ, இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில. என் வாழ்க்கையில் நான் திருமணத்துக்கு முன்னே ரொம்ப ஜாலியாக மகிழ்ச்சியாக இருந்தேன். கல்யாணம் பண்ணி இந்த ஆள் கையில் என்னை பிடிச்சி கொடுத்தாங்க. 20 வருஷமாக நரக வேதனை சொல்லி தீள முடியாது. அவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்டேன். நான் என்னங்க தப்பு பண்ணேன்? இதில் என் மிஸ்டேக் என்ன? எனக்கு ரெண்டு பிள்ளைங்க நானெல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். அவர் எங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறது இல்லை. ஒரு சாதாரண மனுஷியாக கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இதில் என் மிஸ்டேக் என்ன? இதுக்கு பொழுதுனைக்கும் பேசுறது போகிறோம். ஆன்மீகம் நான் ரொம்ப ரியலாக பேசுகிறேன், புரியுதா? பொழுது பேசுறது போகிறோம் ஆன்மீகம் பண்ணுறது போகிறான் டார்ச்சர். இது என்ன புரோஜனம்னு கேட்டாங்க. கரெக்டாக இல்லையா அவங்க கேட்குற கேள்வி? ரொம்ப நியாயமான கேள்வி. அப்புறம் தான் நான் சொன்னேன், சரி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. அவருக்கு வந்து திருமணத்துக்கு முன்னே இருந்து ஆன்மீகத்தில் ஏதோ ஒரு ஆர்வம் வந்தது, பட் விட தெரியல. என்ன பண்ணணும்னு தெரியணும்ல. இப்போ நம்மளே விட தெரியாமல் தானே பல வருடம் தொலைவணுமா இல்லையா? நீங்கள்லாம் விட தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளோ நாள் எங்கேயோ சுற்றி இருப்பீங்க, இப்போ வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கீங்கள. ஓ, நமக்கு உள்ள ஒரு எந்த ஆணியும் நம்ம எடுக்க வேணாம்னு தெளிவாக புரிஞ்சு முடிச்சிட்டோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இதுவரையும் நீங்கள் போன எந்த வகுப்புலையாவது பெற்றிருக்கிறீங்களா? தயவு செஞ்சு யோசித்து பதில் சொல்லுங்கள். மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு கிறிஸ்டல் கிளியராக ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு இதுவரையும் எதிலையாக வந்திருக்கிறீங்களா? கூட இதில் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம், அப்படி தான் நம்ம வைக்கிறோம். ஸோ முடியாதுங்கிற முடிவுக்கு வரோம் இல்லையா? அந்த மாதிரி அப்புறம் அந்த பொண்ணு நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு அவர் வந்து தெரியாமல் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாரு, அந்த ஆன்மீக அவர் இருக்கிற அமைப்பு வந்து அது என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். அது இல்லாமல் இன்னொரு அமைப்பை குறை சொல்கிற நோக்கம் நமக்கு இல்லை. ஸோ அதை விட்டுருவோம். அவர் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை குளிப்பாரோம். இவங்க அழுக்கு துணியை கையில் கூட தொட மாட்டாராம். யார் வீட்டுக்காரமாக பிள்ளைங்க துணியை தொடக்கூட மாட்டாராம். வெளியில் சாப்பிட மாட்டாராம். ஒரு ஹோட்டலுக்கு வரமாட்டாராம். எங்கேயும் டூர் கூட்டு போனதில்லை. 20 வருஷமாக என்னை ஒரு படத்துக்கு கூட்டிகிட்டு போனதில்லைங்க அவர் அப்படின்னாங்க. அதாவது நான் வந்து ஒரு அம்மாவுடைய குமுறல் தான் சொல்கிறேன். இப்போ ஏன்னா இவ்வளோ அளவுக்கு மேலே கஷ்டம் ஒருத்தருக்கு எதாவது இருக்க முடியுமா? பல தடவை செத்து போயிடலான்னு 5-6 தடவைக்கு மேலே சூசைடு கூட நான் முயற்சி பண்ணேன். ஆனால் வந்து எப்படியோ ஒன்று காப்பாற்றப்பட்டு பழச்சிட்டேன். பிள்ளைங்களை கண்ணில் நினச்சா எனக்கு சூசைட் பண்ணிக்கிறேன்னா வரமாட்டேங்குது. அவங்க மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அவங்கள நல்லபடியாக வளர்த்தி ரெடி பண்ணிட்டோம். அவங்கள இன்னும் ஒருத்தி வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு 11th or 10th ஏதோ ஒன்று படிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ரெண்டு பிள்ளைங்களை நம்ம ரெடி பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு. மாத விளக்கு நானும் பிள்ளைங்களும் ஆகிட்டா 4 நாளைக்கு எங்கள் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாப்புல. அவராக நாங்களாக எங்கெல்லாம் பண்ணிக்கணுமோ தவிர என்ன ஏதுன்னு கூட எட்டி பார்க்க மாட்டார். இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. இதில் எங்கே மிஸ்டேக், இதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வியா இல்லையா? நான் ரொம்ப 100% நியாயம். இப்போ நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் வந்து ஆற்றாமையும் ஆளும் இதுவும் தாங்க முடியாத வேதனையில் கஷ்டப்படுறேன். நான் என்ன பண்ணணும் எனக்கு நீங்கள் ஒரு சரியான சொல்யூஷன் இல்லை எல்லாம் சொல்கிறீங்களே, இதுக்கு ஒரு சரியான சொல்யூஷனை சொல்லுங்கள் பார்ப்போம். கேள்வி கரெக்டாக இந்த கேள்வி தெரிஞ்சுட்டா எல்லோரும் விட தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சிக்க முடியாதா? அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரச்சனை உங்களுக்கே தெரியும், நீங்களே சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிற முடிவுக்கு வாங்க. இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா சொன்னேன். அவங்களுக்கு என்ன சொல்லி 20 வருடமான பிரச்சனை சால்வ் ஆச்சோ இப்போ அதை தான் நம்ம பேச போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? போகலாமா? ரைட். அவங்க என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ வந்து அவர் நீங்கள் ரெண்டு பேர் வச்சுக்கோங்க, வீட்டுக்காரர் நீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அவர் ஆன்மீகங்கிறதுல என்னவோ இருக்கட்டும், அவர் என்ன பாரு, நீங்கள்லாம் வந்ததே இன்னும் இந்த பிறவியில் நீங்கள்லாம் ஞானம் அடைய மாட்டீங்க, இப்படி இருந்தால் தான் அடைவீங்க, அப்படி இருந்தால் தான் அடைவீங்க, நீங்களாம் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு வருவார். இவங்களை போட்டு தள்ளிகிட்டு இருக்காரு. யார் பிள்ளைங்களே அந்த அம்மாவையும் போட்டு தள்ளிகிட்டு இருக்காரு. இவங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையாக வந்துடுச்சு. நம்மளாம் வேஸ்ட்டு, அவர்லாம் எங்கேயோ இருக்காரு, நம்மளாம் வேஸ்ட்டுன்னு அவங்களாவே ஒரு முடிவுக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி இருக்காங்க. நான் தானே, நீங்கள்லாம் வேஸ்ட் இல்லை, அவர் தான் வேஸ்ட்டு. ஒருத்தருடைய உணர்வை கூட என்னன்னு புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருந்தால் யார் வேஸ்ட்டு அப்படின்னு. ஒருத்தரை கஷ்டப்படுத்த சொன்னால் அது உண்மையான ஆன்மீக வகுப்பும் கிடையாது, ஆன்மீக அமைப்பும் கிடையாது. தண்டிச்சா அவர் முதல்ல கடவுளே கிடையாது அப்படின்னு.
மன்னிச்சா கடவுளா தண்டிச்சா கடவுளா? மன்னிச்சா மனுஷனே மன்னிக்கணும்னா கடவுள் போய் தண்டிப்பாரா? கண்டிப்பாக கிடையாது. அதனால் தயவு செஞ்சு எந்த சூழ்நிலையும் உங்களை சரியில்லைன்னு நீங்கள் எடுத்துக்கிறதுலேருந்து முதல்ல விடுபடுங்க அப்படின்ட்டேன். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படின்னேன். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் நல்லா இருக்கீங்க. முதல்ல வைத்தியம் பார்க்க வேண்டியது உங்களுக்கு இல்லை, அவருக்கு. அவருக்கு நீங்கள் பார்க்க சொன்னாலும் அந்த ஆள் காதில் கூட ஒரு வாரத்தை கூட வாங்கவே மாட்டார். நீல எனக்கு சொல்ல வேண்டியன்னு சண்டைக்கு தான் வருவார தவிர ஒருபோதும் காதலை வாங்க மாட்டார். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னாங்க. டைவர்ஸ் பண்ணிடலாம் முடியாது, அதுக்கு வழி கிடையாது. ஏன்னா இருக்கிற காலம் வாழ்ந்தாச்சு, இன்னும் நெட்டையோ குட்டையோ கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு நானே கிளம்பிடுறேங்கிறாங்க. ஸோ டைவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போது இந்த சூழ்நிலை நான் எப்படி அவரோட இணக்கமாக சேர்ந்து வாழ்வது, இல்லை அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது, இவ்வளோ தான் மேட்டர். இப்போ நான் என்ன சொன்னேன், சரிம்மா நீ இவ்வளோ 20 வருஷமாக ஃபஸ்ட்டு நல்லா வீட்டில் வளர்ந்த, ப்ளஸ் அடியோ அடி அடின்னு வாங்கி வாங்கி இப்போ பயங்கர தகுதி ஆகிருக்க இல்லையா அப்படின்னேன். ஆமாம் அப்படின்னாங்க. சரி, இது ரெண்டில் நான் அது நிறைய ஆன்மீக அமைப்பு அந்த பொண்ணு எதோ போய் யூடியூப்பில் பொழுதுனிக்கும் 10 வருஷமாக யூடியூபே சர்ச்சு 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 இப்படியே போட்டு பார்த்துருக்காங்க. அப்புறம் தான் இந்த இதை கண்டுபிடிச்சி நம்மகிட்ட பேசுனாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், இதில் அறிவை பற்றிய மனசோட இயக்கத்தை பற்றிய மெச்சூரிட்டி உங்கள் வீட்டுக்காருக்கு இருக்கிறதா நினைக்கிறியா, உனக்கு இருக்கிறதா நினைக்கிறியான்னு நினைக்கிறேன். அவரை விட நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் சொன்ன வாட்டி தான் தெரியுது அவரோட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அப்படின்ச்சு. கரெக்டாக அவர் வந்து 10%, நீ வந்து 90%ன்னு வச்சுக்க. 10%லேருந்து 90%க்கு எனக்கு சர்டிஃபிகேட் வேணும், என்ன பாராட்டணும் அப்படின்னு அங்கீகாரம் நினச்சின்னா இன்னும் ரெண்டு பிறவி அடிச்சதாக கூட கிடைக்காது அப்படின்ட்டு. புரிஞ்சுதுங்களா? யார் சர்டிஃபிகேட் தரணும், எதுக்கு தரணும்? நமக்கு நாம் சரியாக செய்கிறோம் நமக்கு தெரிஞ்சால் போதுமா, மற்றவங்க சர்டிஃபிகேட் தரணுமா? வீட்டுக்கார கூட வந்துட்டு போன, ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன், யாராக கூட இருக்கட்டும், XYZ யாருக்கிட்டையும் நமக்கு சர்டிஃபிகேட்டே தேவையில்லைங்க. நான் என்ன செய்கிறேங்கிறது எனக்கு தெரிந்தால் போதும், மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கோ அதெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. நாம் நம்ம வாழ்கிறதுக்கு வந்திருக்கிறோமா, மற்றவங்களுக்காக வாழ வந்திருக்கிறோமா? பிரதான நோக்கம் என்னங்க? நான் எனக்காக வாழ வந்திருக்கிறேன், கரெக்டுங்களா? அதோடு என் வாழ்க்கையோடு இணைஞ்சு வாழ்கிறவங்களுக்கு தேவையான உதவிகளைத்தான் செய்ய முடியுமோ தவிர, அவங்களுக்கு உள்ளே போய் இறங்கி என்னால் ஒரு எனக்குள்ளே என்னால் ஒரு ஆணியும், அப்புறம் அவங்களுக்குள்ளே போய் என்னால் என்ன எங்கே செய்ய முடியும்? ஸோ முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டு அடுத்தது சொன்னேன். அப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது? நாங்கள் மனதை பற்றிய புரிதலில் நீங்கள் 90% இருக்கீங்கன்னா ஒரு 10% இருக்கிறாங்களா அப்படின்னு. ஆமான் நாங்கள். அப்போ வந்து மனநிலையில் அவர் பாதிப்போட நிலையில் இருக்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாமான்னு. ஆமாம் அப்படின்னாங்க. சரி, மனநிலை பாதிப்பானவங்களாம் நம்ம என்ன சொல்லுவேன்னு சொல்லுவேன்னு கேட்டேன். கிட்டத்தட்ட மென்டல்னு சொல்லுவோம் நாங்கள், அதே தான் அப்படின்னு. அப்போ என்னென்னா அவரை பைத்தியம்னு சொல்லலை, அவருக்கு வந்து ஏதோ மனநிலையில் சரியாக புரிஞ்சிக்க முடியாமல் எங்கேயோ ஒரு ஸ்ட்ரக் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, நாம் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கிறோம்னா மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கிறவங்க யார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்? மெச்சூரிட்டி அதிகமாக இருக்கிறவங்க தான் கம்மியாக இருக்கிறவங்கள கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போக வேண்டிய பொறுப்பு மெச்சூரிட்டி பர்சன்ஸுக்கு தான் இருக்குது. எப்பயுமே ரெஸ்பான்சிபிலிட்டி பூராமே மெச்சூரிட்டி பர்சனுக்கு தான், ஓகேங்களா? ஸோ என்னென்னா அவரை எப்படி பார்க்கணுன்னா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக முதல்ல பார்க்குற தன்மைக்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்ட்டேன். இன்னும் சரியாக சொன்னேன், மென்டல்னே எடுத்துக்க அப்படின்னேன். கொஞ்சம் கஷ்டம்தான் உனக்கு, வேறு வழி இல்லை, டைவர்ஸ் பண்ணுறதுக்கு இது பரவாயில்ல. ஸோ இப்படி எடுத்துக்க அப்படின்ட்டேன். எடுத்துகிட்டு அப்புறம் என்னென்னா, இப்போ நீ அடுத்தது போகிற சைட் சே இப்போ புரிஞ்சிருச்சு, அப்போ என்ன பண்ண, அடுத்தது நீ இப்போ வீட்டுக்கு போகிற, உன்னால் தான் என் வாழ்க்கையை வேணாம் போச்சு, நாசமாக போச்சு, தொலைஞ்சு போச்சு, வேணாம் போச்சுன்னு அது பாட்டுக்கு அர்ச்சனையும் ஸ்டார்ட் பண்ணாருன்னு வச்சுக்குவோம். நம்ம இப்போ என்ன செய்யணும்? சரி சரி, சாப்பிட்டியா? இட்லி சூடாக இருக்குது, சட்னி இருக்குது, சாம்பார் இருக்குது, நெய் இருக்குது, போட்டு சாப்பிட்டு போய் வேலையை பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. அவங்களுடைய வார்த்தைக்கு நாம் இந்த காதலை பைத்தியகாரங்கிட்ட போய் சண்டை போடுவீங்களா? வேஸ்ட் ஆஃப் டைம் சார். இது வந்து லேடிஸுக்கு மட்டும் சொல்லலை, ஆம்பளைங்க எவ்வளோ பாடுபடுவீங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் இதே தான். நான் வந்து XYZ யாராக இருந்தாலும், ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸராக இருந்தாலும் அதுதான், மேனேஜர் ஒன்றாம் நம்பர் உடம்பு ஒரு முட்டை மசூர் மேனேஜர், அவனையும் பைத்தியகாரன் ஆக்கிற வேண்டியதுதான். நிஜமாக பைத்தியகாரன் தானே? இப்போ நம்மளுடைய சிக்கலான சூழ்நிலை சொன்னால் கூட அதெல்லாம் முடியாது, தர முடியாதுன்னு அவன் பைத்தியகாரன் தானே, வேறு என்ன? காதிலே வாங்காமல் இருக்கிறான்னு அவன் பைத்தியக்காரன் தானே. ஒருத்தருக்கு வாய்ப்பே கொடுக்கலன்னா அவன் என்ன, ஒருத்தர் பேசுகிறதே கேட்குறதுக்கு தயாராக தகுதியான நிலையில் இருந்தாலும் அவன் தான் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவன் தான். அதனால்
நாம் வந்து மெச்சூரிட்டியாகி மேம்பட்ட நிலைக்கு வந்துட்டோம். அவங்ககிட்டருந்து நமக்கு சர்டிஃபிகேட் வரணுங்கிறதுலேருந்து முதல்ல விடுபட்டுருங்க. பாயிண்ட் நம்பர் ஒன். அடுத்தது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஹையஸ்ட்டாக என்ன அந்த பைத்தியக்காரருக்கு நம்ம உதவி செய்யலாங்கிற நிலைக்கு நீங்கள் வாங்க. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானே கூணி நன்னயம் செய்து, அதாவது நம்ம வந்து வெக்கப்படுற அளவுக்கு நம்ம நல்லது செய்யணுமோ, யார் நமக்கு டார்ச்சர் கொடுத்தவனுக்கு அவனே கூணி குறுகிற அளவுக்கு நம்ம நன்மை செய்யணுமோ. இப்போ நம்ம வந்து நமக்கு டார்ச்சர் பண்ணுறவங்க யாருங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? என்ன கூட நம்மளை கரிச்சு கொட்டட்டும் திட்டா திட்டி முடிக்கிட்டோம், பைத்தியத்துக்கிட்ட நமக்கு வேலையே இல்லை. இப்போ ஒருத்தன் ரோட்டில் நின்று அவன் பாட்டுக்கு லெவல் லெவன் பேசுனீங்க என்ன சொல்லிங்க? சரி சரி போய் படு இல்லையா, அதை கூட சொல்லி நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ வந்து அவங்க வார்த்தைகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஆக்ஷனுக்கு நீங்கள் சரியான, அதாவது என்ன தேவைன்னு தெரியுதுல, இதெல்லாம் கொடுத்துட்டா இவர் திருப்திப்படுவாரா, அதெல்லாம் செஞ்சு கொடுங்க. இதை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல உங்ககிட்ட வெயிட்லேருந்து நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, டோட்டலாக ஃபுல் ஃப்ரீ ஆயிடுறீங்க. அப்போ வந்து எவ்வளோதான் சிக்கலாக இருந்தாலும் நாம் வந்து ஃபுல் ஃப்ரீ ஆகிடலாம். இப்போ இந்த பொண்ணு என்னச்சு கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோதான்மா முடிச்சிரு அப்படின்னு. எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும், இது புரியுது ஆனால் இது ஞாபகம் நிற்க மாட்டேங்கி, இது இந்த இந்த புரிதல் வந்து தொடர்ந்து நிற்க மாட்டேங்கி, மறந்து மறந்து விட்டுடுறேன். பல எப்படி மதே அதேமாதிரி கோவம் வந்துடுது, எமோஷன் ஆகிடுது, டக டகன்னு என்னை மீறி வாழ்வாள்னு கத்திடுறேன் அப்படின்னாங்க. ஒரு ஐடியா சொல்லவா அப்படின்னேன். நம்ம மொபைல் நான் எனக்கே வச்சுருக்கிற ஸ்லோகன் அதுதான், என்ன அப்படின்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், என் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நானே சும்மா இருன்னு மேலே எழுதி வச்சுக்கிட்டேன். சரியா? நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபோட்டோவை வச்சு மேலே சும்மா இருன்னு எழுதிக்கலாமா எழுதிக்கூடாதா? டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் எழுதிக்கலாம் தானே நண்பர்களே? நான் என்ன அப்ளை பண்ணுறனோ அதை உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். அவங்கவுங்க படத்தை அவங்கவுங்க வச்சுக்கோங்க, மேலே சும்மா இருன்னு எழுதிக்கிங்க. ஏன்னா ஃபோன் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. இப்போ அப்படி தான் இருக்கும், நிறையா ஃபோனும் கைமா தான் இருக்கிறோமா. வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லெவல் லெவன் கத்துறீங்க, ஃபோன் எடுப்பீங்க, சும்மா இல்லாண்டி முடிஞ்சி உங்களுக்கு ஐயோ மற்றவங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது, அது சண்டை வந்துடும். அதுக்கு நான் சொல்லலை, எல்லாமே நான் சொல்கிறது அகத்துக்கு, புறத்துக்கு போகக்கூடாது, அகத்துக்கு தான். சரிதா? சும்மா முடிஞ்சி வெளிச்சூழ்நிலைக்கு சில இடத்துல யூஸ் ஆகும். நம்ம பேச்சையே கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டுருந்தா அவன் தான் கேட்க வேலையே, நீ சும்மா இருந்துக்கான்னு இருந்துக்க வேண்டியதுதான். அதனால் இந்த சும்மா இரு பயங்கர பவர்ஃபுல்லான மந்திரம், தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி கொண்டால் போதும். இப்போ அவர் சார் கேட்டதுனால இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸு சொல்கிறேன். நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, பிரதர்ஸ் மூணு பேர், அப்பா அம்மா எல்லாருக்கும் கல்யாணம் முடிச்சாச்சு, எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பிள்ளைகள், நாங்கள் மூணு பேர், மூணு மருமகள்கள், ஆறு பேரப்பிள்ளைகள், அம்மா அப்பா, மொத்தம் 14 பேர். வட்டமேஜை மாநாடு மாதிரி தான் எப்போ சாப்பாடு நடக்கும், மதியானம் நைட்டு நடக்கும், பகலில் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் மதியமும் நைட்டு எல்லாம் ஒட்டுக்காக தான் உட்காந்து சாப்பிடுவோம். இப்படி தான் போகும். கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ஒரு 27 வருடமாக இன்னும் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கும். இப்போ அடுத்தது 6 மாதத்தில் எங்கள் அண்ணா பையனுக்கு கல்யாணமே பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னா, எப்படி அவங்க இருந்தாலும் நான் எல்லோரும் என்ன பண்ணிக்கணும்னா, உள்ளுக்குள்ளே நம்ம வந்து அவங்கள எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறதே இல்லை, அவங்கவுங்க அவங்க இயல்புக்கு இருக்கிறாங்கன்னு நம்ம அனுமதி கொடுத்துட்டு வேட்டி இதுதான் என்ன பண்ணணும், அவன் அப்படி தான் இருப்பான், விட்டுரு, எவனையும் சரி பண்ணுற வேலை நமக்கு இல்லை. ஆனால் அவனுக்கு என்ன தேவைன்னு வச்சுக்கிங்க, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டினா ஃபஸ்ட்டு பர்சனாக நான் தான் இருப்பேன். இப்போ நம்ம ஃபேமிலியில் யாராக இருந்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப்லேயே முதல்ல என்ன, எப்போ அவனை கூப்பிட்டுக்குப்பான் வந்து எல்லாம், நம்ம கொஞ்சம் ஃபார்மசி படிச்சிருக்கிறோம்மா, ஒரு ஹெல்பிங் டென் கொஞ்சம் ஐடியாவுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. யாருனாலும் நம்ம சரி வா, நம்மளும் ஒரு நாலேஜ் அப்டேட்டுக்காக நானும் போயிடுவேன், தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிடுவேன். ஸோ அப்போ என்ன கேட்குறேன்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் முதல்ல அவங்க எதிர்நோக்கிறது யார் எதிர்நோக்குறாங்க? நல்லா இருக்கும்போது கால்ட தூக்கி வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை, என்னை பொறுத்த மட்டும். கஷ்டமான நேரத்தில் கை கொடுக்குறவன் தான் தேவையை தவிர, நல்லா இருக்கும்போது அவன் தான் நல்லா இருக்குன்னு அவன் என்ன தூக்கி பார்க்க வேண்டியது இருக்குது, தேவையே கிடையாது. அதனால் நீங்களெல்லாம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட் மறுபடியும் இல்லை, இப்படி சாப்பிட்டுட்டு இருப்போம். எனக்கு ஐயாவோட புரிதல் புரிந்த அந்த தருணம், இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ நம்ம வழக்கமாக எப்படி சாப்பிடுவோம்னா, சாப்பிடும்போது பேசக்கூடாது தான் முதல் ரூல்ஸு,
அதை நம்ம மதிக்கிறதே கிடையாது, அப்போ தான் ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு கருத்தை வலியுறுத்துவேன், ஏதோ ஒரு விஷயம் நல்லது இது இப்படி சொன்னாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்தது எங்கள் அப்பா என்ன பாரு, அது அப்படி கிடையாது அது இப்படியான அவர் பாட்டுக்கு ஒன்று, அடுத்து எங்கள் அண்ணன் ஒரு பாட்டு, எங்கள் அண்ணி பாட்டு, அப்படியே ஒரு ரவுண்டு இந்த சீட் இடத்துல முத கட்டம் அப்படியே ரம்மி மாரி போயிட்டு வந்து தெரியுமா, அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். எல்லோரும் 10% போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவேன், எல்லோரும் ஒரு ரவுண்டு வந்துட்டிங்களா, நான் விட்டுறலாமா, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய 10% வால்யூத்தை 20% ஆகி ரொம்ப பவர்ஃபுல்லாக வேற ஒரு பொட்டன்டைஸாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பேன். அடுத்தது அவங்களும் கம்மன் இருப்பாங்களா, நீயே 20 நாங்கள் 20 அடுத்த ரவுண்டு வரும். அடுத்தது நான் மூணாவது ஒரு பவர்ஃபுல்லாக மூணாவது சீட் இறக்கும்போது எல்லோரும் அதேமாரி டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ரவுண்டு வந்துடும். மூணாவது ரவுண்டில் வந்துட்டு இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு தோணுச்சு, உன் பேச்சை தான் எவனுமே கேட்கலையே, எதுக்குடா இப்படி மங்கு மங்குன்னு கத்திக்கிட்டு இருக்க, கேட்டால் பேசேன் வாய முடிட்டு சும்மா தான் இருந்து தொலையன் அப்படின்னு எனக்கு சொல்லிச்சு. நிஜமாக நண்பர்களே, மூணாவது ரவுண்டில் வரும்போது நான் ஆஃப் ஆகிட்டேன். அந்த ரவுண்ட் வில் பி கண்டினியூ எகைன் எகைன் எகைன், நான் டோட்டலாக ஆப்சண்ட். அப்போல்ல அதுக்கப்புறம் இப்போ எப்போவுமே ஆப்சண்டே ஆயிட்டேன். அதை தான் சும்மா இருன்னு சொல்கிறாங்க. நான் எல்லாமே ப்ராக்டிக்கலாக சந்தித்ததை தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன், புரியுதுங்களா? ஸோ இப்போ அப்படி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிட்டு செய்யறதுக்கு என்ன இருக்குது, செய்வன திருந்த செய், சரியாக செய்யுங்க. உங்கள் கவனம் பூரா என்ன என்ன சொல்லணும் உங்கள்கிட்ட கேட்குறது, நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கிறது முக்கியமா, என்ன செய்கிறீங்கிறது முக்கியமா? உங்கள்கிட்ட வீட்டுக்காரமாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எனக்காக நீங்கள் இப்படிலாம் நினச்சிக்குங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு நீ என்ன செஞ்ச அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ வந்து நீங்கள் ஏதாவது ஒருத்தருக்கு செய்யணும்னா செயல் ரீதியாகத்தான் மாற்றத்தை நிகழ்த்த முடியுமோ தவிர, மனசுக்குள்ளேயே நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிடிக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது தான் உங்களை சார்ந்த எல்லோருக்கும் புரியும். அதனால் செயல் மாற்றம் ஒன்று தான் நம்மளுடைய நல்ல ஒரு சேஞ்ச் ஆகிருக்கணும்னா அது செயல் மாறணும், அதுக்கான மாற்றம் தான் சரியான தேவை. அதை நீங்கள் புரிஞ்சு செய்வனை திருந்தேன்னு செஞ்சீங்கன்னா ஹையஸ்ட்டு ரிட்டர்ன், அதாவது நல்ல ஒரு நமக்கே நம்ம செயல் திருப்தியாக இருக்கும். இதை தான் சொல்லிக்கணும்னு நினச்சேன். இது நல்லா இருக்கா இல்லையா? ரைட், தேங்க்யூ. சரி, இப்போ நாம் வந்து டாக் கொடுக்க வரல, நீங்கள் எந்த இந்த ரீபர்த்து அதெல்லாம் வேணாம். இப்போ நம்ம சொன்னது ஒரு மெயின் மேட்ரு இல்லையா, இந்த மாதிரி ஜென்ஸ் அவங்க சந்திக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், லேடிஸ் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். பட் உங்களுடைய கேள்விகள் அங்கேருந்து வந்தால் பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கும் டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆ, புரி அதான் புரிதல் புரிதல் தான் தானே இதே புரிதல், டே டு டே லைஃப், அகம்புறம், தாட் அண்ட் திங்கிங், நேற்றெல்லாம் பேசணும் இல்லையா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால், இதில் இந்த இடத்துல புரியலை அப்படின்னா அது மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஜட்ஜஸ் டீமே இருக்கிறாங்க, ஹைகோர்ட்டில் இருக்கிற நிறைய ஜட்ஜஸ் இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க காலேஜில் இருக்கிற ரீயூனியன் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க லா படிச்சிருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற ஓல்டு இவங்க பேட்ச் எல்லாம் கூப்பிட்டா எல்லாருமே நிறைய பேர் ஜட்ஜஸ். அப்புறம் இவங்க எல்லாருக்குமே வந்து மேடம் என்ன பண்ணாங்க, கவலைகள் என்னத்திற்கும் என்ன சாரி ஞான விடுதலை ரெண்டு நூலையும் எல்லாருக்குமே வந்து இவங்க அந்த ரீயூனியனில் போய் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இவங்க கூட ஐயாவை வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்தாங்க. ஆனால் இவங்க அமிச்ச இவங்க நண்பர் வந்து திருநெல்வேலி மீட்டிங்கு வந்துட்டாங்க, வந்துட்டு ஐயா கூட இருந்து நம்ம பகவத் மிஷனோட ஃபவுண்டராக மாறியிருக்கிறாங்க சொல்கிறேன். அதாவது அந்த மாதிரி வந்து நல்ல விஷயத்தை நம்மளோட நிறுத்திக்காமல் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துணுங்கிறதும் ஒரு மிக உயர்ந்த ஆகாமிய கர்மம். பேசுங்கம்மா. வணக்கம் ஐயா. அதாவது நான் வந்து 12 முன்னாடியே ஐயாவோட ஞான விடுதலை புக் வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னா, நம்ம நானும் வாழ்க வளமுடன் அந்த நம்மளோட உலக சமுதாய சேவா சங்கத்தில் தான் இருந்தேன். அப்போது ராதாகிருஷ்ணன் ஐயாவோட ஒரு கிளாஸுக்கு போயிருந்தப்போ அங்கே எதேச்சியாக அந்த மாதிரி ஒரு புக்கு ஞான விடுதலைன்னு ஒன்று இருக்குது, அதை படித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சும்மா எப்போவுமே ஒரு ஞானிகள் பேசும்போது நம்மளுக்கு ஃப்ளூக்கில் பேசுகிறது வந்து பெரிய விஷயமாக இருக்கும். அப்போ அதை படித்து பார்த்தப்போ அந்த புக்கில் எடுத்த உடனேயே ஃப்ரண்ட் பேஜே வந்து ஐயா ஒரு வழக்கறிஞராக இருந்து இந்த ஞானம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்போ அந்த நிமிஷமே 12 முன்னாடியே உடனே, அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபோனு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது,
லேண்ட்லைனை போட்டு நேராக ஐயாவுக்கு பேசினேன். இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐயாட்ட பேசிட்டு எனக்கு என்னென்னா என்னோட சீனியர் மாதிரி அப்படி நான் அட்வொகேட் நம்ம அங்கே போகிறேன் நேராக பேச, ஐயா நீங்கள் எந்த கோர்ட்டில் இருக்கிறீங்க நான் உங்களை வந்து பார்க்கணும் இப்படி கேட்குறேன். அதான் நான் ஐயாவை உருவகப்படுத்தின உருவம் எப்படின்னா ஒரு கோட்டு போட்டு டை போட்டுட்டு எப்படி பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கும் எப்படி ஞானினோடனே நான் அப்படிலாம் நினைக்கல, ஐயாவை இப்படிலாம் பார்க்கவே இல்லை. அப்படி கோட் போட்டுட்டு ஐயா வந்து இருக்கிறாங்க. அவர் நம்ம வழக்கறிஞர்லாம் ஒரு ஞானி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வழக்கறிஞர்னா வீடு கூட கொடுக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா. எங்கே போனாலும் கடன் கொடுக்க மாட்டாங்க, வீடு கொடுக்க மாட்டாங்க, அது ரெண்டு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. பம்மி பின்னாடி போய் நின்றுக்கிடுவேன் நான், என்னதான் சொல்லிடாதீங்க ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இல்லை யோசிச்சுட்டு தரோம் அப்படின்ட்டுருவாங்க. கொஞ்சம் பார்த்துக்கலான்னு, ஏன்னா இவங்க லேஸில் இவங்க காலி பண்ண மாட்டாங்களோ இல்லை கொடுக்க மாட்டாங்களோன்னு நினைப்பாங்களோ என்ன ஒத்துல. அந்த சூழ்நிலையில் ஞான விடுதலையை படித்தப்போ ஒரு அதாவது எப்படின்னா நல்ல அருள் அந்த பேரா அப்போவுமே வந்து நான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் சர்வீஸ் பண்ணும்போது ஒரு சூழ்நிலையில் என்னால் என்னென்னா 8 வருஷம் கழிச்சு தான் எனக்கு பையன் பிறந்தான். அவன் இல்லை அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போ பேசுகிறேன். அவன் இருந்தான்னா இதெல்லாம் அந்த கதையெல்லாம் நீ விடக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டே வந்தான் பார்த்தீங்கன்னா. அதனால் என்ன ஆச்சுன்னா அவனையும் வச்சுக்கிட்டு என்னால் சர்வீஸ் மைண்டு வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. நம்ம எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப ஏற்கனவே படித்து நம்ம ப்ரொஃபஷன்லையும் படிச்சுட்டு இதையும் ஆராய்ச்சி. அப்போ அந்த ஓவர்லோட் ஆன போது இந்த ஞான விடுதலை படித்த உடனேவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஒரு ஃப்ரீ எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒன்று. உடனே என்ன பண்ணேன், அதில் அப்போவே ஒரு 10 புக்கு வாங்கி அந்த பின்னாடி எழுதியிருப்பாங்க, ஒரு 10 புக்கு நீங்கள் வந்து யாருக்காவது கொடுங்க, நீங்கள் இதை படித்து பயன்பெற்றீங்க. நான் அப்போத்துலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவை பார்த்தது கிடையாது. ஐயாட்ட ஃபோனில் லேண்ட்லைனில் பேசுகிறேன், ஐயா வந்து நல்லா இருக்கிறேம்மா, நான் ப்ராக்டிஸ்லாம் இப்போது ரொம்ப பண்ணலை, நீங்கள் வந்து இன்னொருத்தர் ரெண்டு பேரோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு 2 நம்பர் கொடுத்தாங்க. அப்பப்போதில் லேஸ் லேஸாக பேசிக்குவேன், எப்போமாச்சும் நல்லா இருக்கிறீங்களா இவ்வளோ தான். நான் ஐயா முகம் கூட தெரியாது, ஏன்னா இப்போ மாதிரி புக்கில் ஐயாவோட படம்லாம் அப்போ வராது. இந்த டைப்பிங் பிரிண்டர் புக்கு தான் வரும் பார்த்தீங்கன்னா, ஐயாவோட படமே வராது. அப்படியே கற்பனை பண்ணி வச்சுருக்கேன் நான், போட்டு போட்டு ஐயாவை அப்படியே தான் கற்பனை பண்ணி வச்சுட்ருந்தேன் ரொம்ப நாளாக பாருங்க. அந்த சூழ்நிலையில் தான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அப்போத்துலேருந்து புக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களோ அப்போல்லாம் அந்த மாதிரி புக்ஸையே தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து ஃபோன் பண்ணி லேண்ட்லைனில் சொல்லணும், அனுப்பிச்சி வைப்பாங்க, பேக் அனுப்பிச்சி வைப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. சார் நிறைய பேர் நிறைய பேருக்கு வந்து அனுஷ்டான ஆன்மீகம், சூன்ய பிரவாகம், ஐயா புக்கை வந்து நான் எப்படி படித்தேன்னா சும்மா படிக்கல, அதை ஷார்ட் போட்டு படிப்பேன் பார்த்தீங்கன்னா. ஒரு புக்கை 6 மாதம் படிச்சிருக்கேங்க. அதாவது எப்படின்னா அந்த மேப் போட்டு நம்ம ஸ்கெட்ச் போட்டு படிப்பாங்க மங்கள்ல, இதில் ஐயா வந்து ஏபிபிஓ அப்படிலாம் வரும். அதில் ஏன்னா என்ன பின்னா என்னன்னு இந்த கால்குலேஷன் பண்ணுற மாதிரி அந்த ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வந்து அவ்வளோ உள்ளே போய் டீப்பாக படித்தப்போ நிறைய ஃப்ரீடம் கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் வந்துட்டு அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு இப்போ அந்த கெட் டுகெதரில் வந்து நாங்கள் எல்லாருக்குமே ஒரு 70 பேர் கிட்டத்தட்ட எல்லோரும் இப்போ நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஜட்ஜஸ்ஸு, பெரிய பெரிய ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸு, பார்லிமெண்ட் அப்படி எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தப்ப எல்லாருமே படித்தாங்க. ஆனால் எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஒருத்தர் 70 புக்கு கொடுத்தல ஒருத்தர் வந்தார், அதனால அவர் கவுண்டர் ரைட்டார். இப்போ வரைக்கும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் என்ன சொல்கிறதுக்காக வந்தேன்னா, ஆக்சுவலாக அங்கே சார் இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து நம்ம வாழ்க வளமுடனில் இருக்கிறவங்க தான். வெளியில் போனாலுமே எல்லோரும் அந்த பேச்சு தான் வருது, நீங்களே அதை சொல்லிடுறேன். இப்போ எல்லாருமே வந்து இதையும் அதையும் வந்துட்டு கொஞ்சம் இப்போ விட்டுறணும்னு சொன்னோடனே அதை விட்டுறது விட்டுறதா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. நான் இவ்வளோ நாளும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதில் ஆராய்ச்சி பண்ணி போகும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, புறம் சம்மந்தப்பட்ட அத்தனைக்கும் 100% வந்து நம்மளோட வேதாத்ரி மகரிஷியோடதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அப்போது எண்ணம் மாறா இதெல்லாம் ஆசை சீரமைத்தல் சினம் தவித்தல் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும் போது சினத்துக்கான காரணம் புறத்தே இருந்துச்சுன்னா அதை நாம் வந்து என்ன பண்ணலான்னு எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி எண்ணம் மாறாயுதுனா எண்ணத்திற்கான காரணம் புறத்தே இருக்குதுன்னு வச்சுக்கோ. அம்மா சொன்னதுல எண்ணம் மாறாயுதல் எங்கன்னா அகத்தல இல்லை, இல்லை அந்த எண்ணத்துல நமக்கு எந்த எந்த வண்ணம் வந்திருக்குன்னு தெரியுது இல்லையா, இதை ஆராயுங்க, இதை சொன்னா தகராறா போகும், நிறுத்திக்கங்க. ஆமா இப்ப எல்லாரும் அப்படிதான் கேக்குறாங்க, நீ காமிச்சா தகராறா போயிடும், உள்ள பாத்துக்க சும்மா இரு நிறுத்திக்கங்க, நிறுத்திக்கலாமா இல்லையா. அதே மாதிரி இது செஞ்சா போதும். கவலை ஒழித்தல் அப்படின்னு சொல்லும் போது கவலைன்ற உணர்வை நம்மளால ஒழிக்க முடியாது. ஆனா அதுலயும் மகரிஷி 3 பிரிச்சு சொல்லியிருப்பாங்க, அதான் அனுபவித்தே தீர வேண்டியது,
தள்ளி போட வேண்டியது அப்படிமாங்க. இது எல்லாமே புறம் சம்பந்தப்பட்டது தான். எல்லாமே தள்ளி போட வேண்டியதாக இருந்தாலும் புறம் சம்மந்தப்பட்டவை. இது அனுபவிச்சே தீக்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் ஒரு ஒரு ஊனமுற்றவங்க நம்ம வீட்டில் இருந்தால் அவங்கள அனுபவிச்சு தானே ஆகணும். நம்ம அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இப்போ இதை எல்லாத்தையுமே நாம் புறத்துக்கு எடுத்துக்கலாம். 100% புறத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதோட எண்டு முக்தி முழுமை நிலைன்னு வருது பாருங்கள். அந்த இடத்த டச் பண்ணுறது வந்து நம்ம ஐயா தான் வந்துட்டு அந்த அந்த வரைக்கும் வந்துட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அந்த அகம்னு உள்ளே நுழையும் போது இது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புறமும் சீராயிடும். புறத்துக்கு நம்மளுக்கு அஷ்டமா எல்லாமே அஷ்டாங்க யோகம் வேணும். நம்மளுக்கு இயமம் வேணும், நியமம் வேணும், எல்லாமே நம்ம அதை பயன்படுத்திக்கிடலாம். அகத்துக்கு நம்ம ஐயாவோட வந்து அந்த உணர்வுகளை வந்து அப்படியே கடந்து போகிறது, அதை அப்படியே கண்டுக்காமல் இருக்கிறது, அந்த கோபம் எதுவதோ அதை வந்து கண்டுக்காமல் இருக்கிறது. அதற்கான புறத்துக்கான காரணங்களை நம்ம சீரமைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து சரியானதா அப்படின்றத நான் உங்ககிட்ட தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன். நானே சொல்லிடக்கூடாது, இருந்தாலும் அதை உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மிக மிக சரியானது. அதாவது என்னன்னா, சொல்லுங்கள் சார், புறம் வந்து தர்ம நியாயத்துக்குட்பட்ட ஒரு செயலாக இருக்கணும். புறத்தில் வந்து எது சரியோ அதை செய்ய போகிறோம். புறத்தில் வந்து நல்லது கெட்டது இருக்குது, புறத்தில் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இருக்குது. இப்படி எந்த ஒரு பாகுபாடும் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாத இடம் வந்து நம்முடைய அகம். அதனால் புறத்துக்கு எல்லாமே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அகத்தை பொறுத்தவரை இப்படி ஒரு எண்ணம் வரலாமா, இது சரியா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் எல்லாமே ஓகே தான். அகத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஏதாவது சரியில்லைன்னு ஒரு ஃபெயில் பண்ணிங்கன்னா, ஃபெயில் பண்ண பையன் எங்கே இருப்பான், நம்மகிட்டே தங்கிடுவான். பாஸ் பண்ணால் அடுத்த வகுப்பு போயிடுவான். நீ உள்ளுக்குள்ளே எந்த உணர்வுமே ஃபெயில் பண்ணாதீங்க, எல்லாமே ஓகே தான். எல்லா எண்ணமும் ஓகே, எல்லா உணர்வும் ஓகே, எல்லாமே ஓகே. பாசன்ட்டிங்கன்னா எதுவுமே தங்க போகிறது கிடையாது, எல்லாமே ஃப்ளோவில் தான் இருக்குது. ஃப்ளோவில் ஆனால் வெளியில் எல்லாமே சரியானது தான். சரியானது தான். அப்போ அது வந்து நேற்று நடந்தது இன்சிடென்ட்டே. நேற்று காலையில் இங்கே வந்து என்னை பாடணும்னு சார் கூப்பிட்டுருக்காங்க. இடையில என்னோட ஃபோனில் 2-3 கால் பக்கத்து வீட்டிலேருந்து வந்திருக்கு. எப்போவுமே நம்ம வீட்டிலேருந்து வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது, பக்கத்து வீட்டிலேருந்து வந்தால் வயசானவங்களை வச்சுட்டு வந்திருக்கிறோம் பாருங்க. ஒரு நிமிஷத்தில் அம்மா, வயசானவங்க, சித்தி, எல்லாருமே, யாருமே இல்லை வயசானவங்க. என்னன்னு என்னால் இதை பார்க்கவா இல்லைன்னா படிச்சுட்டு பார்க்கவா, பாட்டை முடிச்சுட்டு அதை பார்க்குவா. ஆனால் எனக்கு அது வரைக்கும் பொறுமை இல்லை, அது என்னன்றதை கேட்டுருவோன்ட்டு கொஞ்சம் தள்ளி போய் கேட்குறேன். நான் என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவங்க பக்கத்தில் எங்கே இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க, வெளியில் இருக்கீங்களா, அப்போ வேண்டாம், நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் எனக்கு வந்து ரொம்ப பதட்டமாக, அவங்களுக்கு நான் என்ன சுச்சுவேஷனில் சொல்லிட்டு வரல யார்கிட்டையுமே, நான் பக்கத்து வீட்டிலலாம் சொல்லலை. எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது, என்னன்னு சொல்லுங்கள், என்ன விஷயம்னா அப்புறம் சொல்லாமல் சொல்கிறாங்க. பின்னாடி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு மாடு இறந்து போய் கிடக்குது, அதை நம்ம வந்து நம்ம பையன் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணலாமான்னு உங்ககிட்ட கேட்கறதுக்காக தான். எனக்கு கடுப்பாயிடுச்சு உடனே, நான் அப்புறம் பேசினேன். அதுக்கு தான் சார் 2 தடவை கூப்பிட்டுட்டாங்க, நம்ம மைக்கில் அங்கே கூப்பிட்டுட்டாங்க பாடுறதுக்கான். என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் அந்த பாட்டை எப்படியெல்லாம் பாடணும்னு நினச்சிட்டு வந்தேன், ஒரு சிரிச்சுக்கிட்டு அந்த ஒரு ஒரு நல்லா பாடணும். ஆனால் அந்த சிச்சுவேஷன் மாறிடுச்சு. இருந்தாலும் நாம் இதை கடந்துடணும். அது அது இப்போ அதை தூக்கி வச்சுருவோம். இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு என்னோடய இதை வந்து தள்ளி போட்டுட்டு இந்த 3 நிமிஷம் நான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணணுமோ பண்ணும். ஆனால் என் உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது வெளியில் யாருக்குமே தெரியாது. ஆனால் பாடிட்டேன் பாருங்க, பாடி முடிச்சுட்டு முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் இந்த ஒரு சித்தர்கள் குச்சியில் வலியெல்லாம் போட்டுட்டு அதை துடிச்சிக்கிட்டு கிடக்கும், அப்போ தூக்கி வலியை மேலே விட்டுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நர்வஸ் ஆகி திருப்பி பின்னாடி போய் நின்று அம்மாக்கிட்ட பேசிட்டு வந்தப்புறம் அப்புறம் கன்வின்ஸ் ஆகிடுச்சு. அந்த 3 நிமிஷம் நான் என்ன சொல்லுன்னா, ஒரு ஒரு நிமிஷமும் நாம் இப்படி கடந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்மளோட மத பதட்டம் வருது. ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் கான்சென்ட்ரேஷனை அங்கே செலுத்துறத விட்டாச்சு, விட்டுட்டு விட்டாச்சு விட்டுட்டு இப்போ நம்ம பாட்டை கரெக்டாக கொடுத்துடணும். நாம் மேக்சிமம் எவ்வளவோ 100% 90% அப்படியாச்சும் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு இது. இந்த நிலைக்கு எல்லாரும் வரணும். அதனால் அதை குழப்பிக்க வேண்டாம். நம்ம எங்கே பேசினாலும் மேக்சிமம் நம்ம மகரிஷியை வந்து நம்ம இதில் கொண்டு வரோம். நம்ம அறிவோட உரசி உரசி ஒரு முழுமையான நிலையை வந்து நாம் இங்கே இன்றைக்கே முடிச்சுட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதோட முடிச்சுக்கிறேங்க ஐயா. தேங்க்யூ.